அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்களால் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் பாமரர்களும் மனதின் நுட்பத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல புரிந்து கொள்ளும் வகையில் பல கதைகளுடன் விளக்கும் மனதில் உறுதி வேண்டாம் எனும் நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தன் சொல் வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத்பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோடு செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் பகவத் பாதை என்ற யூடியூப் முகவரியில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியாப்பட்டினத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் 97891655555 மற்றும் 99942055880. இனி அவர் உரையை கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். எங்கே நிம்மதினு தேடி தேடி அலையிறவங்க தான் நாட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க. மாதக்கணக்காக ஏன் வருஷக்கணக்காக கூட துயரத்தில் தவிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள ஆறுதல் படுத்துகிற மாதிரி எல்லோரும் சொல்கிற ஒத்த வார்த்தை வந்து மனசை திடமாக வச்சுக்குங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அது சரியான தீர்வு இல்லைங்கிறத நம்ம எல்லோருமே அனுபவத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அப்படி சொல்கிறத தவிர வேறு ஒன்றும் நம்மளுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த நிலைமையில் தான் பகவத்தையா வந்து மனது உறுதி வேண்டாம் அப்படின்னு ஒரு புதிய பாதையை காட்டி விளக்கம் சொல்கிறாரு. மல்லிகை மகள்ங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து தொடர்கட்டுரையாக அவர் எழுதி பல வாசகர்களால் அது படிக்கப்பட்டு அது தங்களுக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்ததாக கூட அவங்க கடிதமெல்லாம் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாகவும் இருந்திருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுஸ் இருக்கிற மாதிரி நம்மளோட துயரம் பயம் இந்த மாதிரியான உணர்ச்சிக்கும் கூட ஆயுசு இருக்குது. அது வினாடியில் 60ல் ஒரு பங்கு நேரம் தான் பகவத்தையா சொல்கிற போது நம்மளுக்கு அது நம்புறதுக்கு கடினமாக இருந்தால் கூட அதை புரிய வைக்கிறதுக்கு சின்ன சின்ன கதையாகவும் சம்பவமாகவும் அவர் விளக்குறப்ப அத்தனை பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லை, அதனால் ரொம்ப பலனும் அடைஞ்சிருக்காங்க. தனக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து ஐயா ராமானுஜர் எப்படி திருக்கோசி விமானத்தில் ஏறி நாராயண மந்திரத்தை பாமரனுக்கும் சொல்லித்தந்தாரோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தன்னோட பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அனைவரோட மன அமைதிக்கும் வழிவகுத்துக்கிட்டு ஒரு வாழும் ஞானியாகவே இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கட்டுரையெல்லாம் அப்படியே தொகுக்கப்பட்டு மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு ஒரு புத்தகமாக கூட வந்துடுச்சு. நம்ம இப்போ அதிலிருந்து சிறுக சிறுக அவர் சொன்னதையெல்லாம் அவரோட உயிரோட்டம் நட குறையாதபடிக்கு நம்ம சொல் வழக்கில் தினசரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பொதுவாக மனசில் உறுதி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? உங்கள் மனசில் நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்து அதை செயல்படுத்தி அந்த செயலில் வெற்றி பெறணும்னு அர்த்தமாகுது.
இதுதான் எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு பொருளாம இருக்கு. இப்ப நம்ம நாளையில இருந்து அடுத்தடுத்து சில கதைகள் மூலம் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்திக்கு வந்து ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நீங்கள் கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த மாதிரி நிச்சயமாக இதையும் நன்றாக அனுபவித்து ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதை தினசரி பதிவாக போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொன்னோம். இப்போ ஒரு கிராமத்து கதைக்கு வருவோம். இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த காலத்தில் 10-15 அந்த காலத்தில் நடந்தது. அதை இப்போ மாதிரி ஒரு போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு புருஷ மொண்டாட்டி கதை. புருஷன் வந்து வேலை விஷயமாக வெளியூர் புறப்படுறான். அவன் போக வேண்டிய ஊர் வந்து பொண்டாட்டி ஊராக இருந்தால் கூட சூழ்நிலை காரணமாக அவங்கள கூட்டிக்கிட்டு போக முடியல. அதனால் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, புருஷங்கிட்ட நீங்கள் போகிறப்ப அப்படியே எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு எட்டு போய் எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களையும் பார்த்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவனை வழி அனுப்புகிறாங்க. இவனு பொடி நடையாக பயணம் போகிறான். ஊருக்கு போய் சில ராத்திரி ஆயிடுது. பயண களைப்பும் பசி மயக்கமும் அவன் பொண்டாட்டி வீட்டை போய் சேர்றப்ப அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அங்கே வந்து எல்லாத்துக்கும் இவனை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. இவன் பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு கேட்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் மாமியார் வந்து அவங்ககிட்ட வந்து, ராத்திரி என்ன சாப்பிட்றீங்க, கூட அவள் வந்திருந்தாலாவது அவளை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், நாங்கள் உடனே சமைச்சிட்றோம் அப்படிங்கிறாங்க. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக, எனக்குன்னு ஒன்றும் விசேஷமாக வேண்டாம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே எனக்கு போதும் அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க வந்து, இன்றைக்கி ஏகாதசி இல்லை, அதனால் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உபவாசம் மட்டும்தான், உங்களுக்கு எதுனாச்சும் விசேஷமாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மாமியார் பல தடவை கேட்டு கூட இவன் நம்மால் என்ன பண்ணிடுறாங்க, உபவாசம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறான். மாமியார் படி வருத்தத்தோடு போயிடுறாங்க. ஆனால் நம்மளோட எண்ண ஓட்டம் வேறு மாதிரி இருக்குது. நம்மால் இது வரைக்கும் நம்ம என்னென்னவோ சாப்பிட்ருக்கோம், இந்த உபவாசத்தை மட்டும் சாப்பிட்டதே இல்லையே, இன்றைக்கி எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம இந்த உபவாசத்தை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறான். உபவாசம்னா உண்ணா நோன்பு அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல, அதை ஏதோ ஒரு சாப்பிட்ற பண்டம்னு நினச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் உள்ளார எல்லையும் கருப்பட்டியும் போட்டு இடிக்கிற சத்தம் கேட்குது. இவன் சரி சரி உபவாசத்தை தயார் பண்ணுறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். மாமியார் அப்படியே திரும்ப வராங்க. உபவாசத்தப்ப நாங்கள் எள்ளுருண்டை எடுத்துக்கிறத வழக்கம், உங்களுக்கும் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளும் விட்டு கொடுக்காம, எள்ளுருண்டெல்லாம் எனக்கு வேண்டாம், உபவாசம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். மாமியார் போயிட்டாங்க. வீட்டில் இருந்த மற்றவங்க எல்லோரும் எள்ளுருண்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டாங்க, படுத்து தூங்கிடுறாங்க. பசி மயக்கத்தில் திண்ணையில் இருந்த நம்மால் உபவாசங்கிற பேரில் ஏதோ விசேஷ சாப்பாடு வரும்னு காத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் உள்ளார வந்து அவனை யாரும் கண்டுக்கல, எல்லாரும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் உபவாசம் என்ன ஆச்சுதுன்னு சொல்லி உரலை தேடி உரலுக்குள்ளே தலையை விட்டு என்ன ஏதோன்னு தடவி தடவி பார்க்குறான். தலை வந்து உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டதை கதை அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. இப்படி ஒன்று இன்னொன்னா புரிஞ்சுக்கிற சாத்தியம் ஏற்பட்டு போயிடுது. மனம் அப்படிங்கிற வார்த்தையில் அப்படி என்ன தான் குழப்பம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கு வேறு கதைகள் மூலமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். மனசில் உறுதி வேணும்னு ரொம்ப சுலபமாக ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிடுறோம். அப்புறம் நம்மளே அவன் வந்து அவன் ரொம்ப கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் நம்ம அது வந்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கல் நெஞ்சக்காரன்னு அவனை திட்டின மாதிரி ஆகிடுது. மனோ திடம் வேணும், மனோ உறுதி வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளே இலகிய மனம் வேணும், மென்மையான மனம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் என்ன முடிவுக்கு வர்றது, மனசில் உறுதி வேணுமா இல்லாட்டி வேண்டாமா, இது எல்லாமே அது அதோட அளவில் சரியாக தான் இருக்குது. உன்னோட ஒன்றை பொருத்தி பார்க்குறப்ப தான் ஏதோ வித்தியாசமாக ஒரு விதத்தில் முரண்படுற ஒரு தோற்றம் தருது.
இப்போ மனம்னா என்னங்கிற கேள்வியை திரும்ப கேட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், அவசரப்பட்டு நம்ம இப்போ எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த கேள்வி வந்து ஏதோ இன்னையோட முடிகிறது கிடையாது, நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த புத்தகம் முடிகிறது வரைக்கும் கூட நம்மளோட தொடர்ந்து தான் வரப்போகுது. மனம்னா என்ன, அறிவு இல்லாட்டி இல்லை புத்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் மனம், புத்தி, அறிவு அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானது தான். அப்புறம் அதில் என்ன தான் விசேஷம் இருக்குது. இப்போ வயசான ஒரு பிச்சைக்காரர், ஒரு கதை சொல்கிற மாதிரி, ஒரு வயசான பிச்சைக்காரர் ஒரு அழுக்கான பாத்திரத்தை கையில் எழுந்தின மாதிரி கடகடையாக ஏறி பிச்சை எடுக்கிறாரு. பாத்திரத்தில் இருக்கிற சில்லறையை அப்படியே குலுக்கி குலுக்கி சத்தம் எடுத்துக்கிட்டு ஒரு ஓசையை எழுப்பிட்டு பிச்சை கேட்குறாரு. அப்படியே ஒரு நகைக்கடைக்குள்ளே போகிறாரு. இப்போ அந்த நகைக்கடை முதலாளி வந்து இவரோட கிழிந்த துணியும் அழுக்கான அந்த பாத்திரத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு அவரை கண்டுபிடி திட்டுறாரு. உனக்கு மூலகளை எதுவும் கிடையாதுன்னு திட்டுறாரு. நகைக்கடைக்குள்ள நுழைஞ்சி தான் தப்பு போல் இருக்குன்னு பயந்து போன பிச்சைக்காரரு பாத்திரத்தை குலுக்கதை நிற்பாட்டிட்டு அப்படியே ரொம்ப பணிவாக நீட்டுறாரு. அதுக்கு அவர் உனக்கு அறிவே கிடையாதுன்னு திட்டுட்டு அந்த முதலாளி அந்த பாத்திரத்தை அப்படியே விசிறி எறிகிறாரு. பாத்திரத்தில் இருந்த சில்லறையெல்லாம் அப்படியே செதறி தெரித்து ஓடுது. பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நகைக்கடைக்கிட்ட ரொம்ப ஆதங்கமாக, எங்க பிச்சை போட மனசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட வேண்டியதானே, ரொம்ப ஓவராக இருக்க நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, எங்க இந்த பெரியவருக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, ஒரு முட்டாள் நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு கூட அவர் தெரியல, அவருக்கு பறிஞ்சிக்கிட்டு பேசுகிறீங்களே, அவரோட பாத்திரத்தை பாருங்க ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியல, அது பிச்சை பாத்திரம் இல்லை தங்க பாத்திரம், அதை தெரியாமல் 5 காசுக்கும் 10 காசுக்கும் பிச்சை எடுக்கிறாரு, இந்த பாத்திரத்தை வச்சு என் கடையில் பாதியை கூட அவர் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறாரு. இப்படி மனம் அறிவுங்கிறத மேம்போக்காக நம்ம சாதாரணமாக எண்ணிடுறோம். ஆனால் இந்த ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அரிய பொக்கிஷத்தை உள்ளாட வச்சிட்ருக்குது. இந்த மனசையும் அறிவையும் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் முக்தர்கள், ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம். மனங்கிறது முக்தியையும் மோட்சத்தையும் விடுதலையும் குறிப்பிடுது, அறிவுங்கிறது ஞானத்தை குறிப்பிடுது. இப்படி மனசு அறிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட அன்றாட தொடர்பு உள்ள ஒரு சாதாரண அம்சமாக தான் இருக்குது. ஆனால் அதை போய் நம்ம முக்தி, மோட்சம், ஞானம் அப்படின்னு ஆன்மீக பொருள் கொடுத்து விவரிக்கிறப்ப அதெல்லாம் என்னவோ நம்மளை மீறிய செயல் மாதிரி தோணி ஒரு மயக்கத்தை தந்துடுது. இப்போ காட்டில் தபசு செய்கிற ஒரு முனிவர் வந்து ஆற்றுல குளிச்சுட்டு கரைக்கு வராரு. அவர் தலைக்கு மேலே பறந்த கொக்கு ஒன்று அவர் மேலே ஒரு எச்சம் போட்டுடுது. கோபமடைஞ்ச அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொக்கை பார்க்க அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. அவர் அப்படியே திரும்ப போய் குளிச்சுட்டு பிச்சை எடுக்க ஊருக்குள்ளே வராரு. இப்போ ஊருக்குள்ளே முதல்ல திறந்திருந்த வீட்டு வாசலுக்குள்ளே நின்று பிச்சாந்தேகி அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. வீட்டுக்குள்ளார புருஷனுக்கு உணவு பரிமாற்றி இருக்கிற சப்தம் ஏதோ கேட்குது. கொஞ்சம் பொறுங்க சாமி வரேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த முனிவருக்கு திண்ணையில் உட்கார பிடிக்கல, அது எப்படி தன்னை வந்து காக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கோபம் கோபமாக வருது. அதனால் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்து உணவு எடுத்துக்கிட்டு வந்து மன்னிக்கணும் சாமி அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இவருக்கு கோபத்தில் வர விரிச்சு பார்க்குறாரு. அந்த அம்மா சாந்தமாக, இருங்க சாமி, கொக்கை எரிச்ச மாதிரி என்னையும் எரிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொக்கை எரிச்சது இந்த அம்மாளுக்கு எப்படி தெரிய போச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுறார் அந்த முனிவர். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தன்னோட தற்பெருமை அவர் விட்டுப்படுறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்னமும் ஞானமும் முக்தியும் ஊட்டையும் நாட்டையும் விட்டுப்புட்டு காட்டுக்குள்ளே உட்காந்து கடும் தவம் பண்ணால் மட்டுமே வரக்கூடிய ஒன்று கிடையாது. அது எல்லாமே ஒரு சராசரி மனுஷன் சராசரி வாழ்வோடு இணைஞ்ச வாழ்வியல் உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்மளை திக்குமுக்கோட வச்சு கலவரப்படுத்துகிற இந்த ஆன்மீக வார்த்தைகளான ஞானம், முக்தி, மோட்சம் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சுப்பட்டு நம்ம அன்றாடம் பேசுகிற வார்த்தைகளாக இனிமேல் நம்ம பேச ஆரம்பிப்போம். மனசு அறிவு அப்படிங்கிற சாதாரண வார்த்தையை சரியாக நம்ம வாழ்வோடு எப்படி தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், நம்மளோட சாதாரண வாழ்க்கையே
முனிவர்களையும் மிஞ்சிய ஒரு அசாதாரணமான வாழ்க்கை ஆயிடுது. இப்போ நாம் எதனாச்சும் புதுசாக கற்றுக் கொடுக்குறோமா இல்லாட்டி கற்றுக்க தான் போகிறோமா? இங்கே நம்ம எதையுமே புதுசாக கற்றுக்க போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிறத மட்டும் எப்படி கையாள்றது அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வீட்டில் வந்து சில பேர் வைக்கிற சாம்பார் மட்டும் ரொம்ப வாசமாகவும் ருசியாகவும் இருக்குது, நாம் வைக்கிறது அப்படி இல்லையே அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? புதுசாக எதையாச்சும் சேர்க்கணுமா? எதையும் சேர்க்க வேண்டாம். நம்ம பயன்படுத்துகிற பொருளை சிலதை கூட்டியும் சிலதை குறைச்சியும் பயன்படுத்தினாலே போதும். இந்த மாதிரி நம்ம செயல்பாட்டை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறத மட்டும் இந்த மனம் பற்றி அறியறது அப்படிங்கிற சொற்கள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நீங்களே உங்களுக்கு ஒரு ஒளி விளக்காக கூட மாறிடலாம். அந்த ஒளி உங்களுக்கும் பயன்படும், ஏன் இந்த உலகத்துக்கு கூட பயன்படுற மாதிரி கடைசியாக வந்துடும். ரொம்ப மிகப்பிடித்து சொல்கிறோமா நம்ம? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நடைமுறை சாத்தியம் இல்லாத எதையுமே நம்ம சொல்லலை. எதுவுமே மிக இல்லாதது அப்படிங்கிறத நீங்கள் போக போக நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம மனசு வந்து எப்படி செயல்படுறதுங்கிறத பாருங்கள். கதை மூலம் கேட்டோன்னு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு 10 வருஷம் கழித்து சொந்த ஊருக்கு திரும்பி வரதா வச்சுக்கோம். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக காலையில் டிஃபனை முடிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி கடைவீதி பக்கம் போகிறீங்க. கடைவீதியில் வந்து உங்களோட படித்த பழைய நண்பர் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப உற்சாகமாக, டே மாப்பிள்ளை எப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவர் தோலை பிடிச்சி கேட்குறீங்க. அவரை பலார்னு ஒரு அரை உங்கள் கணத்தில் அரைஞ்சிட்டு கெட்ட வார்த்தையில் ரொம்ப திட்டுறாரு. எதிர்பாராமல் நடந்த இந்த இதில் வந்து நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ரொம்ப அவமானமாக இருந்ததுனால அவரை திருப்பி அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கு கூட தோணாமல் பேசாமல் அந்த இடத்த விட்டு அப்படியே விலகி கால் போன பக்கம் நீ பாடு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் வந்து தப்படி வராரு. அவரை பார்த்ததும் உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியை கூட காட்ட முடியல. இந்த பழைய ஆள் எப்படி நடந்து போனோன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவராகவே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி, டே குமார் இப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்பையும் மகிழ்ச்சியும் அப்படியே வெளிப்படுத்துகிறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து உங்கள் கன்னத்தில் அரைஞ்ச நண்பரை பற்றி அதிர்ச்சியாக ஒரு சில செய்தியை சொல்கிறார். அதாவது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாளாக தெரிஞ்சவங்களை எல்லாம் கண்டா அப்படியே அடிக்கிறதும் திட்டுறதும் இருக்கிறத அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து உங்கள் மனசில் உள்ள பாரம் அப்படியே ரொம்ப இறங்கி போயிடுச்சு. அவர் அடித்த வலி இன்னும் கூட உங்கள் கன்னத்தில் அப்படியே தான் இருக்குது. ஆனால் மனசில் உறுத்தின வலி இருக்குது பாருங்கள், அது சுத்தமாக மறைஞ்சு போச்சு. பொது இடத்துல உங்களை அடித்து அவமானப்படுத்தினவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீங்கள் கருவிக்கிட்டு தான் இருந்தீங்க. ரொம்ப ஆத்திர உணவு அவர் மேலே அலை அலையாக வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. உங்களை அடித்தவர் மேலே உங்களுக்கு ஒரு வித பரிதாப உணர்வு கூட வந்துடுச்சு. அவரை எப்படியாச்சும் குணப்படுத்தணும், எதனாச்சும் பண்ணணுமேனு கூட நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இங்கே எப்படி இந்த மாதிரி உங்கள் மனசு மாறிச்சுது? நடந்த செயலில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நடந்தது நீங்கள் எடுத்துக்கிட்ட முறையில் மாற்றம் வந்துடுச்சு. முதல்ல ஒரு வகையில் எடுத்துக்கிட்டீங்க, அப்போ ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு, அப்புறமா வேறு விதமாக எடுத்துக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கு எந்த வேதனையுமே இல்லை. இப்படி எல்லா செயல்பாட்டுக்குமே ஏதோ ஒரு ஒழுங்குபாட்டு விதிமுறை அப்படியே இருக்குது. அது மாதிரி நம்மளோட மனசோட செயலுக்கும் கூட ஒரு ஒழுங்குபாட்டு விதி இருக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேறையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகும். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று ஒரு கதை மாதிரி ஒன்று கேட்டோம். இன்றைக்கி இன்னொரு சம்பவத்தை நீங்கள் கேளுங்க. அதாவது ஒரு 20 வயசு தந்தை வந்து தன்னோட 2 பிள்ளைங்களோட ரயிலில் வந்து வடநாட்டுக்கு பயணம் போகிறாரு. அங்கே 2 பேருமே
ரொம்ப சின்ன பசங்களை ஒரு 5-6 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவங்களுக்கு. இங்கே இங்கேயும் ஓடி அதையும் இதையும் இழுத்து போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்களோட ஜாமாஞ்சீட்டெல்லாம் கூட களைச்சி போடுறாங்க. மற்ற பயணிங்கள்லாம் இவர் சரியாக கண்டிக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப முகம் சொல்லிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்கிறாரு, உங்களோட சிரமம் எனக்கு நல்லா புரியுது, இந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கணும்னு எனக்கு குழப்பமாக இருக்குது, ஏன்னா இவங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும்னு கூட தெரியல, இப்போ நாங்கள் எங்கே போய் எதுக்கு போயிட்டுருக்கோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, எனக்கும் அவங்கக்கிட்ட அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என் மனைவி வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர், அவங்க மாணவிகளெல்லாம் டூர் அழைச்சிக்கிட்டு வடநாட்டுக்கு போனப்ப அங்கே ஒரு நீர்நிலையில் தவறி விழுந்துட்ட பொண்ணை காப்பாற்றுறதுக்கு போய் என் மனைவி இறந்து இப்போ பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரியில் இருக்குது, அவங்க உடலை வாங்கத்தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம், இவங்கள தனியாக வீட்டுலேயே விட்டுட்டு வர முடியாது, எனக்கு எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இப்படி அவர் சொல்லி முடித்ததும் அந்த பொட்டியில் இருந்தவங்க மனநிலை அப்படியே தலைகளாக மாறிப்போச்சு. இப்போவும் அந்த சிறுவர்கள்லாம் ரொம்ப தான் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அது பாட்டுக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் அதை இவங்க எதிர்கொள்கிற மனநிலையில் தான் அப்படியே சுத்தமாக மாறிப்போச்சு. இந்த ரெண்டு சம்பவத்துலேயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது, ரெண்டுமே பிரச்சனைக்கு உரியது தான், ஆனால் அதை ஏற்றுக்கிற முறையில் தான் அது துன்பமானதாகவோ இல்லை துன்பம் தராததாகவோ அமைஞ்சு போயிடுது. முதலாவதுல அவர் மனநிலை சரியில்லாதவர்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா கூட நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது, அதனால் இந்த மனசோட செயல்பாட்டுக்கு தக்கிற மாதிரி நம்மளோட மன அனுபவமும் மாறி அமைஞ்சிடுது. உண்மை தெரியாமல் மனவேதனை அடையிறோம், உண்மை தெரிஞ்சதும் அந்த மனவேதனை அப்படியே மாறி போயிடுது. அடுத்து இப்போ மூணாவதாக இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. இது ஒரு உண்மை சம்பவம், அதாவது ஒரு இளம்பெண் வந்து அவருக்கு வந்து ஒரு இளைஞரோட ஒரு காதல் அனுபவம் ஏற்பட்டுருது, ஆனால் அந்த இளைஞர் வந்து இவங்கள விட்டுவிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த இளம்பெண்ணால் தாங்கவே முடியல, பைத்த முடித்த மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க ஐயாவோட சில புஸ்தகத்தை அந்த சமயத்தில் அவங்க படிச்சிருக்கிறதுனால ஐயாவோட ஃபோன் நம்பர் கிடச்சி ஐயா கிட்ட நடந்ததை சொல்கிறாங்க. அதுக்கு ஐயா என்ன பதில் சொன்னான்னு கேளுங்களேன், அம்மா நீங்களும் அவரும் நல்லா பழகியிருக்கீங்க, உங்களை அவர் கல்யாணம் கட்டிக்கிடல, பண்ணியிருந்தால் அவர் மேலே சட்டப்படி எதுனாச்சும் நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் அப்படி ஒரு பந்தம் உங்களுக்குள்ளே இல்லாததுனால அவர் யாரை வேணும்னாலும் கட்டிக்கிறதுக்கு முடியும், அதே சமயத்தில் அவர் உங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்களை கட்டிக்கிட்டது உங்களை பாதித்து ரொம்ப மனவேதனையை தந்துடுச்சு, இப்படி உங்கள் நிலைமையில் யார் இருந்தாலும் இதே மாதிரி தான் வேதனை வரும், அதுதான் இயல்பு, எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான் உங்களுக்கும் வந்திருக்குது, வரக்கூடாதது ஒன்று வந்துட்டு தான் நீங்கள் என்னாமல் நீங்கள் உங்கள் வேதனைக்கு மனப்பூர்வமாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஐயா சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படி ஏற்றுக்கிறது தவிர வேறு வழி இல்லைன்னு அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ இங்கே அந்த இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் என்ன, அதுக்கு ஐயா சொன்ன பரிகாரம் இல்லைன்னா ஆறுதல் இல்லை அறிவுல தான் என்ன, ஒருத்தர் மனவேதனையோட வராரு நம்மக்கிட்ட ஆறுதல் தர்றாரு, அதுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட உங்கள் மனவேதனை ரொம்ப நியாயமானது தான் அப்படின்னு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி தான் ஐயாவோட பதில் இருந்திருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் நெஞ்சு வலின்னு ஒரு டாக்டர்கிட்ட வந்தாக்க அந்த வலி தீர மாதிரி டாக்டர் எதிராச்சும் மருந்து தருவார்னு பார்த்தா டாக்டர் வந்து மருந்து எதுவும் தராமல் உங்களுக்கு வந்த நெஞ்சு வலி ரொம்பவும் இயற்கையானதான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாருனாக்கா எப்படி இருக்கும். அந்த இளம்பெண்ணுக்கு அன்னைக்கு ஐயா சொன்ன அறிவுரையும் கிட்டத்தட்ட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் அந்த பெண் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த பெண் திரும்பவும் ஐயாவுக்கு ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க. அவங்க வந்து ஐயாட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி காலையில் எழுந்ததுலேருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எப்படி ஏற்பட்டுது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே இந்த மாற்றம் எப்படி தான் வந்துச்சுது, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நம்ம இன்றைக்கி வேறு சில கதையை பார்ப்போம் வாங்க. இப்போ வெளியூர் போய் திரும்பிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் போன ஊரில் வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தேன், ஆணையை பூனை விழுங்கிடுச்சுங்கிறான். அடுத்தவன் வந்து, இது என்ன பெரிய பிரமாதம், நான் போன ஊரில் அந்த பூனையை ஈ விழுங்கிடுச்சுங்கிறான். இங்கே யானை வந்து
யானையை பூனை எப்படி விழுங்க முடியும், இல்லைன்னா பூனையை வந்து ஈ எப்படி விழுங்க முடியுங்கிற கேள்வி வருது. மேம்போக்காக பார்த்தா ஏதோ புதிராக தெரியுது, ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க அது ஒரு ரொம்ப நயமான ஒரு இலக்கிய உரையாடல் ஆகிடுது. ஆனை அப்படிங்கிறது ஆங்கிற பசுவோட நெய்யை குறிக்குது. பசு நெய்யை பூனை விழுங்கினதை தான் முதலாவது ஆள் சொல்கிறாரு. அடுத்தப்புறம் இந்த பூனைங்கிறது வந்து பூ நெய்யை குறிக்குது, அதாவது தேனு. அதை ஈ விழுங்கினதை தான் பூனையை ஈ விழுங்கிட்டதை இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இப்படித்தான் நம்மளோட மன இயக்கத்துலேயும் ஏதோ ஒரு புதிர் மறைஞ்சிக்கிட்டு கிடக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா எந்த புதிருமே இல்லாமல் போயிடுது. இந்த மன இயக்கத்தோட சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லாத ஒன்றா, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணுமா? இப்போ பாருங்கள், உங்கள் வலது கையால் உங்கள் இடது கை தோள்பட்டே கொஞ்சம் சொரிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படுது? சொரிஞ்சது மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படி சொரியற இடத்துல ஒரு சரங்கு இருக்கிறதா வச்சுக்குவோம். சொரியறப்ப என்ன ஏற்படும்? சொரிய சொரிய ஒரு விதமான ஒரு இன்பம் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் சொரியலாம் மாதிரி இருக்குது, ஆனால் சொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அங்கெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிக்குது. இப்படி சரங்க சொரியற மாதிரி இன்பம் வந்து சரங்கு இல்லாத உடம்பில் ஏற்படாது. இப்போ ஒரு கேள்வி வருது, உங்களுக்கு இன்பம் வேணுங்கிறதுக்காக சரங்குள்ள உடம்பு வேணுமா, இல்லாட்டி சரங்கு இல்லாத உடம்பு வேணுமா? சரங்கு இருந்தால் தான் சொரிஞ்சா இன்பமாக இருக்குன்னு யாரும் சரங்கு இருக்கிற உடம்பு வேணும்னு கேட்க மாட்டேன் தானே? அது மாதிரி தான் நம்ம மனசுலேயும் இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்குது. மூணாவதாக ஒரு நிலைப்பாடு நம்ம மனசில் இருக்குது, அது இந்த இன்ப துன்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு. சொல்லப்போனால் அதுதான் முதல் நிலையும் கூட. இந்த இன்பம் துன்பம் அனுபவம் எல்லாமே அதோடு சேர்ந்துக்கிட்டு வர ரெண்டாவது மூன்றாவது நிலை தான். ஆரோக்கியமான உடல்ங்கிறது தான் முதல் நிலை, சிறங்குனால் ஏற்படுற இன்பமும் துன்பமும் செயற்கையாக சேர்ந்துக்கிட்ட ரெண்டாவது மூணாவது நிலை தான். இப்போ உடம்போட ஆரோக்கியத்தை அடைய சிறங்கை குணப்படுத்தி அதில் இருந்து விடுபடணும். அது மாதிரி மனசோட ஆரோக்கியத்தை அடையிறதுக்கு நாம் எதனையாச்சும் குணப்படுத்தி இதில் இருந்தாவது விடுபடணுமா? இப்போ வந்து ஒருத்தன் எங்கே நடந்து போ எங்கே இடத்துல நடந்து போனாலும் அவனோட நிழல் வந்து அவனை அப்படியே பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வர நிழலை பார்த்து இவன் என்னை பின்தொடராத அப்படின்னு சொல்லி அவன் அந்த நிழலை எச்சரிக்கை பண்ணுறான். அது ஒன்றும் கேட்குறதா இல்லை. இவன் கடுப்பாகி ரொம்ப திட்டுறான், சண்டை போடுறான். இருந்தாலும் அது அவனை விடுற மாதிரி இல்லை. கடைசியாக நீ எக்கடா கட்டுப்போன்னு சொல்லிட்டு அது போக்கில் விட்டுறதுதான் இந்த நிழல்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா கடந்துடுறான். இப்போ இந்த சரங்கு பிரச்சனைக்கு வருவோம். சரங்கை சொரியறதால் வர அனுபவத்தை இன்பம் மற்றும் துன்பம்னு சொல்கிறோம். சரங்கு இல்லாத ஆரோக்கியமான உடலோட தன்மையை சுகம்னு சொல்கிறோம். இப்போ இந்த சுகம் இன்பம் துன்பம் இதை பற்றியெல்லாம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம விவரமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி சுகங்கிறது என்ன, இன்பம் துன்பம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேச போகிறோன்னு சொன்னோம். சுகங்கிறது வேறு, இன்ப துன்பம் அனுபவங்கிறது வேறு. சுகங்கிறது நம்மளோட இயற்கையான நிலை, இன்ப துன்பங்களெல்லாம் ரொம்ப செயற்கையானது. சுகங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த இன்ப துன்பம் ரெண்டுமே உபாதை தான். ஒவ்வொருத்தரும் தங்களோட வாலிப காலத்தில் வந்து பலவிதமான கேளிக்கைகளையும் இன்ப துன்பத்துலேயும் இன்பத்திலையும் ரொம்ப ஈடுபாடு காட்டிக்கிட்டு ரொம்ப வராங்க. ஆனால் பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க மனநிலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர ஆரம்பிக்குது. இன்பமோ மகிழ்ச்சியோ கூட வேண்டாம், துன்பம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலே போதுங்கிற மனநிலைக்கு அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த நிம்மதியான நிலை தான் மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுகமான நிலை. அதுதான் மனசோட ரொம்ப ஆரோக்கியமான நிலையும் கூட. இப்போ சரங்குங்கிறது ஒரு பௌதீகமான பிரச்சனை.
நம்மளோட முயற்சியாலையும் நடவடிக்கையாலையும் அதை குணப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் இந்த இன்ப துன்ப உணர்ச்சிங்கிறது மனோரீதியான பிரச்சனை. இதை தீர்க்க இது மாதிரி முயற்சியோ நடவடிக்கையோ எதுவுமே தேவை கிடையாது. எந்த முயற்சியும் நடவடிக்கையும் இல்லாமலேயே இந்த மனப்பிரச்சனை அப்புறம் எப்படி தான் தீரும்? இது வந்து அந்த நிழலோட சண்டை போட்டான் பாருங்கள், எப்படி அதில் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலையோ பெசாமல் விட்டுட்டு அப்படியே நிழல்லேருந்து விடுபட்டான்னு பார்த்தோம். அது மாதிரி தான் இந்த தீர்வு தான் அந்த மனப்பிரச்சனைக்கும் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ மரத்து அடியில் வந்து ஒரு சாமியார் வந்து உட்காந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு பணக்காரர் வந்து தன்னோட பிரச்சனையை சொல்கிறார். சாமி, என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குது, ஆனால் மனசில் கொஞ்சம் கூட நிம்மதியாக இல்லை, எனக்கு ஒரு வழி காட்டுங்க சாமிங்கிறான். அதுக்கு ஒரு வந்து சரி சரி, இதுன்னு பெரிய பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீ விடியறதுக்கு முன்னாடியே வந்துடு, நீனு வரப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ரொக்கமாக போட்டு ஒரு பையில் மூட்டை கட்டி கொண்டா அப்படிங்கிறாரு. மறுநாள் அவன் எல்லாத்தையுமே 2000 ரூபா நோட்டாக மாற்றிக்கிட்டு மூட்டை கட்டிட்டு சாமியார் முன்னாடி காலடியில் வைக்கிறான். சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி பையோடு வந்துட்டேங்கிறான். சாமியார் வந்து அந்த பணக்காரனை கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டுரு அப்படி மரத்தில் உட்காந்துன்னு சொல்லிட்டு அவனை கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டுருக்கான். இப்போ அந்த பணத்தோட அந்த சாமியார் ஒரே ஓட்டமாக ஓட முடிச்சிட்றாரு. அதை பார்த்தா பணக்காரர் ரொம்ப பதறி போய் துரத்துக்கிட்டே ஓடுறாரு. சாமியார் ஒல்லி உடம்பு அப்படிங்கிறதுனால சந்து பொந்தெல்லாம் ஓடி அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இவர் துரத்தி துரத்தி ரொம்ப களப்படைஞ்சு போய் கடைசியில் முதல்ல சந்தித்த அந்த மரத்தடிக்கை வந்து பார்த்தா அவர் அங்கே உட்காந்துட்டுருக்காரு. இப்போ தான் இவருக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்குது. அந்த சாமியார் வந்து அவர்கிட்ட அந்த மூட்டையை கொடுத்துட்டு, இந்தா நீ தேடிய பணம் உன்ட்ட திருப்பி கொடுத்துட்றேன், இப்போ உனக்கு நிம்மதி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு சாமியார். இப்படி தான் நாம் ஓடி ஓடி துரத்துறப்பட்டதுக்கு அப்புறம்தான் நாம் தேடுற நிம்மதியும் சுகமும், அதாவது இந்த அந்த மனதோட இயற்கையான நம்மளுக்கு நிலை வந்து நம்மளுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி சுகம் நிம்மதி எல்லாம் கிடைக்குது. அதுக்காக இப்படி ஓடி ஓடித்தான் பரிதவிக்கணுமா? நிச்சயம் ஓடித்தான் ஆகணும். ஆனால் இனிமேல் நாம் அப்படி ஓட வேண்டியது இல்லை. இப்போவே நாம் நம்மளோட மன நிம்மதிக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களில் மட்டும்தான் அந்த நிம்மதியை அடையாளம் காண முடியுது. இப்போ இன்னொரு கதையை பாருங்கள். இது வந்து ஒரு ஜென் குருவோட ஒரு மடாலயம். அங்கே புதுசாக சேர்கிறதுக்கு சில சீடர்கள்லாம் அங்கே வராங்க. அவங்கள வரவேற்ற குரு வந்து, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன பானம் வேணும், மடாலயத்தோட சிறந்த பானமா இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சாதாரண பழச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க வந்து மடாலயத்தோட சிறந்த பானமே கொடுங்க அப்படின்னு சீடர்கள்லாம் கேட்கும்போது, ஏதோ ரொம்ப பிரமாதமான விசேஷமான பானம் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப சாதாரண தண்ணியை மட்டுமே தராங்க. மறுநாளும் குரு வந்து அதே கேள்வியை கேட்குறப்ப இந்த சீடர்கள்லாம் இப்போ நல்லா சுதாரிச்சுக்கிட்டு தங்களுக்கு பிடிச்ச பழச்சாரை கேட்டாங்க. அவங்களுக்கு அதேமாரி அவங்களுக்கு பிடிச்ச பழச்சாரை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன, எப்போ கேட்டாலும் வெறும் பழச்சாறு மட்டும்தான் தராங்க. குடிக்கிற தண்ணி வந்து கொடுக்கறது சுத்தமாக நிறுத்திட்டாங்க. எத்தனை தாகம் எடுத்தாலும் சரி தான், வெறும் பழச்சாறு தான். தண்ணி கிடைக்காம இவங்க ரொம்ப திண்டாடி போயிட்டாங்க. மறுநாளும் குரு கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும், மடாலயத்தோட சிறந்த பானமா இல்லாட்டி சாதாரண பழச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. சீடர்கள் எல்லாரும் இப்போ ஒரே குரலில், குருவே எங்களுக்கு மடாலயத்து பானம் மட்டுமே போதும், எங்களுக்கு பிடிச்ச பழச்சாரெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரோக்கியத்தினோட சுகநிலை அப்படிங்கிறது இன்பங்களும் இல்லை துன்பங்களும் இல்லை. மன ஆரோக்கியத்தோட நிம்மதிங்கிறது இன்பங்களும் இல்லை துன்பங்களும் இல்லை. அது ஒன்றும் விசேஷ சுவையில்லை பழச்சாறு இல்லை, ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் தேவையான இயற்கையான குடிநீர். அந்த இயற்கையான குடிநீரை, அதாவது அந்த சுகநிலையை நிம்மதியை நம்மளுக்குள்ள எப்படி தான் கொண்டு வர்றது, அதை தானே நம்ம தொடர்ந்து தினசரி இனிமேல் கதை மூலம் கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி மனக்கவலைன்னா என்ன, அது நம்மளுக்கு எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ எத்தனையோ கவலைங்க இருக்குது, எதனாச்சும் ஒன்றை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவரோட பையன் வந்து ஆற்றுல விழுந்து செத்து போயிட்டான். மகன் செத்ததை வந்து அவரால் தாங்கவே முடியல.
அவரோட நண்பர் ஒருத்தர் ஒரு ஆன்மீக பண்டிதர். சரி, அவர்கிட்ட போனால் ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறார். அவரும் அந்த வியாபாரிகிட்ட, நம்ம எல்லாரும் ஆன்மாக்கள், உலகமே ஒரு மாயைதான், மனைவி மக்கள் எல்லாருமே மாயைதான், எல்லாமே தோன்றி மறையிறது தான், அதனால் நீ வந்து மாயை மீது பற்றி வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ரெண்டு நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த பண்டிதரோட மாமன் வந்து பாம்பு கடித்து செத்துப்பிட்டான். அவனோட இழப்பை தாங்க முடியாமல் அழுது புலம்புறாரு அந்த பண்டிதர். அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த வியாபாரியும் வராரு. மவனோட சாவுக்கு அந்த பண்டிதர் அழுகிறது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனைவி குழந்தையெல்லாம் மாயேன்னு எனக்கு சொல்லி புட்டி இப்படி அழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கு பண்டிதர் வந்து, செத்தது ஏன் மவனாச்சே அப்படிங்கிறாரு. இதைத்தான் தலைவலியும் காய்ச்சணும் தனக்கு வந்தால் தெரியும் அப்படிங்கிறாரு. சரி, மனவேதனைனா என்ன? மனசில் ஏற்படுற வழியை வந்து மனவேதனைங்கிறோம். அது எப்படி ஏற்படுது? இப்போ தெரு ஓரத்தில் பாருங்கள், வரிசையாக நிற்கிற காரில் ஒன்று திடீர்னு தீப்பு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக இப்படி கார் தீப்பிடிக்கிறதுலாம் சினிமாவில் தான் நம்ம பார்ப்போம், அதை நம்ம ரசித்து கூட பார்த்துருப்போம். இப்போ நம்ம நேராக பார்க்குறோம். அதே சமயத்தில் அப்படி தீப்பிடிச்சிடுற கார் வந்து நம்மளோட கார்னு வச்சுக்கோங்க, அதுவும் நம்ம சொந்த கார் அப்படின்னாக்க அதை நம்மளால் ரசித்து பார்க்க முடியுமா? காரில் பிடிச்ச நெருப்பு என்னவோ நம்ம மேலேயே பற்றிக்கிட்டது மாதிரி அப்படியே துடி துடிச்சு போயிடுறோம். சரி, நம்மளுக்கு பிடிச்ச பொருள் அழிஞ்சி போச்சு, அது நம்மளுக்கு எதனால் வேதனையை கொடுக்குது? இப்போ வந்து நம்ம எதை புரிஞ்சிக்கிட்டாலும் நம்ம மனசோட உதவியினால தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்சது வந்து அழிஞ்சதை நம்ம மனசு தான் அடையாளம் கண்டுபிடிச்சி நல்லா புரிஞ்சிக்குது. அப்படி புரிஞ்சிக்கிட்ட அதே மனசு தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், அது அதை அப்படி அழிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வைக்குது. இப்படி மனசு வந்து நிறைவேற முடியாத கோரிக்கையெல்லாம் அப்பப்போ வைக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை வருது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னொரு கதை மூலமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். மனசு வந்து நிறைவேறாத கோரிக்கையெல்லாம் வைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு கதை மூலம் பார்க்கலான்னு சொன்னோம். அதாவது இந்த அக்பர் பீர்பால் கதையை கேட்டிருப்பீங்க. ஒரு சமயம் வந்து பீர்பால் வந்து அரசவைக்கு ரொம்ப லேட்டாக வராரு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் லேட்டுன்னு கேட்கறதுக்கு பீர்பால் வந்து குழந்தையை சமாதானம் பண்ணிட்டு வரத்துக்கு லேட்டாகிடுச்சுங்கிறாரு. அக்பர் ரொம்பவும் கடுப்பாகி, ஒரு சின்ன குழந்தையை சமாதானம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா, நீ பொய் சொல்கிற, அதை இப்போ நீ நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. பீர்பாலும் சவாலை ஏற்றுக்கிட்டு, இப்போ நான் குழந்தையாக இருந்துக்கிட்டு எனக்கு வேண்டியதை கேட்குறேன், நீங்கள் என்னை சமாதானம் பண்ணுங்க ராசா அப்படிங்கிறாரு. ராசாவும் சம்மதிக்கிறாரு. உடனே இவர் வந்து, எனக்கு ஒரு யானை வேணும் அப்படிங்கிறாரு. உடனே ராஜா வந்து, உங்ககிட்ட வேணால் யானை இல்லாமல் இருக்கலாம் உடனே சொல்லிட்டு ஒரு பட்டத்து யானை உடனே வர வைக்கிறாரு. வேறு என்ன வேணுங்கிறாரு. எனக்கு ஒரு மண்பானை வேணும் அப்படிங்கிறாரு. அதுவும் வந்துச்சு. அப்புறம் வேறு என்ன வேணுங்கிறாரு. இந்த யானையை அந்த மண்பானைக்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. இது மாதிரி தான் இந்த சின்ன குழந்தையோட கோரிக்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறது இப்போ தான் மன்னருக்கு புரியுது. இந்த மாதிரி தான் நம்மளோட மனசு கூட செயல்படுது. நம்மளுக்கு விருப்பமான பொருள் அழிஞ்சு போனதை நம்மளுக்கு அறிவிக்கிற அதே மனசு தான் அது அழிஞ்சு போயிருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுது. நடந்ததை எப்படி நடக்காமல் பண்ண முடியும்? ஆனால் நம்ம மனசு இப்படி தான் புடிவாதமாக கேட்குது. இந்த மாதிரி நம்ம மனசு ரெண்டு வித நிலைப்பாட்டோட செயல்படுறதுனால தான் அது ரெண்டு பிரிவாக இருந்துக்கிட்டு உன்னோட ஒன்று எப்போ பார்த்தாலும் முரண்பட்டுக்கிட்டு கிடக்குது. இந்த முரண்பாடு தான், இந்த மன நெருக்கடி தான் ஒரு வித உராய்வையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது. இதைத்தான் நம்ம வந்து மன வேதனை அப்படின்னு சொல்கிறோம். முரண்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். அதனால் மனசோட இந்த முரண்பட்ட செயல்பாட்டிலிருந்து விடுபட்டுட்டோம்னா இந்த மனவேதனை மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பொருள் அழிஞ்சது பார்த்தோம், அதோட நம்ம முரண்பட்டோம். இப்போ நம்ம மனசு வந்து அந்த முரண்பாட்டோடு செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வச்சிருக்குது. முரண்படுற மனசுக்கு எதிராகவே அதுவே முரண்பட்டு ஒரு செயலாக அமைஞ்சு போயிடுது. இப்போ பாருங்கள், மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மௌனமாக ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
முடிவு பண்ணி தியானத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு அரை மணி ஆயிருக்கும். ஒருத்தர் அப்படியே கடிகாரத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு அரை மணி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அறியாமல் சொல்லிடுறாரு. உடனே பக்கத்தில் இருந்தவர் வந்து நீ பேசிட்டே அப்படிங்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டீங்க, நான் மட்டும்தான் மௌனமாக இருக்குன்னு மூணாவது ஆள் சொல்கிறாரு. இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி மௌனத்தை மூணு பேருமே களைச்சி விட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட முரண்பாடு வந்து நம்மளோட சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட முரண்பாட்டுக்கு எதிராகவே நம்ம முரண்பட்டுறோம். இப்போ நாம் வந்து முதல்ல மனவேதனைனா என்னங்கிறத ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு முரண்பாடு தான் அந்த மனவேதனைக்கு காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம முரண்பாட்டுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாம் எல்லாத்தோடையும் முரண்படுறது கிடையாது. சிலதோட முரண்படுறோம், சிலதோட முரண்படுறது கிடையாது. எது எதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலையோ அதோட எல்லாம் நம்ம முரண்படுறோம். அப்போ எது நமக்கு பிடிச்சது, எது நமக்கு பிடிக்காதது? இன்பமும் மகிழ்ச்சியும் நல்லா பிடிக்குது, துன்பமும் துயரமும் கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. இங்கே இன்பத்தோடு நம்ம முரண்படுறது கிடையாது, துன்பத்துக்கு எதிராக தான் நம்ம முரண்படுறோம். அதனால் இந்த இன்ப நாட்டம்தான் முரண்பாட்டுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. இன்பத்தை நாடுற போக்கு தான் முரண்பாட்டை கொண்டு வருது. அதனால் இப்போ மூல காரணம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இன்ப நாட்டம்தான் சொல்லி நம்ம நல்லா கண்டுபிடிச்சிடுறோம். அதனால் இந்த இன்ப நாட்டத்தில் இருந்து நாம் விடுபட்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையிலிருந்தும் சுலபமாக விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, இன்ப நாட்டத்திலேருந்து எப்படி விடுபடுறது? நம்மளை அறியாமலேயே இந்த கேள்விக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ ஏன் இன்ப நாட்டிலேருந்து விடுபடணும்? ஏன்னா அதுதான் மூல காரணமாக இருந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இன்ப நாட்டம் இல்லாட்டி போனால் முரண்பாடே இல்லை, முரண்பாடு இல்லாட்டி போனால் பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லாட்டி மனவேதனையே கூட கிடையாது. மனவேதனையை நான் விரும்பலை, மனவேதனை இல்லாத நிலையை தான் எனக்கு வேணும். இப்படி மனவேதனை இல்லாத நிலை வேணுங்கிறதும் கூட ஒரு வித இன்ப நாட்டமாக தான் இருக்குது. இன்ப நாட்டம் இல்லாமல் இருக்கணுங்கிற கோரிக்கை கூட அதே இன்ப நாட்டத்திலிருந்து தான் வந்திருக்குது. இப்படி நாம் நல்லதுன்னு நினச்சி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு எதிராகவே அமைஞ்சு போயிடுது. அடுத்து இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது? நம்ம சரி எல்லா முயற்சியுமே நம்மளுக்கு எதிராகவே திரும்பிட்ட நிலையில் என்ன தான் செய்கிறது நம்ம? நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் டாக்டர்கிட்ட வந்து ஒரே பல்லு வழியாக இருக்குது டாக்டர் அப்படிங்கிறாரு. டாக்டர் அவர்கிட்ட எந்த பல்லுன்னு கேட்குறப்ப அவர் எதுன்னு சரியாக தெரியல, இந்த இடத்து கீழ் வரிசை பூரா ஒரே வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டரும் ஒவ்வொரு பல்லாக அழுத்து பார்த்து சோதிச்சுட்டு அது வலிக்கு காரணமான பல்லை கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியமும் பண்ணி மொத்த பல்வலியும் கூட குணமாயிடுது. இப்படி தான் நம்மளோட மனவேதனையோட மூல காரணத்தை வந்து நம்ம சரியாக கவனிச்சுப்பிட்டோம்னாக்க அதை சீரமைக்கிறது சுலபமாயிடும். நம்ம மனசோட செயல்பாட்டில் ஏதோ ஒரு புதிரி இருக்குது, அது என்னன்னு புரியாத நிலைமையில தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் திண்டாடுறோம். அதனால் மனசை பற்றி அதோட செயல்பாட்டு முறையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ மனசை ஆராய்ஞ்ச பல பேர் வந்து அதை மேல் மனம், அடிமனம், ஆள் மனம், வெளி மனம், மறை மனம்னு பல மாதிரி பிரிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் மனசை பிரித்து பார்த்து நம்ம பலவிதமான விளக்கத்துக்குள்ளார போய் சிக்க வேண்டாம். ஒரு சராசரி ஆளோட பார்வையில் நாம் நம்ம மனசை ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சு விளங்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம மனசை வந்து அறிவு பகுதி, அதாவது இன்டலெக்சுவல் பார்ட்டு, அப்புறம் உணர்ச்சி பகுதி, அதாவது இமோஷனல் பார்ட்டுன்னு ரெண்டாக பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த அறிவு பகுதியை வந்து அறிவு இல்லாட்டி புத்தின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த உணர்ச்சி பகுதியை வந்து நம்ம மனம்னு சொல்கிறோம். அறிவுன்னா என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அறிவை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத கூட நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம அறிவு ஒழுங்காக செயல்படாட்டி நம்மளால் ஒன்றையுமே புரிஞ்சிக்க முடியாது, நம்மளோட எல்லா செயலுமே அப்படியே முடங்கி போயிடும். இப்படி அறிவு பகுதி உணர்ச்சி பகுதி ரெண்டும் சேர்ந்து தான் மனம்னு சொன்னால் கூட பெரும்பாலும் மனம்ங்கிறது இந்த உணர்ச்சி பகுதியை தான் குறிக்குது.
இது கொஞ்சம் சிக்கலான பகுதியாகவும் இருக்குது. அதாவது ஒரு காட்டாறு மாதிரி, ஒரு அடங்காத குதிரை மாதிரி இந்த உணர்ச்சி பகுதி வந்து இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதோட தான் இந்த மனித வாழ்வோட ஒரு பெரிய சவாலாகவும் இருக்குது. இப்போ நம்ம உணர்ச்சிகளோட போக்கு எப்படி இருக்குனுங்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியுது. அதாவது கோபப்படக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுத்திருப்போம், ஆனால் நம்மளையும் மீறி கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுது. அதேமாரி பயமோ வருத்தமோ வரக்கூடாதுன்னு விரும்பி பாடுபடுவோம், ஆனால் நம்மளையும் மீறி அது வந்துடுது. இப்படி இந்த உணர்ச்சி வந்து உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதனால தான் அத்தனை பேருமே நம்ம உணர்ச்சிக்கு எதிராக போராடி போராடி நம்மளோட சக்தியை பூராவும் அப்படியே இழந்துடுறோம். இந்த உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு ஞானிகளுக்கு மட்டுமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே ஞானிகளை போய் தேடி தேடி ஓடி போய் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. சரி, இந்த ஞானிங்க வந்து இந்த உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, என்ன செஞ்சாங்க, இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த மனசோட உணர்ச்சி பகுதியை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வருதுன்னு ஞானிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அது இன்றைக்கி எப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி சொன்னோம். இந்த ரமணன் ஒரு ஞானி உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் ஞானம் அடைஞ்சப்போ வந்து அவருக்கு வயசு வந்து வெறும் 16 வயசு தான். அப்போ ஜஸ்ட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் அவர். ஆன்மீகம் பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் அவருக்கு வந்து மரண பயம் வந்துடுது. மரணம் வந்துட்ட மாதிரி பயம். இப்போ நம்மெல்லாம் வந்து அந்த மாதிரி பயம் வந்தால் என்ன பண்ணுவோம், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு யார்கிட்டையாவது ஆறுதல் தேடி ஓடிடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, தன்னோட மரண பயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார். மரணம் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அப்படியே ஏற்றுக்க தயாராகிட்டார். தரையில் படுத்துக்கிட்டு செத்த மாதிரியே அப்படியே பாவிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு விளக்கம், ஒரு புரிதல் கிடைக்குது. அவர் ஞானி ஆகிட்டார். அவர் அப்படி என்னதை தான் புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன மாதிரி தெளிவு அவருக்கு கிடைச்சிது, இதே மாதிரி எல்லாரும் செத்தது மாதிரி தரையில் படுத்துக்கிட்டால் அது கிடச்சிடுமா, இந்த மாதிரி தெளிவு தான் இந்த ஞானம்தான் புத்தருக்கு கூட கிடச்சிருக்குது. புத்தர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு ராசாவுக்கு மகனாக பிறக்கிறாரு. அப்பாவுக்கு அப்புறம் அவருக்கு தான் அரசாட்சி வரணும். ஆனால் புத்தர் பிறக்கிறப்பவே பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு துறவி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த ராசா ரொம்ப பயந்து போயிடுறாரு. அதனால் எந்த துயர சம்பவமும் அவரை பாதிக்காதபடி அவரை ரொம்பவும் தனிமைப்படுத்தி வளர்க்குறாரு. அப்படியே புத்தருக்கு கல்யாணம் கூட ஆகி பிள்ளை கூட பிறந்துருது. ஒரு சமயம் வெளியில் போன புத்தர் வந்து பாத ஓரத்தில் வந்து ஒரு நோயாளியை பார்க்குறாரு. ஏன் இப்படின்னு சொல்லி காவலாளர்களை கேட்குறப்ப அவங்க வந்து எல்லாத்துக்கும் நோய் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தப்பில் ஒரு வயசானவரை பார்க்குறாரு. அதை பற்றி கேட்குறப்ப எல்லாத்துக்குமே வயசானதுக்கு அப்புறம் இப்படி தான் ஆகிடுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தப்பில் ஒரு சாவு ஊர்வலத்தை பார்த்து விசாரிக்கிறக்க நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் சாக வேண்டியதானு சொல்லிட்டு பொட்டுன்னு பதில் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு புத்தர் அப்படியே ஆடி போயிடுறாரு. எல்லா சுகங்களுக்கும் மத்தியில் இருந்தாலும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு பயங்கரமான துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் உலகத்தில் எல்லாருமே இது மாதிரி துன்பத்தில் வாழ்கிறத உணர்றாரு. மனித குலத்தோட இந்த துயரத்துக்கெல்லாம் மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தேடுதலில் ரொம்ப தீவிரமாயிடுறாரு. அதனால் வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேறி என்ன வழி, துன்பம் தீர்றது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ரெண்டு ஆன்மீக குருநாதர்கள் கூட வராங்க. அவங்க சொல்கிற அத்தனை தியான பயிற்சியிலும் கூட அவர் செய்கிறாரு. நம்ம கூட சில பேர் தியானமெல்லாம் பழகி பார்த்துருப்போம். தியானம் செய்கிறப்ப மனசெல்லாம் அப்படியே உள்முகமாக ஒடுங்கி போய் ஒரு ரம்யமான ஃபீல் கிடைக்கும். நம்ம பயம் கவலையெல்லாம் கூட மறைஞ்சது மாதிரி தெரியும். புத்தருக்கும் இது மாதிரியெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது வந்து இப்போ நான் சொல்ல போகிற கதை மாதிரி தான் நடந்துச்சு. ஒருத்தன் வந்து பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். கடன் கொடுத்தவங்க வந்து பணத்தை வசூலிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு வராங்க. அவங்க வரப்போ இவன் நல்லா சாப்பிட்டுப்ட்டு தூங்கிட்டு இருக்கான். கடனை வசூல் பண்ண வந்தவங்க வந்து அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கி எந்திரிச்சு வரட்டும்னு சொல்லி வாச திண்ணையிலேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தியானத்தில் ஏற்படுற எல்லா அனுபவமும் கூட இந்த மாதிரி தான் நடக்குது. தியானமெல்லாம் முடிவிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட துக்கமும் துயரமும்
நம்ம கடங்காகிற மாதிரி காத்திருந்துட்டு தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை அப்படியே சூழ்ந்துக்குது. இப்படித்தான் புத்தருக்கு கூட நல்ல தியான அனுபவம்லாம் கிடச்சிது. அப்போ வந்து அவர் தன்னோட பிரச்சனைலாம் தீர்ந்து போயிட்ட மாதிரி நினச்சார். ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கலை, அது தோணுன வேகத்திலே அப்படியே மறைஞ்சு கூட போயிடுச்சு. இருந்தாலும் அவர் நம்பிக்கையை கைவிடலை. தோன்றி மறையிற இந்த ஆனந்த தியான அனுபவத்தை வந்து தன்னோட நிரந்தரமாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணார். எத்தனையோ கஷ்டமான பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தும் கூட ஒரு பலனும் இல்லை. அப்புறம் எதையுமே செய்ய தோணாத நிலைமையில் அப்படியே தோற்று போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து போயிடாரு. இது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு ரொம்ப அதிகமான போர்ப்படையோட ஒருத்தன் போருக்கு போகிறான். அந்த போருக்கு போன ராசா வந்து தோற்று போய் தன்னோட சேனை ஆயுதம் எல்லாத்தையும் இழந்து போய் அப்படியே நிராயுத பாணியாக தன்னந்தனியாக போய் சிக்கிக்கிட்டானே எப்படி நிற்பானோ அந்த மாதிரி மனநிலையில் தான், அதாவது ஒரு கையறி நிலையில் தான் அன்றைக்கி அந்த அரச மரத்தில் போய் புத்தர் வந்து உட்காராரு. அந்த நேரத்தில் தான் அவருக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் கூட ஏற்படுது. அவர் என்ன உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை காலம் பாடுபட்டாரோ, அவர் என்ன தீர்வை அடைய வீட்டையும் நாட்டையும் விட்டுட்டு ஓடி வந்தாரோ அதை கண்டுபிடிக்கிறார். என்னென்னமோ செஞ்சு கிடைக்காத தீர்வு வந்து ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தப்ப எப்படி கிடச்சிதுன்னு அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக கூட இருக்குது. ஆனால் அவருக்கு கிடைச்ச அந்த தீர்வு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப உண்மையானது, நிரந்தரமானது. தனக்குள்ளே எட்டி பார்த்தவர் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது பார்த்தோம்னா வெறும் ஒரு மேம்போக்கான செய்தியாக தான் தெரியும். அவர் உண்மையில் அன்னைக்கு கண்டுபிடிச்சது அது கிடையாது, அது வேற. இது என்னடா, அது புது கதையாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உண்மையிலே புது கதை தான். கதை கேட்கத்தானே நம்ம வந்திருக்கிறோம். நாளைக்கு சொல்கிறோம் அதை பற்றியெல்லாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். புத்தர் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு போதிச்சார். ஆனால் அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சது அது இல்லை, அது வேற ஒரு மாபெரும் உண்மைன்னு சொன்னோம். அன்னைக்கு வரைக்கும் அவர் எதை எதையோ தேடிக்கிட்டு தன்னோட மனசையும் அந்த தேடுதலுக்காக பல மாதிரி இயக்கிக்கிட்டு வந்தார். எல்லா முயற்சியும் பலன் தராதப்ப அவர் தன்னோட மனசை வந்து எதை நோக்கியும் அவராக இயக்கிறத விட்டுப்படுறாரு. அப்படி விட்டுப்பட்டாலும் மனசு தன்னோட இயக்கத்தை நிறுத்தாமல் அது பாட்டுக்கு தன்னிச்சையாக வேற ஒரு பரிமாணத்தில் இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்படி அதுவாக இயங்குகிற மன இயக்கத்துக்கு நிர்வாண நிலை அப்படின்னு அவரும் ஒரு பெயரையும் கொடுத்து, அதான் தான் தன்னோட முயற்சியால் உருவாக்கலை, அது ஏற்கனவே தனக்குள்ளார இருந்ததை தான் கண்டுபிடிச்சேன், இது என்னவோ தனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவானது தான், யாரெல்லாம் இதை தங்களுக்கு உள்ளார கண்டுபிடிக்கிறாங்களோ, இந்த இயக்கத்தை இந்த இயங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லா விதமான துன்பத்தில் இருந்தும் விடுபடுறாங்க அப்படின்னு தன்னோட கண்டுபிடிப்பை பற்றி அவர் சொல்கிறாரு. இப்படி இந்த நிர்வாண நிலைன்னு புத்தர் எதை கண்டுபிடிச்சு சொன்னாரோ அதையே தான் அத்தனை ஞானிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்மீக சாஸ்திரங்களும் இதையே தான் நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலைன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அதை நிர்வாண நிலைன்னு சொல்லாமல் என்னென்னவோ பேரில் சொல்லப்படுது. பேர் வேறு வேறையாக இருந்தாலும் அதில் சொல்லப்படுற சமாச்சாரம் ஒன்று தான். இப்போ நிர்வாண நிலைங்கிறது வந்து முக்தி, மோட்சம், விடுதலை, லிபரேஷன், அவேக்கனிங், விடுதலை நிலை, விழிப்புணர்வு நிலை, துரிய நிலை, சாட்சி நிலை, ஆன்ம சாட்சாத்காரம் அப்படின்னு பல பேரில் சொல்லப்படுது. இப்போ இந்த பேரை பார்த்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பயப்படாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுவோம். நிர்வாண நிலைன்னா என்ன, ஏற்கனவே அது நம்மகிட்ட தான் இருந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னா, அம்புட்டு பேரும் கொண்டாடுற மாதிரி அதில் என்ன சங்கதி இருக்குது, என்ன பெரிய சிறப்பு இருக்குது, ரொம்ப பேசிட்டோம்ல. சரி, ஒரு கதை கேட்கலாம். அது வந்து ஒரு ராஜசபை, பல அறிஞர்கள் அங்கே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஞானி வராரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் தங்களோட பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்குறாங்க. ராசாவும் தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறாரு. ஞானியும் ராஜா கிட்ட வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனோட பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு, நான் சரி செஞ்சு தர்றேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ராசா வந்து, சாமி பிரச்சனை வெளியில் இருந்தால் பரவாயில்ல, அது ரொம்ப ஈஸியாக அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம்,
ஆனால் அது எல்லாமே என் மனசுக்குள்ளாரெல்லாம் இருந்துக்கிட்டு குடைச்ச கொடுத்துட்ருக்குது, அது எப்படி உங்ககிட்ட நான் தர முடியும்னு கேட்குறாரு. ஞானியை சளைக்காமல், உன்னோட குழப்பம் நியாயம்தான், மனசில் உள்ளதை என்கிட்ட தரது கொஞ்சம் சிரமந்தான், ஆனால் நீ உன் பிரச்சனையெல்லாம் மனசில் தான் இருக்குதுங்கிறத மட்டும் நல்லா உறுதியாக தெரியுது. அப்படி இது மனசில் தான் இருக்குதுன்னா மனசோட ஏதோ ஒரு பகுதியில் தான் இருக்கணும், அது எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லு, நான் அங்கேயே போய் ஸ்ட்ரைட்டாக அதை சரி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஞானியோட பேச்சை கிட்ட ராஜாவும் தன்னோட மனசை ஒத்து பார்க்குறாரு. எந்த இடத்துல புயல் மாதிரி அது மையம் கொண்டிருக்குன்னு அப்படியே ஊடுருவி பார்க்குறாரு. அப்புறம் ஞானியை பார்த்து, சாமி உள்ளார எட்டி பார்த்தா எதுவுமே காணலையே அப்படிங்கிறாரு. இப்போ ஞானி வந்து ராஜா கிட்டே கேட்குறாரு, நீ தான் உன் மனசுக்குள்ளார பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன, இப்போ அங்கே எதுவுமே இல்லைங்கிற, பிரச்சனைன்னு எதுவும் இருக்குதா இல்லாட்டி பிரச்சனையே இல்லையா? நீ இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா இல்லாட்டி இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியான்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இப்படி தான் எல்லாருமே தங்களோட பிரச்சனைக்கு தேர்வை தேடி அலைஞ்சிட்டு இங்கே எங்கேயும் இருக்காங்க. புத்தர் கூட இது மாதிரி தான் ஒரு தீர்வை தேடி பல விதமான யோக சாதனையெல்லாம் பண்ணுறாரு. அவர் என்ன மாதிரி தீர்வை கண்டுபிடிச்சார், அவரோட பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்ந்துச்சு, இல்லாட்டி அவர் இது மாதிரி பிரச்சனைன்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சாரா? இப்போ திரும்ப இன்னொரு கதைக்கு வரலாம், அதை நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களையும் வணக்கம். ஒரு வியாபாரி வந்து ஞானி ஒருத்தரை பார்த்து தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறாரு. அவரோட பிரச்சனை என்னென்னா, ரொம்ப சுலபமாக கோபம் வந்துடுது, கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஞானி அவர்கிட்ட, நீ ரெண்டு விதமான நிலைகளை பற்றி சொல்லியிருக்கிற, ஒன்று உனக்கு கோபப்படுறது சுலபம், இது ஒரு நிலை, கட்டுப்படுத்துறது கஷ்டம், இது ரெண்டாவது நிலை. இப்போ உன்னோட நிலையை வந்து திரும்ப ஒரு தடவை நல்லா யோசித்து எனக்கு தெளிவாக சொல், உனக்கு கோபப்படுறது சுலபமா இல்லாட்டி அதை கட்டுப்படுத்துறது சுலபமானு கேட்குறாரு. அவனும் கோபப்படுறது தான் சுலபம், அதான் என்னோடய பிரச்சனையே, அதை கட்டுப்படுத்துறது வழி தெரியாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஞானிய உடனே, சரி சரி கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்ட, அதனால் அதை நிரூபித்து காட்டுறதும் சுலபமாக தான் இருக்கும், ஏன்னா கோபப்படுறது கஷ்டம்னு நீ சொல்லியிருந்தேனாக்க உன்னை நிரூபிக்க சொல்லி கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன், நீ சுலபம்னு சொன்னதுனால உனக்கு ஒரு சின்ன சோதனை, இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ கோபமாக இருந்து காட்டு, கோபப்படுறது சுலபம்தான்னு நானும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே திருதிருன்னு முடிக்கிறான். இப்படி தான் நம்மளோட உணர்ச்சியெல்லாம் என்னமோ நம்மளுக்கு கட்டுப்பட்டதாக நம்ம எண்ணிக்கிறோம், அதனால தான் அதையெல்லாம் நம்மளோட கட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்காக போராடுறோம். ஆனால் நம்ம மன உணர்ச்சியெலாம் நம்மளுக்கு கட்டுப்பட்டதா? இப்போ நம்ம வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கதாக வச்சுக்குவோம், அதில் வருத்தப்படுற மாதிரியோ இல்லாட்டி பயப்படுற மாதிரியோ நடிக்க சொல்லி டைரக்டர் சொல்கிறாரு. நம்மளும் அந்த மாதிரி உணர்ச்சியை வந்து நம்ம முகத்தில் காட்டி நல்லா நடிக்கிறோம், ஆனால் அது எல்லாம் உண்மையான உணர்ச்சியாக இருக்குமா? உண்மையாக இருந்துச்சுன்னா அது நம்மளோட நரம்பு மண்டலத்தில் போய் ஒரு ரசாயன மாற்றத்தை அப்படியே ஏற்படுத்திடும். இப்போ பாருங்கள், ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து தன்னோட அனுபவத்தை சொல்கிறாரு. அவர் வந்து ஊட்டி மலை காட்டில் வந்து வேலை பார்த்துட்ருக்கப்போ ஒரு காட்டு யானைக்கிட்ட நல்லா வசமாக சிக்கிட்டார். அவர் பயத்தில் அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் அப்படியே ட்ரௌசரு உள்ளாட ஜட்டிக்கிட்டி எல்லாமே அப்படியே நனைஞ்சு போச்சு. ஊட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும், கோடை காலத்துலேயே அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். இந்த சம்பவம் நடக்கிறப்ப அது டிசம்பர் மாதம், அந்த கடும் குளிர்காலத்தில் வந்து வேர்வை வரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இந்த பயத்தினால அவருக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போய் அப்படியே ஆடையெல்லாம் அப்படியே நனைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி ஒரு பயத்தை நம்மளால் உருவாக்கி காட்ட முடியுமா? ஆனால் அது இயற்கையாகவே தானாகவே வந்துட்டுது. இப்போ நம்ம பிரச்சனை தான் என்ன? நம்ம உணர்ச்சியெல்லாம் இயற்கையானதா செயற்கையானதா அப்படிங்கிறது கூட இல்லை, அது ஏற்கனதாகவே இருந்துட்டு போட்டோம். இந்த வருத்தம் பயம் மாதிரி நாம் விரும்பாத உணர்ச்சியெல்லாம் நம்மளை வாட்டி எடுக்குது, அது எல்லாம் உண்மையில் இருக்குதா இல்லையான்னு கூட ஆராய்ச்சி செஞ்சோம். உண்மையில் அதெல்லாம் இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியல,
ஆனால் நடைமுறை அனுபவத்தை வச்சு பார்க்குறப்ப அது எல்லாமே நடைமுறை உண்மையாக தான் இருக்குது. அதனால் நாம் பாதிப்படைகிறதும் அனுபவபூர்வமான உண்மையாகவும் இருக்குது. இப்போ இன்னொரு கதைக்கு வாங்க. ஒரு விவசாயி வந்து தன்னோட வயலில் விளைஞ்ச காய்கறியை எல்லாம் தன்னோட மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போய் விற்றுட்டு வீட்டுக்கு திரும்புறது எப்போ வழக்கமாக வச்சிட்ருக்காரு. சந்தை முடியறதுக்கு எப்போ ராத்திரி ஆகிடும். இவர் வண்டி மாடு ரெண்டையும் வண்டியில் போட்டுட்டு ரெண்டு வண்டி அடிச்சிருக்கிறார். அந்த ரெண்டு மாட்டையுமே வண்டியில் போட்டிட்டு வண்டியில் ஏறி படுத்தாருன்னா மாடுங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு நல்லா வழி தெரியுங்கிறதுனால ராத்திரி முடிஞ்சு பொழுது விடுகிறப்ப அவர் வீட்டுக்கு வந்துடுவார். அன்றைக்கும் அப்படி தான் அவர் வந்து காய்கறியெல்லாம் விற்றுப்பட்டு காலி பண்ணிவிட்டு வண்டியில் ஏறி படுத்துக்கிட்டு மாடுங்க வண்டியை இழுத்துக்கிட்டு புறப்பட ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி அவர் வண்டியில் வந்து புதுசாக வாங்கின மாடு ஒன்றையும் கட்டியிருந்திருக்கிறாரு. அந்த ரெண்டு மாட்டில் ஒன்று வந்து பழசுங்கிறதுனால சரி அதுக்கு வழி தெரியும் அது ஊட்டம் நோக்கி நல்லா கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு இவரும் நம்பி அப்படியே வண்டியில் நிம்மதியாக படுத்துட்டார். வண்டி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போவே ஆச்சு சில சமயம் மாடு அப்படியே நின்று போயிடும். அப்போ அவர் கொஞ்சம் ஹே ஹே ஹேன்னு அப்படியே சத்தம் கொடுத்தாருனாக்க மாடு அப்படியே மறுபடியும் வண்டியை இழுக்க ஆரம்பிச்சிடும். பொழுது விழிஞ்சிருச்சு. ஆனால் வண்டி மட்டும் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் ரெண்டாவது சேர்த்த மாடு இருக்குது பாருங்கள், அது வந்து செக்கு இழுத்து பழக்கப்பட்ட மாடு. அதனால் அது ஒரே இடத்தையே அதாவது அந்த சந்தை மைதானத்தையே அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தான் நம்மளும் பார்த்த பிரச்சனைகளையே பல கோணத்தில் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் என்ன தான் தீர்வு, எப்போ தான் தீர்வு அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் பொறுங்க, கதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை, கதைக்கு முடிவுன்னு இல்லாமலா போயிடும். பெரிய பெரிய தொடர் கதைங்களே ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகும். நம்ம கதைக்கு முடிவு இல்லாமலா போயிட போது கொஞ்சம் பொறுத்துருங்க, நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ராஜாவுக்கு ஞானி ஒருத்தர் தாயத்தை பறிச்சா கொடுத்துட்டு இது நீங்கள் கழுத்தில் போட்டுக்குங்க, எப்போனாச்சும் தற்கொலை செஞ்சுக்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கனாக்க அந்தளவு துன்பம் எதுனாச்சும் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் இந்த தாயத்தை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு மந்திரம் எழுதி வச்சுருக்கேன், அது மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு சேர்த்து சொல்கிறார். ராஜாவும் கழுத்தில் மாட்டிக்கிட்டார். ஆனால் அவருக்கு அதை பயன்படுத்தக்கூடிய அவசியம் எதுவும் வரல, அதை அவர் மறந்து கூட போயிட்டார். ஆனால் ஒரு சமயம் அவரே எதிர்பார்க்காத மாதிரி எதிர் நாட்டு அரசாங்கம் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டு இவரோட நாட்டை அப்படியே கைப்பற்றிடுறாங்க. இவர் அப்படியே தலைமறைவாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அவர் அப்போ வந்து தன்னை காப்பாற்றிக்கிறது ரொம்ப பெரும்பாடாக இருக்குது ராஜாவுக்கு. அதனால் நாட்டை மீட்டுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் சுத்தமாக அவர் விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பதிலாக பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்கு வராரு. ஒரு சுருக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டுறப்ப தான் அந்த தாயத்தை வந்து கைத்தோடு மாட்டிக்கிட்டு கழுத்தை உறுத்துது. உடனே தாயத்தை பற்றி நினைவு அவருக்கு வருது. அதில் என்ன தான் எழுதியிருக்குது, என்ன மந்திரம் எழுதியிருக்குன்னு சொன்னார் அந்த ஞானி அப்படியே சொல்லிட்டு அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதிச்சுன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருந்தது தான். இந்த சோதனையும் சீக்கிரம் தன்னை விட்டுட்டு போயிடுங்கிற தன்னம்பிக்கை இவருக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக முயன்று திரும்பவும் நாட்டையும் கைப்பிட்டுறாரு அப்படின்னு அந்த கதை இருக்குது. இப்படி தான் எல்லாமே கடந்து போயிட்டு இருக்குதா அப்படின்னா நம்ம மனசில் வர துன்பம் துயரம் பயம் அம்புட்டுமே அப்படியே மறைஞ்சிடுமா? இப்போ ஒன்றுக்கும் ஒரு ஆயுள் இருக்குது, அது வரைக்கும் தான் அது நிலச்சி நிற்கும், அப்புறம் அது மறைஞ்சி தான் ஆகணும். அப்படி பார்க்குறப்ப நம்மளோட மன துயரம் எல்லாம் கூட அப்படியே மறைஞ்சி போகிறதுக்கு சாத்தியம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்படியோ நம்மளை விட்டு போயிட்டால் சரி தான். இப்படி ஒன்றுக்கும் ஒரு விதமான ஆயுசு இருக்கிற மாதிரி நம்ம அடிப்படை பிரச்சனையாக இருக்கிற இந்த உணர்ச்சிக்கு ஆயுசு எப்படி அமைஞ்சிருக்குது? நம்மளுக்கு துயரம்னு ஒரு உணர்ச்சி வருது, பயம்னு உணர்ச்சி வருது. அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு எம்புட்டு கால அவகாசம் அது எடுத்துக்கும். இப்போ சிலருக்கு வருஷக்கணக்காக கூட கவலையோட வருத்தத்தோடு இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி உணர்ச்சிங்க நீடிக்கிறதுலேயும் வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குதா? வருத்தம் எத்தனை காலத்துக்கு இருக்கும், பயம் எம்புட்டு காலம் இருக்கும், கோபம் எம்புட்டு காலம் இருக்கும், நாட்கணக்கில் இருக்குமா இல்லாட்டி மணிக்கணக்காக இருக்குமா இல்லை வருஷக்கணக்காக இருக்குமா, இதை யாருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது?
ஞானிங்க கிட்ட தான் போகணுமா? இதை தெரிஞ்சிக்க ஞானிங்களை தேடி போக வேண்டியதில்லை. நம்ம விஞ்ஞானிகளே கூட இதெல்லாத்தையும் நல்லா கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ ஒரு வினாடி நேரம்னா நம்மளுக்கு தெரியும், அதையே 60 பிரிச்சா எவ்வளவு நேரம் வருமோ அதான் அந்த ஒரு உணர்ச்சியோட ஆயுசு. அதாவது ஒரு வினாடிலையும் 60 ஒரு பங்கு தான் அந்த உணர்ச்சியோட ஆயுசாக இருக்குது. இப்படி நம்மளுக்கு வர உணர்ச்சி எல்லாமே வாடை வெடித்து சிதற மாதிரி சிதறி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அது மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்ததே தெரியுது. நம்ம அதை உணர்ந்து அறியிறப்ப அங்கே அது இருக்கிறதே கிடையாது. இப்போ மழை காலத்தில் இடி மின்னலை நம்ம பார்த்துருக்கலாம். பளிர்னு மின்னல் ஒளி வெட்டி ஒரு 4-5 வினாடி கழித்து தான் இடி ஓசை கேட்குது. இடி ஓசையை கேட்குறப்ப உண்மையில் அங்கே அந்த இடியே இல்லை, ஆனால் எங்கே அது நம்ம தலை மேலே உளுந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயப்படுறோம். இப்படி இல்லாத ஒன்று இருக்குது மாதிரி நினச்சிக்கிட்டு பயப்படுறோம். இந்த மாதிரி தான் நம்ம மன உணர்ச்சியும் மின்னல் மாதிரி தோணி அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஆனால் அப்படி இது மறையிறப்ப அது நம்ம உடம்பில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிடுது. அந்த ரசாயன மாற்றம் சமன்படுறதுக்கு ஒரு சில வினாடி நேரம் தேவைப்படுது. அதனால் நம்மளோட உணர்ச்சியிலிருந்து இந்த இமோஷன்லேருந்தெல்லாம் நம்ம விடுபடுறதுக்கு அவசியமே இல்லை. அது எல்லாம் தானாக வந்துட்டு நம்மளை விட்டு அப்படியே போயிடுது. ஆனால் நம்ம அவசரப்பட்டு போராடிடுறோம். அதனால் அது மறைஞ்சி போன உணர்ச்சியெல்லாம் அப்படியே புதுப்பிக்கப்பட்டுருது. இப்போ ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி இருக்கிறதா வச்சுக்குவோம். தண்ணி அசையாமல் இருக்குது. அதோட மேற்பரப்பில் நம்ம விரல் நுனியை தொட்டோம்னா தொட்ட இடத்த சுற்றி அப்படியே வட்டமாக ஒரு அலை வருது. இப்போ அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? கையால் அந்த அலையை சரி பண்ண பார்த்தா என்ன ஆகும்? புதுசு புதுசாக அலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா போக வேண்டியிருந்தது. அங்கே ஒரு ஹோட்டலில் போய் இது வாஷ்பேஷனில் கை கழுவுறப்ப டேப் மேலே அழுத்தினா தண்ணி வர மாதிரி அந்த டேப் இருந்துச்சு. நானும் இடது கையால் அமுக்கி விட்டு வலது கையை கழுவுறேன். கழுவி முடித்ததுக்கு அப்புறம் இடது கையால் அந்த அழுத்துறதை விட்டுப்பிட்டேன். ஆனாலும் தண்ணி வர்றது நின்ன பாடில்லை. சில தான் டேப்பில் ஸ்ப்ரிங்கில் ஏதோ கோளாறு போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அழுத்துற பகுதியை கொஞ்சம் தட்டி பார்த்தோம், கொட்டி பார்த்தோம். தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. பக்கத்தில் வந்தவரை கேட்டப்ப அவர் கையாலே சைகை காட்டிவிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். டேப்பில் ஏராளமாக தண்ணி கொட்டினதால் எனக்கு அந்த வாட்ரு வேஸ்ட் ஆகிறத பார்க்குறதுக்கு மனசே கஷ்டமாக இருந்தது. அதனால் திரும்ப திரும்ப தட்டி பார்க்குறேன், கொட்டி பார்க்குறேன். ஒன்றுமே நிற்கிற மாதிரி தெரியல. அப்புறம் நானும் அங்கேருந்து அப்படியே நகர்ந்துட்டேன். கொஞ்சம் தூரம் நகர்ந்து அப்படி திரும்பி பார்த்தப்ப தண்ணி கொட்டுறது தானாக நின்றுடுச்சு. அந்த டேப்பை அது மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. தொட்டால் போதும், தண்ணி தானாக வந்து தானாக நின்றுடும். நாம் நிற்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதை நிறுத்த செய்கிற முயற்சி எல்லாம் தான் திரும்பவும் அதை செயல்பட வைக்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ அந்த மாதிரி டேப்பு நம்ம ஊர்லெல்லாம் கூட வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நாம் நம்மளோட உணர்ச்சிகளோட எல்லாம் போராடி அதை எல்லாத்தையும் அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த இன்னொரு கதையை கேளுங்க. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பண்ணையார் இருந்தார். அவர் ஒரு நாள் அந்த ஊர் குளத்தில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரத்துக்கு தன்னோட வேலையை ஆளுங்களை ஒருத்தனை அனுப்பிச்சு விட்றாரு. அவன் பார்க்க போனப்போ பல பேர் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப கலங்களாக இருந்துச்சு. வந்து பண்ணையார்கிட்ட கலங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 ஆள் அனுப்பிச்சி விட்டு அதை தெளிய வைக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. குளத்தில் புதுசாக யாரும் இறங்கி குளிக்காதபடிக்கு இந்த 10 பேரும் குளத்துக்கு அறையை விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வரதுனால என்னென்னு பார்த்துட்டு வரத்துக்கு மேலும் 2 பேர்த்த பண்ணையார் அனுப்பிச்சி வைக்கிறாரு. போயிட்டு வந்தவன் போய் பண்ணையார்கிட்ட, முன்னாடி போன 10 பேரும் குழந்தைங்களை சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஊர்கதை பேசிகிட்டு இருக்காங்கய்யா, ஒருத்தனும் குளத்தில் இறங்கி குளத்தை தெரிய வைக்கல அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறான். பண்ணையார் ரொம்ப கடுப்பாகி போய் அவங்கள உடனே குளத்தில் இறங்கி குளத்தை தெரிய வைக்க சொல்லு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவனும் போய் முன்னாடி போன 10 பேர்கிட்டையும் பண்ணையார் சொன்னதும் அத்தனை பேரும் பண்ணையாருக்கு பயந்து போய் குளத்தில் இறங்கி குளத்தை தெளிய வைக்கிற வேலையை பண்ணுறாங்க. இப்படி தான் நம்ம எல்லாருமே நம்மளோட அக உணர்ச்சியை சீராக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதனால் நம்மளோட மனப்பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வே காண முடியாதபடிக்கு ஒரு தொடர்கதையாகவே மாறி போயிடுது. ஞானிங்க எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களையும் அறியாமல்
தங்களோட இயலாமையை கண்டுபிடிச்சு அப்படியே அமைதியாகிடுறாங்க. அதனால் அவங்களுக்கும் அவங்கள அறியாமலேயே இந்த தீர்வு கிடச்சிப்பிடுச்சு. என்னவெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு ஏதோ ஒரு சமயத்தில் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது மூலமாக அடையிறதுக்கு அரிதான இந்த தீர்வை வந்து அவங்க அடைஞ்சிடுறாங்க. முயன்று முயன்று பார்த்து கடைசியில் இந்த முயற்சி பண்ணுறது தான் தவறு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்ச தெருவு நம்மளுக்கும் பயன் தருமா அப்படி இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கீங்க. எங்கேயோ ஒரு பறவை மரக்கலையிலேருந்து ரொம்ப இனிமையாக பாடிக்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள் காதில் கேட்குது. இப்போ அந்த பறவை பாடி முடிச்சுட்டு அங்கேருந்து பறந்து கூட போச்சுன்னா உங்கள் காதில் அந்த பறவையோட குரல் என்ன ஒழிச்சிட்டு இருந்த குரல் என்ன ஆகும்? இது என்ன பெரிய கேள்வியா? அது தானாக நின்று போயிடும் அப்படி தானே சொல்லுவீங்க? அப்படி நிற்காமல் அது பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் காதில் ஏதோ கோளாறுன்னு தெரிஞ்சு நீங்கள் டாக்டரை பார்க்குறதுக்கு தான் ஓடுவீங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு அழகான பறவையை பார்க்குறீங்க. அந்த காட்சி உங்கள் கண்ணில் பிரதிபலிக்குது. அந்த பறவை வந்து அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமும் தானாகவே அந்த காட்சி உங்கள் கண்ணில் இருந்து போயிடுது. அப்படி இல்லாமல் அது இருக்கிற மாதிரியே உங்கள் கண்ணில் நீங்கள் உணர்ந்தீங்கனாக்க நீங்கள் கண் டாக்டரை பார்க்க போக வேண்டியதுதான். அதேமாரி தான் நீங்கள் நல்ல உணவு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ருசி நல்லா தெரியுது. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் அந்த ருசி மறையாமல் இருந்துச்சுன்னா என்னமோ கோளாறு தான் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இந்த மாதிரி நம்ம அஞ்சு புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாமே அதுக்கான பிரதிபலிப்புகளை வந்து கணந்தோறும் ஏற்படுத்துது. அப்புறமா மறுகோணம் அந்த பிரதிபலிப்புகள்லேருந்து தானாக விடுபட்டு போயிடுது. இப்போ அந்த பிரதிபலிப்புகள்லேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி எதுனாச்சும் செய்யணுமா? இந்த விடுபடுறது, விடுதலையோடு இருப்பது அப்படிங்கிறது எல்லாமே அந்த புலன்களோட இயற்கையான நிலை தான். அதுங்க விடுதலைக்காக எந்த முயற்சியும் எடுத்துக்கிறதே கிடையாது. இப்போ ஒரு நிலக்கண்ணாடி முன்னாடி அது தான் வர ஆளை அப்படியே பிரதிபலிக்குது. ஆனால் அது எந்த பிரதிபலிப்பையும் அப்படியே தனக்கு உள்ளார அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது. அந்த கண்ணாடி வந்து தன்னோடய பிரதிபலிப்புலேருந்து விடுபடுறதுக்கு எதிராச்சும் பண்ணுதா? பிரதிபலிக்கிறதும் அதுலேருந்து விடுபடுறதும் அதோடய இயற்கையான நிலை. நம்மளோட அஞ்சு புலன்களும் கூட இந்த மாதிரி தான் செயல்படுது. இந்த அஞ்சு புலன்களை அடுத்து ஆறாவது புலனும் இருக்குது. அதுதான் நம்மளோட மனசு. அதுவும் கூட ஒரு புலன் மாதிரி தான் செயல்படுது. எத்தனையோ விதமான இன்ப துன்பங்கள்லாம் நம்ம மனசில் வந்து பிரதிபலிக்குது. அது எல்லாமே அடுத்த கணமே அப்படியே மனசிலிருந்து மறைஞ்சு கூட போயிடுது. அதுதான் அதோட இயற்கையான நிலையாக இருந்துகிட்ருக்கு. இன்ப துன்ப அனுபவத்திலிருந்து விடுபடுறதுக்கு அது எந்த முயற்சியிலும் ஈடுபட தேவையில்லாமல் விடுதலைங்கிறது அதோடய இயற்கையான நிலையாகவே அப்படியே அமைஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே என்ன தான் பிரச்சனை? மற்ற புலன்கள் இல்லாத ஒரு அமைப்பு வந்து நம்ம மனசில் மட்டும் அமைஞ்சிருக்குது. அதுதான் நம்மளோட மெமரி அப்படிங்கிற மெமரிங்கிற அந்த அனுபவ பதிவு. நம்ம அனுபவங்களை அம்புட்டுமே நம்ம மனசில் வந்து சேமிக்கப்படுது. அந்த சேமிக்கும் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த மனசில் அந்த மெமரி பதிவெல்லாம் எப்படி நமக்கு தேவைப்படுதுன்னு பார்ப்போம்னு சொன்னோம். இப்போ ஒருத்தர் வந்து பொய் சொல்லி பணத்தை ஏமாற்றி உங்கள்கிட்ட வாங்கி போயிடான்னு வச்சுங்க. அவர் உங்களை ஏமாத்துறதை நீங்களும் கண்டுபிடிச்சிடுறீங்க. இந்த நிலைமையில் அவர் திரும்ப உங்ககிட்ட வந்து பணம் பறிக்க வந்தார்னா அந்த ஆளை பற்றிய பல செய்தியெல்லாம் பழசெல்லாம் உங்களுக்கு நினைவு இல்லாட்டி போனால் என்னாகும்? திரும்பவும் நீங்கள் அந்த ஆளுகிட்ட சொல்கிற பொய்யில் ஏமாத்திடுவீங்க. அதனால் அந்த ஆளுகிட்ட உங்களை எச்சரிக்கையாக நடந்துக்க முடியாது. அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இங்கே அந்த நினைவு பதிவு தேவைப்படுது. அதுதான் உங்களை காப்பாற்றவும் செய்யுது. இப்போ நம்ம மனசில் இருக்கிற இந்த நினைவு பகுதிகள் தான் பகுத்தறிவு அப்படிங்கிற பெயரில் நம்மளுக்குள்ளார செயல்படுது. இந்த பகுத்தறிவு வந்து நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையை நிர்வாகம் செய்கிறதுக்காக மட்டும்தான் அமைஞ்சிருக்குது. மற்றபடி மனசை நிர்வாகம் செய்கிறதுக்கு எந்த பதிவுமே தேவை கிடையாது.
எந்த பகுத்தறிவும் அங்கே தேவையில்லை. ஒவ்வொரு பொருளும் தானாகவே தன்னை சமன் செஞ்சுக்கிற மாதிரி தான் நம்மளோட மனசும் கூட தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கிற தன்மையில் தான் அமைஞ்சிருக்குது. நம்ம மன இயக்கத்துக்குள்ளார பகுத்தறிவு நுழைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன நடக்கும்? நல்லது கெட்டது, வேண்டியது வேண்டாதது, இன்பமானது இது இல்லாட்டி துன்பமானது அப்படின்னு நம்ம மன அனுபவம் அத்தனையுமே அப்படியே துண்டாடப்பட்டுரும். அதனால் விரும்பி இதை பற்று பிடிக்கிறதுக்கும் விரும்பாததை துரத்தி அடிக்கிறதுக்கும் நம்ம மனசே வந்து ஒரு போர்க்களமாக மாறி போயிடும். நம்ம புலன் அனுபவம் எல்லாமே ஒரு உயிருள்ள ஆராட்டம் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது, தானாக தோணி இயல்பாக ஓடி அப்படியே மறையிறதா இருக்குது. புலன் அனுபவம் எதுவுமே தேங்கி நிற்கிறதே கிடையாது. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற நீரடுக்குள்ளே நீங்கள் கையை விட்டால் என்னாகும்? ஒரு சுழல் வரும். அது ஒரு இடது வலது அப்படியே சுற்றுறதா வச்சுக்குவோம். கையை நீங்கள் வந்து வலது இடதை மாற்றி சுற்றினா அந்த சுழல் போயிடுமா? போகாது. கையை வெளியில் எடுக்கிறது வரைக்கும் அந்த சுழல் வந்து மறையவே மறையாது. நம்ம கையை எடுத்துவிட்டோம்னா அந்த சுழல் தானாக மறைஞ்சு போயிடும், நீரோட்டமும் தடங்கள் இல்லாமல் ஓடி போயிடும். இப்படி நம்ம மனசில் ஒரு மன சுழலை ஏற்படுத்துறது நம்மளோட அறிவு தான் அப்படி ஏற்படுத்துது. இந்த அறிவுக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம அறிவு வந்து நம்ம மன இயக்கத்துக்குள்ளார நுழைஞ்சு தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து, இப்படி மனசை பிரச்சனைக்குள்ளாக்கிறது மனசை பிரச்சனைக்குள்ளாக்கி தடுறது வந்து இந்த அறிவு தான்னு கண்டுபிடிச்சு மன இயக்கத்தை வந்து அறிவோட கட்டுப்பாட்டிலிருந்து விடுபிச்சு விட்டால் என்ன ஆகும்? மன இயக்கமும் மற்ற புலன்களை மாதிரி சுதந்திரம் ஆகிடும். அங்கே எதுவுமே தங்கி இல்லாத இருக்கிற ஒன்று நிலைமை ஏற்பட்டுவிடும். என்ன ரொம்ப நேரம் பேசிட்டோமா? சரி வாங்க ஒரு கதை கேட்கலாம். கோயம்புத்தூரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து முற்பெரு வரையில் ராமகிருஷ்ணரோட நேரடி சீடராக இருந்ததாக கூட அவரை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க. அவர் திடீர் திடீர்னு அப்படியே சமாதி நிலைக்கு போயிடுவாங்களாம். பலவிதமான பரவச நிலை வந்து அவங்களுக்கு வர்றது உண்டு. இத்தனைக்கும் அவங்க எந்த விதமான ஆன்மீக பயிற்சி எதுவும் ஈடுபட்டதும் கிடையாது. அவங்க ஒரு நாள் நம்ம ஐயாக்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தனக்கு சில சமயத்தில் ஒரு மாதிரி பரவச நிலை வருது, அந்த நேரத்தில் தன்னையே கடவுள் மாதிரி கூட நினைக்க தோணுது, வள்ளலார் கூட ஊசி முனை போன்ற உயர்ந்த நிலை இருப்பதாக சொல்லியிருக்காங்க, தனக்கு வர அனுபவங்க கூட இந்த மாதிரி உயர்ந்த நிலை மாதிரி தோணுது, நீங்கள் இதை பற்றி என்னங்க ஐயா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஐயா வந்து, அம்மா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாமே ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப உயர்ந்தது, சராசரி மனுஷங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் எதுவும் வராது, இந்த மாதிரி ஏற்படணும்னா அவங்க பலவிதமான தியான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கணும், அப்போ தான் வரும், அதெல்லாம் இல்லாமலே உங்களுக்கு இயற்கையாகவே இந்த அனுபவங்க வருதுன்னா நீங்கள் பிறப்பிலேயே சில தகுதியோடு தான் வந்திருக்கிறீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பரவச நிலை வரத்துக்கு பதிலாக கோபம், வருத்தம், பயம், டென்ஷனு, பொறாமை, ஆசை, வெறுப்பு, மற்றபடி அருவறுப்பான உணர்ச்சி எதுனாச்சும் ஏற்பட்டால் கூட அந்த மாதிரி உணர்ச்சிக்கும் இந்த பரவச நிலைக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறாரு. இப்படி உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவுமே கிடையாது. எந்த மாதிரி உணர்ச்சியோ அனுபவமோ அது எல்லாமே எப்படி தோணுச்சோ அது மாதிரி மறைஞ்சு தான் போகணும். நல்ல அனுபவம்னு எதையாச்சும் பற்றி பிடிக்கிறது தான் ரொம்ப தப்பாயிடுது. நம்ம மன அனுபவம் எல்லாமே ஒரு உயிருள்ள ஆராட்டம் அமைஞ்சிருக்கணும். அது எங்கேயும் எப்போவுமே தங்காமல் தேங்காமல் அது பாட்டு போயிட்டே தான் இருக்கணும். அதனால் உயர்ந்த நிலை, பரவச நிலை அப்படிங்கிற பேரில் எதனையாச்சும் பிடிச்சி வச்சுக்காதீங்க. அது உங்கள் உடம்பு ஏன் மன ஆரோக்கியத்தை கூட சிதைச்சுப்படும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு உணர்ச்சியுமே நம்ம உடம்பில் கொஞ்சம் சில ரசாயன மாற்றத்தை தான் உண்டாக்குது. அதன் மூலம்தான் நம்ம இந்த மாதிரி இன்ப துன்ப அனுபவம், பரவசம் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம், உணரவும் செய்கிறோம். ஒரு அளவுக்கு மேலே போனால் நம்ம உடம்பில் கூட அது முடக்கி போட்டு விட்டுருது. ஆன்மீக பரவசம் தான் வசதி அப்படின்னு பேசுகிற மாதிரி எதுவுமே கிடையாது. அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுங்கிற மாதிரி தான் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதனால் மனசுக்குள்ளே எதையுமே தேக்கி பிடிச்சி வச்சுக்காதீங்க. எல்லாமே தோன்றி மறையிறதுக்கு நல்லா அனுமதி கொடுங்க. உங்கள் மனசு ஒரு உயிருள்ள ஆறாக ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு முழு சுதந்திரம் தாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. அவங்களும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து தனியாக உட்காந்துட்ருக்கீங்க.
ஒரு பைத்தியம், அதான் மன நோயாளி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறான். இப்போ உங்களுக்கு என்ன ஏற்படும்? அவனை பார்த்தோம்னா உங்களுக்கு கோபம் ஏறலாம். கோபத்தினால அவனை தாறுமாறாக திட்டுறீங்க, அவனும் பயந்து போய் ஓடிடுறான். அதுவே கோபத்துக்கு பதிலாக பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? அவனை திட்ட முடியாது, அதனால் பயத்தில் வெளியில் ஓடி வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்பீங்க, அவங்களும் வந்து அவனை விரட்டி விட்டுருவாங்க. இப்படி உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கோபமோ பயமோ வந்திருக்குது. அதை பயன்படுத்தி நீங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடுறீங்க. இப்போ அந்த மனநோயாளி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப உங்களுக்கு கோபமும் வரல பயமும் வரலன்னா என்ன ஆகும்? உங்களால் அவனை நிர்வாகம் பண்ணவே முடியாது. அவன் பாட்டுக்கு உங்கள் கட்டலில் கூட ஏறிப்படுத்திக்கிட்டு உங்களே உங்கள் வீட்டை விட்டு துரத்து விட்டுடலாம். இப்போ இதை பாருங்கள், வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்கள் உறவுக்காரர் ரொம்ப நாளாக நீங்கள் அவர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அன்றைக்கி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலைமையில் அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி உணர்ச்சி ஏற்படும்? கோபம் வருமா இல்லாட்டி பயம் வருமா? ரெண்டுமே வராது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் தான் வரும். நீங்கள் இங்கே ரெண்டு விதமாக செயல்பட்டுருக்கீங்க. மனநோயாளியோடைய சம்மந்தப்படுறப்ப கோபத்தோடையும் பயத்தோடையும் செயல்பட்டீங்க. அதுவே இந்த உறவினரோட தொடர்பு கொள்கிறப்ப மகிழ்ச்சியோடு செயல்பட்டீங்க. இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? கோபமும் பயமும் நம்மளுக்கு பிடிக்கல, மகிழ்ச்சி பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் இனிப்பு தானே பிடிக்கும், கசப்பு யாருக்கு பிடிக்கும்? இப்படி தான் சில உணர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு பிடிச்சதாகவும் சிலது பிடிக்காததாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்போவுமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத நம்ம விரும்புகிறோம். அதே சமயத்தில் இந்த பயம் வருத்தெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கு பிடித்தமான உணர்ச்சியை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும் பிடித்த இல்லாத நம்மளுக்கு ஏற்படுறத ஏற்றுக்கிறதும் நம்மளால் முடிய மாட்டேங்குது. அது நம்மளுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது. இப்படி நம்ம உணர்ச்சியெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது, அது நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது. நம்ம உணர்ச்சி எல்லாமே சுதந்திரமானது, அது நம்ம கட்டுக்கு அடங்காதது. அது எல்லாமே தானாக வந்துட்டு தானாகவே தான் மறைஞ்சு போகுது. இப்போ நகரத்தில் ஒருத்தர் வந்து தியானம் பழகிட்டு வராரு. இந்த நகரத்து கூச்சல் சத்தம் எல்லாம் அவரோட தியானத்துக்கு ரொம்பவும் இடைஞ்சலாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போய் தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குடிசையை போட்டுட்டு தியானம் பண்ணுறாரு. மறுநாள் காலையில் பார்த்தா அந்த குடிசை வாசல் வழியாக ஒரு அழகான பொண்ணு நடந்து போகிறாங்க. அந்த பக்கம் இருக்கிற ஏதோ நடனப்படியில் நடனம் கற்றுக்கிறதுக்காக தினமும் அந்த பக்கம் போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. தினம் அவளை பார்க்குறது வந்து அவரோட தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறத இவர் பார்க்குறாரு. அதனால் மறுநாள் என்ன பண்ணுறாரு, இவர் தியானத்தில் உட்கார்றப்ப தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. அன்றைக்கி அந்த பெண்ணு அவங்கள கடந்து போகிறாங்க, இவரால் பார்க்க முடியல. இருந்தாலும் அந்த பொண்ணு காலில் போட்டிருந்த கொளுத்து சத்தம் கேட்குது, அவள் வரதுன்னு தெரியுது. அதனால் அன்றைக்கும் அவரோட தியானம் தடைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாரு, மக்கையனோட வந்து கண்ணோட சேர்த்து காதையும் அப்படி சேர்த்து கட்டிக்கிறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு அடுத்தாப்பில் நடந்து போகிறப்ப அவள் தலையில் வச்சுருந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து அவர் தொந்தரவு பண்ணுது. அதனால் அவர் மறுநாள் என்ன பண்ணுறாரு, கண்ணு காதோடு சேர்த்து மூக்கையும் கூட நல்லா அடைச்சிக்கிறாரு. ஆனால் அந்த இருந்தாலும் அன்றைக்கும் மறுநாள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பொண்ணு அந்த குடிசையை கடந்து தான் போகிறாங்க. இவருக்கு வந்து அதை கவனிக்க முடியல, ஏன்னா கண்ணு காது மூக்கள் வந்து மூடி கிடக்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த சத்தங்கத்தையும் எதுவும் கேட்காத மறந்தால் கூட இவர் மனசு வந்து இந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு வந்திருக்கணுமே, என்ன வரக்குமானு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் தியானம் பாதிக்கப்படுது. இப்படி கண்ணையும் காதையும் கட்டி போட்டது மாதிரி நம்மளோட மனசை வந்து நம்மளால் கட்டி போட முடியுமா? இது நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு கதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு ஒரு கதை பார்த்தோம், அதாவது எப்படி நகரத்தில் வந்து தியானம் படுத்த கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தர் போய் காட்டில் உட்காந்துக்கிறாரு, அங்கே காட்டில் ஒரு அம்மா நடந்து போகிறது எப்படி அவரது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு கதையை கேளுங்க. ஒரு ராசா வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு வராரு. அவரோட ராணி வந்து ஏதோ ஒரு நோயில் திடீர்னு நோயப்பட்டு அப்படியே இறந்து போயிடுறாங்க. மன்னர் ரொம்பவும் மனக்கவலையில் வாடுறாரு. அதனால் அவரால் சரியாக ஆட்சி கூட பண்ண முடியல. அதனால் மக்களும் கூட ரொம்ப துன்பப்படுறாங்க. மன்னரோட கவலையை தீர்க்கறதுக்கு மந்திரியும் மருந்தையை தேடி அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு. என்னென்னமோ கொடுத்து பார்க்குறாரு, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ராசாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால் ரொம்ப கடுமையான ஒரு அறிவிப்பு தராரு, எனக்கு சரியான மருந்து தராத யாரும் இந்த நாட்டை தொழில் பண்ணவே கூடாது,
எனக்கு தெரிந்து எனக்கு தர மருந்து சரியாக வேலை செய்யலைன்னா அவங்கெல்லாம் தூக்கில் போடப்படுவாங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுறாரு. ராசா எங்கடா ராசாவுக்கு மருந்து தந்து அதை வேலை செய்யாட்டி போனாக்க நம்ம தூக்குறதுக்கு பதில் தூக்கில் தொங்குறதுக்கு பதிலாக ஏதாவது வேறு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஊரை விட்டு அந்த மருத்துவர்கள்லாம் வேறு ஊருக்கு போயிடுறாங்க. இதனால் அந்த நாட்டில் வந்து மற்றவங்களுக்கு கூட எந்த விதமான மருத்துவ உதவியும் கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு ஞானி வந்து மக்கள் படுற துன்பத்தை சகிக்க முடியாமல் அந்த ராசாவுக்கு மருந்து தரேன்னு சொல்லிட்டு துணிஞ்சு வராரு. உடனே அவரை வந்து அரண்மனையிலேயே தங்க வைக்கிறாங்க. அவரும் ராசாவுக்கு மருந்தெல்லாம் தயாரித்து அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லித்தராரு. ராஜா நீங்கள் இந்த மருந்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் போதும், மூணு நாள் சாப்பிடணும், உங்களோட நோய் வந்து முற்றிலுமாக சரியாகி போயிடும். ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பத்தியம் தான் இருக்குது, அதை கடப்பிடி காட்டி போனால் இது வேலை செய்யாது அப்படிங்கிறாரு. ஞானி இந்த மாதிரி சொன்னதும் ராஜா வந்து என்ன பத்தியம் சாமி, அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் சரி நான் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா என்னால் இந்த கவலையை தாங்கவே முடியல, எத்தனை நாளைக்கு பத்தியம்னு சொல்லுங்கள், நான் அதுமாரியே இது பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஞானி வந்து மருந்து சாப்பிட்றப்ப மட்டும் நீங்கள் வந்து குரங்க நினைக்கக்கூடாது, அது மட்டும்தான் பத்தியம், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். விட்டுத்தானா, நான் என்னமோ கடுமையான பத்தியம் நினச்சிட்டேன், இது ரொம்ப ஈஸி எனக்கு, ஏன்னா நான் ஒரு நாளும் குரங்க நினைக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மருந்தை வாங்கிக்கிறார். மறுநாள் காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி மருந்து எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் ஆகுது. அவரும் அன்றைக்கி தூங்க போயிடுறாரு. மதநாள் மன்னர் மறுநாள் காலையில் எந்திக்கிறார். எந்திரிச்சதுமே அவருக்கு முதல்ல ஏற்படுற ஞாபகம் என்ன வந்து இன்றைக்கி குரங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு முதல் எண்ணமாக வருது. அவர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இப்போ நினச்சா பரவாயில்ல, மருந்தை சாப்பிட்றப்ப தானே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே சமாதானம் ஆகிறார். அப்புறம் இப்போ மருந்தை சாப்பிட்ற நேரம் வருது. மருந்தை அவர் கையில் எடுத்தது தான் தாமதம், உடனே குரங்கோட ஞாபகம் வந்து அவருக்கு ஓடி ஓடி வந்துடுச்சு. அதனால் அவருக்கு அன்றைக்கி மருந்தை சாப்பிட முடியல. இதனடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிகிட்ருக்கப்ப மறுநாள் வந்து இது வராமல் இருக்குது என்ன பண்ணுறப்ப இப்போ மந்திரிங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் குரங்க நினைக்காதீங்க, அதுக்கு பதிலாக வேறு யானை வேணால் நினச்சிக்கோங்க, அப்போ வந்து நீங்கள் மருந்தை சாப்பிட்லாம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் வந்து அவர் மருந்து எடுக்க போகிறப்ப அவருக்கு அந்த யானையோட சைஸுக்கு அந்த குரங்கு வந்து பெருசாக ஞாபகம் வருச்சு. அன்றைக்கி அவரால் சாப்பிட முடியல. இதேமாதிரி தான் தொடர்ந்து அந்த மூணு நாள் நடக்குது. நாலாவது நாள் வந்து அந்த ஞானி ராஜாவை பார்த்து விவரம் கேட்குறாரு. ராஜா தன்னோட நிலைமையை சொல்கிறாரு. குரங்க நினைக்காம மருந்து சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத ஞானி வந்து ராஜாவுக்கு அப்புறமா கற்றுக் கொடுக்குறாரு. ராஜாவும் மருந்தை சாப்பிட்டுட்டு குணம் அடைஞ்சு நல்லாட்சி பண்ணுறாரு அப்படின்னு இந்த கதை போகுது. அப்படி அவர் என்னத்தை தான் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து அப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். ஒரு அரசு ஊழியர்கள் கூட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதில் கலந்துக்கிட்ட ஒருத்தரோட ஃபோன் வந்து அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால் திடீர்னு அது ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. பதறி போய் இவர் உடனே அதை ஆஃப் பண்ணிடுறாரு. இருந்தாலும் கூட்டத்துக்கு தலைமையத்த அந்த உயர் அதிகாரி வந்து அதே எப்படி செல்ல ஆஃப் பண்ணாமல் கூட்டத்தில் அவர் கலந்துக்க போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் மேலே குற்றம் சுமத்தி தண்டனையாக வேறு ஊருக்கு அவரை மாற்றிவிடுறாரு. இப்போ அந்த ஊழியருக்கு வந்து உயர் அதிகாரி மேலே ஆத்திரமாக வருது. செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கலந்துக்கிட்டு தப்பு தான், ஆனால் பெல்லை அடித்த உடனே நான் தான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேனே, அது எப்படி இந்த ஒரு சின்ன சம்பவத்துக்கு ஒரு தண்டனையை தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு அப்படியே குமுறுது. திரும்ப திரும்ப அதே நினச்சி ராத்திரியெல்லாம் அவருக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது, சாப்பிடவும் முடியல, பதிலுக்கு எதுனாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கருவிக்கிட்டே இருக்கார். தன்னோட பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு அவர் ஐயா கிட்டே கேட்குறாரு. ஐயா அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மனசு வந்து ரெண்டு விதமாக செயல்படுது. சிந்தனை அதாவது தாட்டுங்கிறது ஒரு செயல்பாடு, சிந்தித்தல் அதாவது திங்கிங்கிறது அப்படியே ரெண்டாவது செயல்பாடாக இருக்குது.
இந்த சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் என்ன அப்படி பெரிய வித்தியாசம்? சிந்தனைங்கிறது தானாக வர்றது, சிந்தித்தல்ங்கிறது நாம் செயல்படுத்துறது. இப்போ நம்ம விரும்பிய இல்லாட்டி நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்குவோம், உடனே அதை பற்றிய சிந்தனை வந்து நம்மளுக்கு அலை அலையாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் சிந்தனை. அப்படி தானாக வர சிந்தனை மேலே நம்ம ஏறி உட்காந்து சவாரி செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சிந்தித்தல் ஆகிடுது. இப்போ வந்து அந்த உயர் அதிகாரி வந்து ஊழியருக்கு கொஞ்சம் அதிகப்படியான தண்டனை வழங்கிட்டார் தான், அதை பற்றிய சிந்தனை வந்து அந்த ஊழியருக்கு வர்றது கூட இயற்கை தான். ஆனால் அப்படி வந்து அந்த சிந்தனை மேலே அவர் ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி இப்படி செய்ய போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே எண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சிந்தித்தலாக ஆகிடுது. இப்போ தானாக ஏற்படுற சிந்தனை எல்லாமே ரொம்ப சுலபத்தில் நம்மளை விட்டு போயிடுது. ஒரு சிந்தனையோட ஆயுசு பார்த்திங்கன்னா அரை வினாடி கூட இருக்காது. அடுத்தடுத்து அதே சிந்தனைகளை வந்தால் கூட அதோட வேகம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி போயிடுது. நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை வந்த அந்த சிந்தனை வந்து நிமிஷத்துக்கு ஒன்றா மாறி, அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று, பத்து நிமிஷத்துக்கு ஒன்று அப்படியே குறைஞ்சி போய் கடைசியில் அந்த சிந்தனை கூட வராமே அப்படி நின்று போயிடுது. ஆனால் அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்ம சிந்தித்தலை திங்கிங்காக மாற்றிவிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சிந்தனைங்க வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக ஆகி போயிடுது. அப்புறம் அது சீக்கிரத்தில் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது, உடல் ரீதியான உபாதையை கூட சமயத்தில் ஏற்படுத்திடுது. ஒருவேளை அந்த ஊழியர் வந்து தன்னோட பணிமாற்ற உத்தரவை ரத்து செய்யணும்னா அவர் அது சம்பந்தமாக சிந்தித்து தான் ஆகணும். ஆனால் அவரும் அந்த உத்தரவுக்கு எதிராக எந்த மேல்முறையும் பண்ணுறதா இல்லை. அந்த நிலைமையில் அவருக்கு சிந்தித்தலுக்கான வேலையே அந்த இடத்துல இல்லை. அதனால் சிந்தனைங்க எல்லாத்துலேயும் அதை சிந்தனைங்கிற அளவுலேயே விட்டுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக நம்ம இருந்துக்கலாம். இதேமாரி தான் இன்னொரு சம்பவம் பாருங்கள். கோயம்புத்தூரில் வந்து ஒரு தம்பதிங்க வந்து ஐயாட்டிருந்து ஆலோசனை கேட்கறதுக்காக வராங்க. அதாவது அவங்களோட ஒரே ஒரு குழந்தை அதோட 1.5 வயசில் வந்து இறந்து போயிடுது. குழந்தை இறந்த 6 மாதத்தில் அவங்க வந்து ஐயா கிட்ட ஆலோசனைக்கு வராங்க. இப்போ அந்த கணவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இது ரொம்பவும் துயரமான சம்பவம் தான், இருந்தாலும் எப்படியோ நான் ஓரளவுக்கு இதிலேருந்து மீண்டு வந்துட்டேன், ஆனால் என்னோடய மனைவினால் இன்னும் அதுலேருந்து மீளவே முடியல. எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்ததுனால மனநல மருத்துவரை பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதய நோய், இரத்த கொழிப்பு அதெல்லாம் கூட வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அரசு ஊழியருக்கு என்ன விதமான ஆலோசனை வழங்கினாங்களோ அதே தான் இவங்களுக்கும் தரப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது சம்பந்தமான சிந்தனைங்க அவங்களுக்கு வரதை தவிர்க்க முடியாது தான், அலை அலையாக அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சிந்தனைங்க தான் ஒருத்தரோட மனப்பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டோம் வச்சுக்கோங்க. இந்த சிந்தனை தான் எல்லாத்தோட மனப்பிரச்சனைக்கு காரணம்னாக்கா இங்கே ஒருத்தருமே மனநோய் இல்லாமல் இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் தான் சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மனப்பிரச்சனைக்கு சிந்தனை வந்து காரணமாக இருக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த சிந்தித்தல் தானே தவிர சிந்தனை கிடையாது. இது எப்படிங்கிறத நாளைக்கு நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த சிந்தனை சிந்தித்தலத்துக்கு பேசிகிட்டு இருந்தோம். எப்படி எல்லா பிரச்சனைக்கும் சிந்தித்தல் தான் காரணமாக இருக்குது, சிந்தனை காரணமாக இல்லை அப்படிங்கிறத அந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க குழந்தை இறந்து போனது சம்மந்தமாக ஐயா கிட்ட சந்தேகம் கேட்க வந்தப்போ சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ குழந்தை இறந்தது வந்து பெற்றோருக்கு ரொம்ப துயரத்தை தான் தரும், பெற்றோர்கள் வருத்தப்பட வேண்டியது தான். அப்படி வருத்தப்படுறது தானே நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணுற அஞ்சலி அப்படின்னு நினச்சி அந்த அம்மா வந்து அவங்க தனக்கு வந்த துயரத்துக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்றாங்க. இதனால் அவங்களோட சிந்தனை எல்லாம் அப்படியே சிந்தித்தலாம் மாறி போயிடுது. விளைவு என்ன ஆகிடுதுன்னா அது அவரோட மனநோய்க்கும் உடல்நோய்க்கும் கூட காரணமாகிடுது. அப்புறம் அவங்களே வந்து எங்கே இதனால் தன்னோட இதை நின்றுடுமோ, நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடுமோ அப்படின்னு தொடர்ந்து அதை பற்றியே சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை சமயத்தில் சிந்தனைங்க வரத்தான் செய்யும், அதாவது தாட்ஸ் வரத்தான் செய்யும், அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை குத்தம் காண்றதில் வந்து ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஆனால் அந்த சிந்தனைங்க தாட்ஸ் மேலே நம்ம ஏறி சவாரி பண்ணி அதை சிந்தித்தலை திங்கிங்காக மாற்றுறதுனால தான்
அது எல்லாமே நம்மளோட உடம்பையும் மனசையுமே அப்படியே பாதிக்கிற மாதிரி ஆயிடுது. இப்படி சிந்தனைனா என்ன, சிந்தித்தல்னா என்ன அப்படின்னு மட்டும் கொஞ்சம் பிரித்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம இந்த சிந்தித்தலுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் இருந்துட்டால் போதும். அதன் மூலம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்ம கம்ப்ளீட்டாக விடுபட்டுடலாம். இப்போ வந்து இந்த குரங்க நினைக்காமல் மருந்து சாப்பிட்றத பற்றி இந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். அந்த குரங்க நினைக்காமல் மருந்து சாப்பிட்றது எப்படின்னு ராஜாவுக்கு தெரியாததுனால ஆளாளுக்கு ஒரு யோசனை தராங்க. அது ஒரு மந்திரி தந்த யோசனை வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது, கொஞ்சம் நியாயமாக கூட பட்டுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ராஜா ஒருத்தரால் ஒரு சமயத்தில் ரெண்டு விஷயத்தை நினச்சி பார்க்க முடியாது, நீங்கள் குரங்குக்கு பதிலாக ஏன் யானையோ குதிரையோ நினச்சிக்கிட்டு மருந்தை எடுத்துக்கூடாது, உங்களுக்கு அப்போ குரங்கு நினைப்பை கூட வராமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ராசாவுக்கும் அது வந்து ஒரு கொஞ்சம் பிடிச்சமாக இருந்தது, சரி அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யானையை நினச்சிக்கிட்டு மருந்தை எடுத்தார். ஆனால் அவர் மருந்தை எடுத்த உடனே அவரோட நினைவு வந்து அந்த யானையிலேருந்து மறைஞ்சு போய் அங்கே யானை அளவுக்கு ஒரு பெரிய குரங்கு வந்துடுச்சு. இந்த நிலைமையில தான் ஞானி வந்து அவருக்கு குரங்கை நினைக்காமல் எப்படி மருந்தை சாப்பிட்றது அப்படிங்கிறத கற்றுத்தராரு. ஞானி சொல்கிறார், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, உங்களுக்கு குரங்கு நினைக்காமல் மருந்து சாப்பிட்றது நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறார். மருந்தை கொண்டாடுறாங்க. மருந்து வந்ததுமே ராசாவுக்கு மருந்தோடு சேர்த்து அந்த குரங்கு ஞாபகமும் வந்துடுது. இப்போ நீங்கள் மருந்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறார். ஆனால் ராஜா ரொம்ப தயங்குறாரு, சாமி மருந்து வந்ததுமே குரங்கோட நினைப்பு எனக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஞானி சொல்கிறாரு, மருந்து சாப்பிட்றது தான் குரங்கு நினைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்தனே, அப்புறம் ஏன் நீங்கள் அதை மாரி குரங்கு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் எங்கே சாமி நினச்சேன், அது தானால வருது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. ஓஹோ அதுவாக தான் வந்துச்சா, நிச்சயமாக நீங்கள் நினைக்கல தானே, உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. செத்துப்போன என் மனைவி மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், நானாக நினைக்கல அதுவாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி சொல்கிறார். அப்புறம் என்ன, நீங்கள் தான் குணங்குறவங்க நினைக்கலையே, மருந்தை சாப்பிட்றக்க குணங்க நினைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், நீயும் குரங்க நினைக்கல தானே, அப்புறம் ஏன் மருந்தை சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஞானி சொல்கிறார். அதுக்கு ராசா வந்து, ஆனாலும் கூட குரங்கோட நினைப்பு வருதே சாமி அப்படிங்கிறாரு. எந்த நினைப்பு வந்தால் உனக்கு என்ன, உன்னை தானே நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீயா நினைக்கிறது வந்து அதுவாக ஏற்படுற நினைப்பு வேறு, அதுவாக ஏற்படுற நினைப்புகள்லாம் நீ எந்த விதத்திலும் பொறுப்பேற்கவே முடியாது, அதனால் நீ தாராளமாக மருந்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் நீ சொல்லி முடிச்ச உடனே அப்போ தான் ராஜாவுக்கு வந்து இந்த சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு ராஜா. அப்புறம் வந்து மருந்தை சாப்பிட்டு தன்னோட எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுட்டு ரொம்ப நல்ல ஆட்சியை தராரு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து நிறைய ஞானிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம், அந்த ஞானிகள்லாம் எப்படி அந்த ஞானத்தை அடைஞ்சாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஞானி வந்து நம்ம ரமண மகரிஷி. அவரோட ஞானத்தால் பல வெளிநாட்டவரெல்லாம் கூட அவரால் கவரப்பட்டு இன்னை வரைக்கும் கூட எல்லாம் திருவண்ணாமலையில் அந்த ரமணாஸ்பத்திரிக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவர் தன்னோட 16 வயசில் வந்து ஞானம் அடைகிறார். அவர் எப்படி அந்த சின்ன வயசில் ஞானம் அடைகிறதுக்கு என்ன தான் பண்ணார், அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு ஞானம் சம்மந்தப்பட்ட எந்த பயிற்சி மூச்சுமே கூட தெரியாது. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அவர். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து மரண பயம் வந்துடுது, எங்கே நாம் இறந்து செத்து போயிடுவோம் சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயம் வருது. சாதாரணம் இந்த மாதிரி பயம் வந்தால் நம்மளாம் என்ன செய்வோம், அந்த பயத்துலேருந்து விடுபடுத்தான் நம்ம சொல்வோம், ஏதாவது கோயிலுக்கு போய் ஆறுதல் பண்ண பார்ப்போம், இல்லைன்னாக்கா இப்போ ஏதாவது பெரியவங்கள்ட்ட போய் ஏதாவது ஆலோசனை கேட்போம். ஆனால் ரமணர் வந்து தனக்கு ஏற்பட்ட இந்த மரண பயத்துக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காமல் அப்படியே ஏற்றுக்கிட்டார். அவரோட சூழ்நிலை கூட அந்த மாதிரி தான் அவர் செயல்பட்டதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன காலத்திலேயே வந்து அவங்க தாய் தகப்பனெல்லாம் அவர் இழந்துடுறார். அவருக்கு அருகில் வந்து யாருமே உறவினர் வந்து பெரிய அளவில் இல்லை, வேற ஒரு உறவினர் வீட்டில் போய் தான் தங்கி அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. தாய் தந்தையர் இல்லாத அந்த வீட்டில் கூட அவர் 2 பட்சமாக கூட நடத்தப்பட்டிருக்கலாம். அவர் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரத்துக்கு அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். மரணம் தானே வந்தால் வந்துட்டு போட்டும்போ
இப்போ என்ன பெருசாக வாழ்ந்து கிழிச்சு விட்டோம், இங்கே மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட அவருக்கு வந்திருந்திருக்கலாம். இப்போ நாம் வந்து நம்ம மரண பயத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றிக்கிட்டா அது அங்கேயே இருந்துருமா? அது அப்படி இல்லை. நம்ம மனசுங்கிறது ஒரு பாயிண்ட் ஓடுற ஒரு ஆறு மாதிரி தான் இருக்குது. அதனால் அங்கே ஓடி வர்றதை வந்து எந்த தண்ணீரும் எப்படி தேங்கி நிற்காதோ அது மாதிரி அதுவாக நகர்ந்து ஓடி போயிடுது. இப்படி மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றிக்கிட்ட ரமணாகிட்டிருந்து அந்த மரண பயம் வந்து சுத்தமாக அங்கேருந்து ஓடியே போயிடுச்சு. அவர் தன்னோட மன இயக்கத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சியுமே செய்யலை. அது அதுவாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுவாக இயங்கின மன இயக்கத்தோடு அவர் தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்டார். எந்த குறுக்கீடு இல்லாமல் அதுவாக இயங்குகிற அந்த நிலை தான் வந்து முக்தி நிலை, இல்லாட்டி நிர்வாண நிலை. அந்த சின்ன வயசில் வந்து ரமணர் வந்து தனக்குள்ளே கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அதோட மகத்துவம் வந்து அன்னை நிலையில் அவருக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் பின்னாடி வந்து அவர் திருவண்ணாமலையிலேருந்து பலவிதமான பெரிய பெரிய பண்டிதர்களோடலாம் தொடர்பில் இருக்கப்ப தான் தனக்கு சின்ன வயசில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவருக்கு நல்லா புரியுது. இறைவன் தான் நம்மளுடைய மனமாக நம்மளுக்குள்ளார இருந்து நம்மளெல்லாம் இயக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தன்னோட அந்த ஞானத்தை கூட அப்படியே முடிச்சுக்கிட்டார். இப்போ புத்தர் கூட இதை தான் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் புத்தர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு இறைவன், ஆன்மா அப்படின்னு கூட எந்த கருத்தும் பெயரும் அவருக்கு தேவைப்படலை. அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் மகான் அரவிந்தர் இருக்கார் பாருங்க, அவரு ஞானம் அடைந்தது சம்பந்தமாக சில செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யோகா சாதனைலாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பல விதமான அபூர்வ அனுபவம்னா எனக்கு கிடச்சிது. நான் செஞ்ச அந்த பிராணாயாம பயிற்சி தான் எனக்கு அந்த காலத்தில் சமயத்தில் கவிதை எழுதுறதுக்கு கூட ஆற்றல் கொடுத்துச்சு. அதனால் அந்த சமயத்தில் எனக்கு பிராணாயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாது. எனக்கு பல அனுபவம் கிடைச்சாலும் ஞானமோ முக்தியோ எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏற்பட்ட அந்த முக்தியை கொடுக்காத இந்த ஆன்மீக அனுபவம்லாம் எனக்கு ஒரு சலிப்பை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எல்லா அனுபவத்தையுமே நான் வந்து அப்படியே மூட்டை கட்டி வச்சுப்பிட்டு ஒரு வருஷமாக நான் எந்த பயிற்சி முயற்சியும் செய்யாமல் அப்படியே கடந்தேன். இந்த நிலைமை தான் என்னோடய மன இயக்கத்தை திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு. என்னோடய அனுபவத்திலலாம் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுது. அந்த மாற்றம் ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. கடைசியாக நான் பாடம் கேட்ட குருக்கிட்ட போய் எல்லா விவரத்தையும் சொல்லி கேட்டேன். நான் ஒரு வருஷமாக எந்த ஆன்மீக பயிற்சியும் கூட ஈடுபடலை. ஒருவேளை நீங்கள் தான் உங்களோட ஆசையினால் எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எனக்குள்ளார ஏற்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்னோடய அனுபவத்தில் விசாரித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக, நீ அடைந்த நிலையைத்தான் நான் இன்னும் அடையவே இல்லை, நான் அதுக்காக தான் இவ்வளோ காலம் போராடிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படிப்பா நான் வந்து உனக்கு இந்த நிலைமையை தர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டார். உடனே வந்து அப்போ நினச்சிக்கிறார் இவர் அரவிந்தர், அப்போ நான் வணங்குற பராசக்தியும் கிருஷ்ண பகவானுமே எனக்கு இந்த நிலைமை கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, நானாக என்னோடய முயற்சியில் எதையுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிறார். இப்படி தான் எல்லா ஞானிகளுமே நேர்ந்திருக்குது. அவருக்கும் அவரோட மனசு வந்து தானாக இயங்குது அப்படிங்கிறத வந்து உண்மையாக உணர்ந்துக்கிறார். இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ரமண மகரிஷி, அரவிந்தர், புத்தர் அது மாதிரி ஞானிங்கள்லாம் எப்படி ஞானத்தை அடைஞ்சாங்க, மனசு தானாக இயங்கிறத கண்டுபிடிச்சி அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி மற்ற சில ஞானிங்களை பற்றி கேட்போம். இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ 20வது நூற்றாண்டில் இப்போ சம காலத்தில் புத்தராக கருதப்பட்ட ஜேகே பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் பெற்ற ஞானம் கூட இது மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. ஜேகே திஸ்மஸ்ன் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவரை பற்றி ரொம்ப தீர்க்க தரிசனம் ஒன்று இந்த பிரம்மஞான சபையை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்குது. அதுபடி அவங்க நினைக்கிறாங்க பிற்காலத்தில் இவர் தான் உலக போதகராக இருந்து உலகைய வழி நடத்துவார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அவரையும் அவரோட உடன்பந்த சகோதரர் வந்து பிரம்மஞான சபையை தத்தெடுத்துக்கிட்டு அன்னி பசன் டேம்பை வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஆன்மீக பயிற்சியெல்லாம் கூட எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு சமாதி நில அனுபவம்லாம் கூட பரவச நில
அந்த சூட்சமாக சரீரத்திலிருந்து உடம்பை பிரித்து கொண்டு போய் வெளியில் போகிறது, நோயை குணமாக்குறது, அப்படி ரொம்ப அபூர்வமான சக்தியை பலவித அனுபவமெல்லாம் கிடைக்குது. ஆனால் அவர் ஞானமும் முக்தியும் கிடைக்காதனால அது எதிர்பார்த்துட்டு அப்படியே காத்துக்கிட்டே இருக்கார். அந்த நிலைமையில் வந்து அவரோட சகோதரர் நித்யானந்தாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அவர் ரொம்ப படுத்த படுக்கை ஆகிறார். ஜேகே வந்து தன்னோட சகோதரர் கூட இருந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு வராரு. அவங்க அப்போது இருந்து வந்து இங்கிலாந்தில் இருக்காங்க. அந்த தருணத்தில் வந்து அவங்களுக்கு சென்னையில் நடக்கிற ஒரு மாநாட்டில் கலந்துக்க வேண்டி இருந்தது. பிரம்மஞான சபையை சேர்ந்தவங்க சில பேர் தெய்வீக சக்திகளோட தொடர்பு கொண்டிருக்கனால அவங்களுக்கு இந்த அருள்வாக்கு கேட்குற பழக்கமெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதன்படி அவங்க வந்து கிருஷ்ணமூர்த்தியை தங்களோட அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருள்வாக்கு கேட்குறாங்க. அந்த தெய்வ சக்தியெல்லாம் கூட அருள்வாக்கு கொடுத்துட்றாங்க. பரவாயில்ல, ஓகே, நீங்கள் ஜேகே வந்து தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், அவரோட சகோதரர் வந்து நல்லா குணமடைஞ்சிடுவார், அப்புறம் பிற்காலத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து ஒரு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் தலைமை சீடராக வந்து இந்த சகோதரர் கூட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இந்த அருள்வாக்கு நம்பிய ஜேகேயையும் அவங்க தங்களோட கூட்டிகிட்டு போகிறாங்க. கப்பல் வந்து நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தந்தி வருது. அந்த காலத்தில் தந்தி தானே வரும். அப்போ வந்து என்ன தந்தி வருதுன்னா, இந்த மாதிரி அவர் சகோதரர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு வருச்சு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அப்படி நல்லா குழஞ்சி போயிடுறாரு. தெய்வமே தன்னை கை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிறார். தனக்கு ஒரே ஒரு தோன்றா துணையாக இருந்த தன்னுடைய பிரதர் வந்து இது மாதிரி செத்து போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்பவும் அவரை போட்டு வாட் வாட்னு வாட்டுது. அப்படியே ஒரு அறையில் போய் தன்னை அப்படியே பூட்டிக்கிட்டார். அவர் நினச்சிருந்தா அப்படியே சமாதி நிலைக்கு கூட போயிருக்க முடியும். உணவு நினைவெல்லாம் கூட இருந்து அப்படியே கூட இருந்திருக்க முடியும். ஆனால் அவருடைய போகலை. அவர் வந்து அந்த துயரத்தை வந்து அப்படியே முழு மனசோடு ஏற்றுக்கிட்டார். அதனை மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த விதமான போராட்டத்திலும் அவர் ஈடுபடவே இல்லை. தன்னை அறியாமல் அந்த நேரத்தில் தன்னோட மன இயக்கத்தை வந்து அவர் அப்படியே முழு மனசோடு அப்படியே ஏற்றுக்கிட்டார். அவரோட அந்த மன இயக்கத்தை ஏற்றுக்கிட்ட நிலையில் வந்து சுதந்திரமான அந்த மன இயக்கம் கூட அவரை முழுமையாக ஏற்றுக்குது. அவரும் அப்படியே ஞானம் பெற்றுறாரு. இப்படி எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ பிரயாணம் செஞ்ச ஞானிங்க எல்லாருமே எங்கோ ஒரு இடத்துல வந்து உன்னை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னாக்க, தங்களோட மன இயக்கத்தில் குறுக்கிடாமல் அப்படியே அந்த மன இயக்கத்தை அதோட போக்குலேயே அப்படியே விட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மன இயக்கத்துக்கு சுதந்திரம் வழங்குறது மூலமாக அந்த மன இயக்கத்தோட ஒரு பகுதியாகவே நம்மளும் சுதந்திரம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படி எதை எதையெல்லாமே செஞ்சு பார்த்து அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதையுமே செய்யாமல் இருந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்கள அறியாமலே அவங்க சேர வேண்டிய இடத்த அவங்க அடைஞ்சிடுறாங்க. இப்படி எதையோ அடையணுங்கிற தேடுதல் ஆரம்பித்த அவங்க வந்து ஒரு நிலையில் வந்து இதுக்கு மேலே பயணிக்க முடியாதுங்கிற கட்டத்தில் தான் இந்த இயற்கையான இயக்கத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன், ஒரு கதைக்கு வந்துடுவோம். இந்த முடிவிடத்தை வந்து வலியுறுத்தி தான் எல்லா விதமான ஜென் கதையெல்லாம் கூட நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு ஜென் மடாலயத்துக்குள்ளே அவர் நுழையிறார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் மடாலயத்துலேருந்து தலைதறிக்க வெளில ஓடி வராரு. அப்படி ஓடி வந்தவர் வந்து இன்னொரு ஜென் மடாலயத்துக்குள்ளார போய் நுழையிறாரு. அவர் அப்படி பயந்து ஓடி வந்ததை பார்த்த அந்த இன்னொரு மடாலயத்தில் இருந்தவங்கெல்லாம் என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கிறாங்க. பயந்து போன அந்த நபர் வந்து அவங்ககிட்ட பணிவோடு சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்து அஞ்ஞானியாக வாழ்றது எனக்கு பிடிக்கல, அதனால் ஞானம் அடையிறதுக்காக விரும்பினேன். பக்கத்தில் மடத்தில் இருக்க ஜென்குரு வந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்குறதா கேள்விப்பட்டு அவர்கிட்ட போனேன். ஞானம் அடையணுங்கன்னு வந்து என்னோட ஆசையை சொன்னேன். ஞானத்தை கேட்டு வந்த என்னை கண்டு அவர் மகிழ்ச்சி அடையார்னு பார்த்தா அவர் என் மேலே ரொம்ப கடுப்பாக அடுப்பதுக்கு அடிக்கிறதுக்கு பெரிய தடியை எடுத்துக்கிட்டு வந்துட்டார். அவருக்குன்னு தப்பி பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு நான் இந்த மடாலயத்துக்கு வந்தேன். நான் ஞானம் அடைகிறதுக்கு அட்லீஸ்ட்டு உங்கள் குரு வழிகாட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த சீடர்கள் சொன்ன பதில் தான் நல்லா நீங்கள் கவனமாக கேட்கணும். ஞானம் அடையணும்னு சொல்லி கேட்டதுக்கு அட்லீஸ்ட் அந்த குரு வந்து சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக அடிக்க வந்தார்னு சொன்னேன். ஆனால் இதே கோரிக்கை மட்டும் நீ எங்கள் குருகிட்ட கேட்டுன்னு வச்சுக்க, அவர் அடிக்கிறதுக்கு தடியே இல்லை, ஒரு பெரிய வாழை எடுத்துகிட்டு ஒன்று வெட்டுறதுக்கே வந்து ஓடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே வாங்கி ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டான். இப்படி தான் ஞானங்கிறது என்னவோ இது அடையிறது கிடையாது, அது நம்மளோட மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நம்மளோட
தேடுதலோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம ரமண மகரிஷியை வந்து பார்த்து ரொம்ப பேர் அவங்களோட தீர்வுகள்லாம் கேட்குறதுக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை பலதாக இருந்தால் கூட அவரோட பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை உங்கள் உடம்போட கூடிய ஒரு நபராக எண்ணிக்கிறீங்க. உடலுக்கு வந்து இன்ப துன்ப அனுபவம் எல்லாம் இருக்கும். அந்த உடலுக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறமே ஏதோ உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமே எடுத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை வந்து உடம்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி போனால் உங்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசால் ஆக்கப்பட்ட ஒருவராக எடுத்துக்கிறீங்க. மனசு எப்போவுமே அமைதி மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மகிழ்ச்சி, துக்கம், பயம், கோபம் இப்படி பல மாதிரி உணர்ச்சி வந்து உங்கள் மனசில் எப்பவுமே ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அதான் ரொம்ப இயற்கையும் கூட. இப்படி நீங்கள் உங்களை வந்து ஒன்று மனசால் ஆக்கப்பட்ட நபராக எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா உடலாக ஆக்கப்பட்ட நபராக எடுத்துக்கிட்டு அது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து இந்த உடம்போ மனசோ கிடையாது. அது வெறும் தோற்றம் தான் அப்படி இருக்குது. ஆன்மா தான் உங்களோட நிஜ ஸ்வரூபம். அந்த ஆன்மா ஸ்வரூபம் தான் ரொம்ப ஆனந்தமானது. துயரம் பயம் எதுவுமே அதுக்கு கிடையாது. நான் ஆன்மா தான் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்கள் பிரச்சனையிலேருந்தெல்லாம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக விடுபட்டுடலாம். அது ஒன்று தான் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ஒட்டுமொத்தமான வழி அப்படின்னு சொல்லி தீர்மானமாக அவர் சொல்லி முடிச்சு போகிறாரு. இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ அதிகாலையில் வந்து படுக்கையிலேருந்து எழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்துட்டு கதவை திறக்கிறீங்க. ஒரு பெரிய பாம்பு ஒன்று உங்கள் வாசலில் படுத்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இருட்டில் கூட உங்களுக்கு அப்படியே தெளிவாக தெரியுது, பாம்பு படுத்துக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுறீங்க, அலறி அடிச்சு உள்ளார போய் ஒரு தடியும் விளக்கையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்பை விரட்டுறதுக்கு வாசப்பக்கம் ஓடி வரோம். விளக்கை அடித்து பார்த்தா தான் தெரியுது அது பாம்பு இல்லை, வெறும் கயிறு தான் தெரியுது. நம்ம பயமெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ அது மாதிரி தான் இந்த அழிவற்ற ஆன்மா தான் நம்ம நிஜ ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டால் இதுபோல் எல்லா பயமும் நம்மளை விட்டு பறந்து போயிடுமா? அப்போ அப்படி தான் அவர் சொல்கிறாரு, எல்லாம் போயிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த ஆன்மாவை அறியறது எப்படி? ஏன்னா இப்போ நம்ம எதுனாச்சும் ஒன்று அறியதாக இருந்ததுன்னா நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோம்? இப்போ வந்து காற்றுல ஒரு பிரம்மாண்டமான மரம் வந்து தன்னோட கிளையெல்லாம் அப்படியே அசைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கணும். நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம கண்ணால் அதை பார்க்குறோம், பார்த்து அறியிறோம். இப்போ குயில் ஒன்று நல்லா பாடிக்கிட்டு இருக்குனாங்க, நம்ம அதை எப்படி கேட்குறோம்? அதை நம்ம காதால் கேட்டு அறியிறோம். அதேமாதிரி நம்மளுக்கு மகிழ்ச்சியோ, வருத்தமோ, பயமோ, கோபமோ எதனாச்சும் உணர்ச்சி ஏற்பட்டால் அதை நம்ம மனசு மூலமாக நம்ம வந்து அறியிறோம். இப்படி நம்ம எதனாச்சும் ஒன்று அறியிறதா இருந்ததுன்னா ஒன்று நம்ம புலன்கள் மூலமாக, இல்லாட்டி போனால் நம்ம மனசு மூலமாக தான் அறிஞ்சாகணும். இதை தவிர நம்ம அறியறதுக்கு நமக்கு வேறு எந்த வழிமுறையுமே நமக்கு கிடையாது. ஆனால் அந்த புலனாலையும் மனசாலையும் நம்ம ஆன்மாவை அறிய முடியாது அப்படின்னும் மகான்கள் சொல்லிவிட்டாங்க. ஆன்மாவை அறியாமல் நம்ம பிரச்சனையை தீர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை அறியறதுக்கு நமக்கு எந்த கருவியும் இல்லை. அதை எப்படி அறியிறதுன்னு அவங்க ஒன்றுமே சொல்லலை. சரி, இதை பற்றி சாஸ்திரங்கள் எதனாச்சும் சொல்லுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஆன்மா எப்படி அறிகிறதுனாக்க, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க. நமக்கு ஆன்மானே ஒன்று நம்மகிட்ட இருக்கான்னு ஓரளவு தெரியாது. இந்த சமயத்தில் போய் ஆன்மாவை வைத்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இதை வந்து நம்ம நாளைக்கு ஒரு கதை மூலம் தான் அணுகணும். பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று இந்த ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகிறது எப்படின்னு ஒரு கதை மூலம் பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வேலை செய்கிறது ஒருத்தர் வந்து வெளியில் போனவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. நம்மளும் தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் விசாரித்து பார்க்குறோம், எந்த வருமே கிடைக்கல. கடைசியாக போய் காவல் நிலையத்தில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் செய்யலான்ட்டு போகிறோம். நம்ம கூறிய விவரம் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அந்த அதிகாரி வந்து, சரி காணாமல் போனவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிறோம். யார் அவருன்னு அவர் கேட்டாக்க, காணாமல் போனாரா, அவரு தான், அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம்னாக்க அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்? நம்மளால தான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். இல்லை, இது மாதிரி தான் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறி அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சாஸ்திரமெல்லாம் அப்படி தான் சொல்லுது. இப்போ சாஸ்திரங்கள்கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஆனால் ரமண மகரிஷி இது மாதிரி சொன்னோடனே ரமண மகரிஷிட்ட வந்து எல்லோரும் போய் திருப்பி திருப்பி இதை பற்றி கேட்க கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது.
அதனால் வந்து என்ன பண்ணுறார் அவர், ஆன்மா வந்து புலன்களாலேயும் மனசாலேயும் அறிய முடியாது, இந்த ஆன்மா சாட்சாத்காரம் ஆன்மா தரிசனம் அப்படின்னு எதுவுமே கிடையாது, உண்மையில் யாராலுமே ஆன்மாவை அறிய முடியாது, நம்ம எல்லாரும் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம், அந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறது தான் உண்மையான ஆன்மா சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சு விட்டார். என்னடாது, முதல்ல ஆன்மாவை அறிஞ்சுக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொன்னார், இப்போ என்னன்னா அந்த மாதிரி அது ஒன்றே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. நம்மளோட எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாருமே அப்படியே தகர்ந்து போயிடுது. இது மாதிரி ஆன்மாவை அறியணும் அப்படின்னு இந்த வாசலை மூடின ரமணர் வந்து அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு புதிய ஒரு வாசலை வந்து அவர் திறந்து வச்சிடுறாரு. இப்போ ஆன்மாவை அறிஞ்சிக்கிறது எப்படின்னு கேட்ட நம்ம வந்து அஞ்ஞானத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு வேறு ஒரு புது கேள்விக்கு மாறிவிட்டோம். இப்போ அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறது ஞானம் அடையிறது தான் அது சொல்லுது. அப்படின்னா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீண்டு போயிடும், அதேமாரி ஞானம் அடைஞ்சிட்டு நம்மளோட கவலையெல்லாம் தீண்டு போயிடும், அப்படி தானே விளக்கம் சொல்கிறாரு. சரி, அதான் ஞானிங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நமக்கு தெரியாது இருக்கும். இப்போ ஞானம் அடைஞ்சால் பிரச்சனை வராதுன்னு இப்போ புதுசாக ராமநாதர் வந்து நமக்கு சொல்லணுமா என்ன? இப்படி எல்லாருமே எதை தான் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பாடுபடுறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ ஞானம்னா என்ன, அஞ்ஞானம்னா என்ன, யார் அந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும், யார் ஞானம் அடையணும், ஆன்மா தான் இந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணுமா, இந்த ஆன்மா தான் ஞானம் அடையணுமா என்ன? இப்போ முதல்ல ஆன்மானே ஒன்று இருக்குதானு நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதுதான் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுங்கிற கருத்து வந்து சுத்தமாக ஒரு பொருளும் இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஞானம் அஞ்ஞானம் எல்லாமே நம்மளோட மனசோட தொடர்புள்ள ஒன்றாக தான் இருக்குது, அதனால் இந்த மனசு தான் அஞ்ஞானம் இருக்குது, மனசு தான் அதனால் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும். இதை வந்து இப்படி நேராக சொல்கிறத விட்டுபுட்டு சுற்றி வளைச்சிட்டு என்னவோ ஆன்மா அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு புதிரெல்லாம் இதனோட இணைச்சி விட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க நம்மளை. சரி சரி, நம்ம இப்போ ஒரு கதைக்கு வரலாம் பாருங்கள். ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு ஏக்கரம் இருக்குது அவர்கிட்ட, அதில் பாடுபட்டு தன்னோட குடும்பம் செழிப்பாக வளர்கிறதுக்காக அது நல்லா உழைச்சி நல்லா இப்போ இது பண்ணி வச்சுருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரே ஒரு மகன்தான், அவன் ரொம்ப செல்லமாக வளர்ந்தனால ரொம்ப ரொம்ப சோம்பேறி ஆகிட்டான். அந்த விவசாயிக்கு வயசானதுனால அவர் அப்படியே கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. அப்போ வந்து தன்னோட பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, மகனே நான் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் தங்க காசாக மாற்றி நம்மளோட நிலத்தில் வந்து 5 மண்பாண்டத்தில் போட்டு அப்படியே புதைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம நிலத்தில் உள்ள பல இடத்துல வந்து ரொம்ப ஆழமாக குழி தோண்டி புதைச்சிருக்கேன், நீ ஏறு பூட்டி 2 ஆழத்தில் நிலத்தை உழுது பார்த்தேனாக்க அந்த பானையோட வாய்ப்பகுதியெல்லாம் உனக்கு தட்டுப்படும், அதை தோன்றுனா உனக்கு தங்க புதையல் கிடைக்கும், எந்த பணம் எவ்வளோ போட்டிருக்கேங்கிறது எனக்கு மறந்து போச்சு, அதனால் யாரையும் உதவிக்கெல்லாம் வச்சுக்காத, ஏன்னா அப்புறம் அவங்க புதையில் பங்கு கெடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் செத்து போயிடாரு. அவரோட எண்ணம் என்னன்னாக்கா எப்படியாவது பையன் வந்து பொழைச்சிக்கணும் அந்த காசை வச்சு அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு ஒரு புத்திமதி சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் வந்து ரொம்ப மழை பெய்யுது, மறுநாள் எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்க தங்களோட வயலில் வந்து உழவு செய்ய ஆரம்பிப்பாங்க. சாதாரணமாக இந்த சோம்பேறி பையன் என்ன பண்ணுவான், அவன் பாட்டுக்கு அவன் தண்ணி இனி அடிச்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லோரும் உழவு செய்கிறப்ப அப்போ தான் அவனுக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. உடனே வந்து அவனு என்ன பண்ணுறான், சரி இப்போ வந்து இது வந்து வயலை தோண்டி பார்க்குது ஈஸியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவனு தன்னோட வளவுல வயலில் உழவு செய்கிற மாதிரி எல்லாத்தையும் தோண்டி தோண்டி பார்க்குறான். அப்படி தோண்டும்போது மண்பாண்டமெல்லாம் காலில் இடையுது, ஆனால் பானையோட இதில் உள்ளக்குள்ள எதுவுமே கிடைக்கல, அப்படியே வயல் முழுசையும் அப்படியே தோண்டி போட்டுட்டான். 5 பானையும் கிடச்சி தான், ஆனால் 5 பானையிலையும் எதுவுமே இல்லை, அப்படியே சோர்ந்து போய் உட்காந்து போயிடுறான். அப்போ வந்து மற்ற விஷயங்களை வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, சரி உழுத நிலத்தில் ஏதாவது தானியத்தை போடு அதான் நல்லா விதைச்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனு தானியத்தை விதைக்கிறான், நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால எல்லா விவசாயங்களோட இவனோட வயலில் வந்து நல்லா விளைச்சலாக அமோகமாக இருக்குது, இவனும் நல்லா சுபிச்சமாக வாழ்கிறான். இந்த மாதிரி தான் வந்து ஆன்மாங்கிற பேரில் நம்மளை ஆசை காட்டி நம்ம மனசை புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த மகான்கள்லாம் நம்மளை ஒரு தூண்டுதல் தூண்டி விடுறாங்க. சாஸ்திரங்களும் இந்த மாதிரி தான் நம்மளை தூண்டி விடுது, அவ்வளோதான். இப்படி மனசை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம்,
அஞ்ஞானம் அப்படின்னுலாம் பேர் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி மனசை புரிஞ்சுக்கிட்ட ஞானிங்க எல்லாருமே விடுதலை அடைஞ்சிடுறாங்க, தங்களோட பிரச்சனைங்க எல்லாத்துலேருந்து அப்படியே விடுபட்டு போயிடுறாங்க. இது மாதிரி தாங்கள் அறிஞ்சிக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கும் பலவிதமாக அவங்க சொல்லி எல்லாத்தையும் நல்லா வழி நடத்துகிறாங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நீங்கள் ரொம்ப தெருச்சண்டையெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் அந்த தெருவில் வந்து ரொம்ப கூச்சலும் இதுமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேசான கூச்சலாக வந்து ரொம்ப தீவிரமான கூச்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதே மாதிரி நிலைமை நடிச்சா ஒரு பெரிய கலவரம் நடந்துருமோ கூட ஒரு அந்த மாதிரி ஒரு அபாய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அந்த சண்டையில் ஈடுபட்டு இருந்த ஒருத்தரோட கவனம் வந்து திடீர்னு வேறொரு பக்கம் அப்படியே ஈர்க்கப்படுது. அங்கே பார்த்தோம்னாக்க யாரோ ஒருத்தர் அது பக்கத்தில் இருந்த அந்த மின்சார கம்பியில் போய் அந்த இது மின்சார ஒயர் கிடையாது, அந்த தூண் இருக்கும் இல்லை, அதில் போய் அப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு காதையும் அப்படியே வச்சு வச்சு போய் கட்டிட்டுருக்காரு. இவருக்கு அவர் என்ன தான் அப்படி கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. கொஞ்சம் நேரம் பார்த்தா அவரை சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஆளை எதை ஆரம்பத்தையும் கண்டுக்காமல் காதை மாற்றி மாற்றி வச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவரை வேடிக்கை பார்க்குறதுக்கு போன பக்கத்தில் ஒருத்தர் வந்து சரி என்ன பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்தில் காதை வச்சு வச்சு கேட்குறாரு. அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. உன்ன முதல்ல கேட்டுட்டு ஆள்கிட்ட கேட்குறாரு, சரி அப்படி என்ன தான் மின்சார கம்பத்தில் வச்சு வச்சு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றுமே கேட்கலையே அப்படிங்கிறாரு. இப்போ முதல்ல காதை வச்சு கேட்டுருந்தவர் இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்கிறார், ஏயா ஒரு மணி நேரமாக நானும் வச்சு வச்சு பார்த்துட்டுருக்கேன், எனக்கே ஒன்றும் கேட்கல, நீ இப்போ தான் வந்தால் உனக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கும்பல் அப்படியே ரொம்ப ரொம்ப பெருகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு கை கலப்பில் முடிய வேண்டிய சங்கதி வந்து ஏதோ வாய் சொண்டையோடு அப்படியே அது முடிவு குஞ்சிருச்சு. இப்படி தான் நம்மளோட ஆன்மாவை நோக்கிய பயணமும் இருக்குது. ஆன்மாவை அறிய முடியாட்டி போனால் கூட அந்த அறிவதற்கான முயற்சி வந்து ஏதோ நன்மையில் முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ ஆன்மான்னு எதுவுமே கிடையாதா? ஆன்மாவை கொண்டு ஆன்மா அறிவுன்னு சொல்லி சாஸ்திரம்லாம் நம்மளை ஏமாத்துதா? ஆன்மா தான் உண்மையானதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அறிய முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன தான் அர்த்தம்? இது என்ன பெரிய குளறுபடியால் இருக்குது. அப்போ ஆன்மான்னா என்ன? ஆன்மாவை வந்து உணர்வு நிலை, சித்தம்சம், பிரஜ்ஞ, தன்னறிவு நிலை, இருப்பு நிலை, அவேர்னஸ் அப்படி பல மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த ஆன்மா தான் ஆதார உணர்வு நிலை, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிலிருந்து வெளிப்படுற எல்லாமே அந்த உணர்ச்சி நிலையை வந்து அதை கான்சியஸ்னஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாக்கில் வந்து ஒரு இனிப்பு பதார்த்தத்தை ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம நாக்கே அப்படியே இனிப்பாக மாறி அந்த இனிப்பை நமக்கு காட்டுது, அப்படியே உணர்த்துது. அதே சமயத்தில் நம்ம ஒரு கசப்பான மருந்தை நம்ம குடிக்கும்போது நம்ம நாக்கில் அந்த கசப்பு மருந்து பட்டுச்சுனாக்க நம்ம நாக்கே அப்படியே கசப்பாக மாதிரி கசப்பை காட்டுது. இப்போ இங்கே என்ன தான் நடக்குது? இப்போ நம்ம நாக்கு வந்து ஒரு அறிகிற தன்மையோடு, அதாவது உணரும் தன்மையோடு இருக்குது. அந்த தன்மை தான் வந்து இனிப்பாகவும் மாறுது, அப்படியே கசப்பாகவும் கூட மாறுது. இனிப்பாக மாறிய உணரும் தன்மை வந்து நம்ம அறிகிறோம், அதே சமயத்தில் கசப்பாக மாறிய உணரும் தன்மையும் நம்ம அறிகிறோம். ஆனால் எந்த மாற்றத்தை அடையாத இந்த உணர்வு தன்மையில் இருக்கிற நம்ம நாக்கை வந்து நம்ம அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயலுக்கும் தெரியாது. ஆனால் அதுதான் உண்மையில் இருக்குது, அதுதான் எல்லா சுவைக்கும் ஆதாரமாகவும் இருக்குது. இப்போ சுவையான உணவு நம்ம நாக்கில் போடாமல் இருக்கும்போது நம்ம நாக்கு என்ன சுவையோடு இருக்கும்? அது எந்த சுவையும் காட்டாமல் அது இருப்பது கூட தெரியாமல் அது பாட்டுக்கு இருந்துக்கிட்ட கிடக்கும். இந்த மாதிரி ஒரு அடிப்படை இருப்புணர்வு தான் இந்த பிரஜை, அதாவது அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் சித்தம்சம், அதுதான் ஆன்மாவோட அம்சம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திரமெல்லாம் கூட சொல்லுது. சரி, இப்படி இந்த ஆன்மாங்கிறதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் போச்சு? அதாவது இந்த ஆன்மா, அதாவது ஆத்மா தான் உண்மையானது, நித்தியமானது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அனாத்மாங்கிறது வந்து பொய்யானது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம்லாம் சொல்லுது. சரி, ஆத்மா சரி, அதான் இப்போ புதுசாக ஒன்று அனாத்மான்னு சொல்லிட்டு, அதாவது ஆத்மா இல்லாத எல்லாமே அனாத்மா தான்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது.
அப்போ இந்த உயிர் இல்லாத ஜடப்பொருள் மாதிரி இருக்கிற இந்த கல், மண், கடல், மலை இது எல்லாத்தையுமே அனாத்மான்னு சொல்லலாமா? சாஸ்திரமெல்லாம் அப்படி சொல்லலை, அப்புறம் என்னத்தை தான் சொல்லுது? சரி, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த அனாத்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து இருட்டான ரூமில் உட்காந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளிச்சம் இல்லாதனால அந்த ரூமில் என்னென்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு மெழுகுவத்தியை கொண்டாடுறோம். அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தை வந்து அந்த ரூமில் இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா உங்களுக்கு புலப்படுது. இப்போ எல்லா பொருளையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மெழுகுவத்தி தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அந்த மெழுகுவத்தியை நம்ம பார்க்கணும்னா அதை காட்டுறதுக்கு இன்னொரு மெழுகுவத்தி தேவைப்படுமா? அப்படி கிடையாது. அதாவது இந்த அறையில் இருக்கிற பொருளெல்லாம் காட்டின அந்த மெழுகுவத்தி தன்னைத்தானே அந்த வெளிச்சத்தில் அதையும் அப்படியே காட்டிக்குது. இப்படி எது இதெல்லாம் தன்னோட சுயத்தன்மையால் தன்னையே காட்டிக்குதோ அதைத்தான் வந்து நம்ம உணர்ச்சி நிலை இல்லாட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி சுயத்தன்மை உடைய நிலை எதனையாச்சும் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? இப்போ நம்ம இருட்டில் வந்து தவறுதலாக இடறி விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலில் அடிபட்டு போகுது, அடிபட்ட இடத்துல வந்து வலி வருது. இந்த வலியை நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோம்? அதை அறியறதுக்கு ஏதாவது மெழுகுவத்தோட வெளிச்சம் தேவைப்படுதா? அப்படி கிடையாது. அந்த வலியானது வந்து தன்னோட இருப்பை தானே அறிஞ்சிக்குது. எப்படி மெழுகுவத்தி வந்து தன்னோட இருப்பை தன்னோட வெளிச்சத்திலேயே அப்படியே காட்டிக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த வலி கூட தன்னோட உணர்ச்சியால் தன்னைத்தானே அப்படியே காட்டிக்குது. இதைத்தான் வந்து உடல் உணர்ச்சியில் ஏற்பட்டால் பாடி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் வருத்தமாக இருக்கிறேன், நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்கிறோம். இப்படி இதெல்லாம் இருக்கிறத நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறோம்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிஞ்சிக்கிறதுக்கும் நம்மளுக்கு மெழுகுவத்தி வெளிச்சம் எதுவும் தேவைப்படுறது கிடையாது. இந்த மாதிரி மனோரீதியான மகிழ்ச்சி, வருத்தம், இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் தன்னோட இருப்பு நிலையை தன்னைத்தானே அறிஞ்சிக்கிட்டு வெளிப்படுத்திக்குது. இதைத்தான் நம்ம மன உணர்ச்சி இல்லாட்டுப்போனால் சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த உடம்பு மற்றும் மன உணர்ச்சி ரெண்டுமே சுய ஒளி உடையது, சுய விளக்கம் உடையது. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு உயர்ந்த ஒரு அரச மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு குயில் ஒன்று உட்காந்துட்டு அப்படியே குவிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மரமும் அந்த குயிலும் கூட நம்ம கண்ணில் அப்படியே காட்சியாக தெரியுது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டால் அந்த காட்சி அப்படியே மறைஞ்சு போயிடுது. குயில் கூவுறது வந்து நம்ம காதில் அப்படியே ஒளியாக கேட்குது. நம்ம காதை இருக்க மூடிக்கிட்டோம்னா அந்த ஒளியும் கூட மறைஞ்சு போயிடுது. இதை மாதிரி இப்போ நம்ம காலில் ஏற்பட்ட வலியும் மனசில் ஏற்பட்ட அந்த இன்பத் துன்ப உணர்ச்சியும் அப்படியே மறைச்சிட முடியுமா? அதை ஒருத்தனாலையும் மறைக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே அப்படி சுய ஒளி உடையது, சுய விளக்கம் உடையதாக இருக்குது. இதைத்தான் வந்து நம்ம உணர்ச்சி இல்லாட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதைத்தான் அனாத்மா அப்படின்னு கூட சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. இப்போ இது எல்லாமே வந்து சுய ஒளி உடையது மாதிரி தோணினா கூட உண்மையான இதெல்லாமே இந்த ஆன்மாவோட ஒளியை வச்சுக்கிட்டு தான் தன்னோட இருப்புத்தன்மை உடையது மாதிரி அது அப்படியே காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ நாக்கில் ஏற்படுற இனிப்பு அப்புறம் அந்த கசப்பு உணர்ச்சியெல்லாம் தன்னைத்தானே ஒரு இருப்புத்தன்மை உடையது மாதிரி அது காட்டிக்கிட்டால் கூட இந்த நாக்கோட உணரும் தன்மை தான் இதுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்குது. அதுதான் உண்மையோட ஒரு இருப்பு நிலையாக கூட இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட மன உணர்ச்சி எல்லாமே அது உண்மையிலே இருக்கிறது மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு அப்படியே பாவலாக காட்டிக்கிட்டு நம்மளை ஏமாற்றி போடுது. அது தன்னைத்தானே ஒரு இருப்புத்தன்மை இருக்கிற மாதிரி காட்டிட்டு தோணுனா கூட உண்மையில் அது எல்லாமே தற்காலிகமானது தான். அப்படியே தோன்றி தோன்றி மறையக்கூடியதாக தான் இருக்குது. இப்படி தோன்றி மறையிற இந்த மன உணர்ச்சி எல்லாத்தையுமே நிரந்தரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவையற்ற போராட்டத்தில் நம்ம ஈடுபடுறது தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக போயிடுது. அது அம்புட்டுமே வந்து காணல் நிற மாதிரி தான், அது நிழல மாதிரி தான் அது எல்லாமே இருக்குது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திர ரீதியான இந்த அணுகுமுறையெல்லாம் தோன்றியிருக்குது. என்னவோ ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி செயல்பட்டு நேக்காக அந்த உணர்ச்சியிலிருந்து, அதாவது இந்த கான்சியஸ்னஸ், பாடி கான்சியஸ்னஸ், சைக்கலாஜிக்கல் கான்சியஸ், இது ரெண்டுலேருந்துமே நம்ம விடுபட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்குது.
இந்த மாதிரி தான் சாஸ்திரங்கள்லாம் பாரம்பரியமாக இந்த அணுகுமுறையை கடைப்பட்டுட்டு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து உணர்ச்சி அம்புட்டுக்குமே ஆதாரமான உணர்வு நிலையாக, அதாவது அவேர்னஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஆனால் இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னாக்க, அதே உணர்ச்சி மூலமாக அந்த ஆதார உணர்வு நிலைய ஆத்மா எங்கே இருக்குது அதை நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டு அப்படியே அதில் போராடி போய் தங்களோட வாழ்க்கையை அப்படியே தொலைச்சி போடுறாங்க. ஆனால் உண்மையில் வந்து நம்மளோட மனசோட செயல்பாடு என்ன அப்படின்னு அறிஞ்சிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்குது. அது மட்டுமே போதுமானதாக இருக்குது நம்மளுடைய நல்ல வாழ்க்கைக்கு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம சாஸ்திரம்லாம் நம்ம மனசை வந்து அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி சொல்கிறாங்க. அந்த அந்தக்கரணத்தை வந்து அதுக்கப்புறமா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படி நாலாக கூட பிரித்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனசில் ஏற்படுற நினைவு, உணர்ச்சி, அதை எல்லாத்தையும் மனங்கிற பேர்லேயும், நம்ம என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறத புத்திங்கிற பேர்லேயும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட இயல்பு, அதாவது சித்தம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை தனி நபராக எடுத்துக்கொள்கிறத வந்து அகங்காரம்னு சொல்கிறாங்க. அவன் அகங்காரம் பிடிச்சவன் கூட சொல்கிறாங்களே சமயத்தில், அவரோட அதாக தான் இருக்கும் போல் இருக்கு. சரி, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாளும் எப்படி செயல்படுது? இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சனி நியாயத்தோடு சேர்த்து ஒரு அஞ்சு நாள் திடீர்னு நமக்கு லீவு கிடைக்கணும், நம்ம என்ன செய்வோம்? அது சம்மர் சீசனாக இருந்தனாக்கா சரி எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனுக்கு எதாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தோணும். இல்லாட்டி நம்ம வீட்டையே நம்ம ரிப்பேர் பார்க்குற பணி இருந்தால் அதை நம்ம பார்த்தோம்னாக்க அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் தான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தோணலாம். இல்லாட்டி கிராமத்தில் உள்ள நம்ம பூர்வீக வீட்டை நிலத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே கூட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ பல விதமான ஆலோசனை நம்ம மனசுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பல விதமான ஆலோசனை எடுத்து கொடுக்குறது தான் நம்மளோட மனசு. அது ஒன்றை மட்டும் சொல்லாமல் பழசையும் எடுத்து சொல்கிறது தான் அதோடய இயல்பு கூட. ஆனால் இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்மளால் செய்ய முடியாது. ஏதோ ஒன்றை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தணும். அப்படி அந்த ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த புத்தியோட வேலையாக இருக்குது. அதாவது இப்போ மனசு சொல்கிற ஆலோசனை அம்புட்டியும் அப்படியே பரிசீலித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது தான் புத்தி. அதனால் ஆலோசனை வழங்குறது மனம், அது பல இதையும் சொல்லுது. ஆனால் தீர்மானம் சொல்லி செய்கிறது வந்து புத்தி தான் செய்யுது. அடுத்தாப்பில் வந்து அந்த சித்தம் அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கதையை பாருங்களேன். இப்போ இந்த நம்ம சங்ககால இலக்கியத்தில் இந்த ஒரு இந்த கதை வருது. அதில் ரெட்டையர்னு சொல்கிற ரெண்டு புலவர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து கண் பார்வை தெரியாது, இன்னொருத்தர் நடக்க முடியாத முடமாக இருக்கிறாரு. இந்த ஆனால் இந்த பார்வையற்ற புலவர் வந்து நல்லா வாட்டா சாட்டமாக நல்லா இருக்கார். அவர் இந்த கால் ஊனமுற்ற புலவருக்கு வந்து நல்லா கண் பார்வை இருக்குது. இதனால் இந்த ரெண்டு பேருமே ஒரு காம்பினேஷன் போட்டுக்கிட்டாங்க. இந்த பார்வையற்ற புலவர் வந்து அந்த முடமான புலவரை தன்னோட தோளில் சமந்துக்குவார். எந்த பாதையில் நடந்து போகணும்னு சொல்லிட்டு இந்த தோளில் அமர்ந்திருக்கிற அந்த பார்வை உள்ள புலவர் வந்து சொல்லுவார். அவர் சொல்கிற வழியில் இந்த பார்வையற்றவர் வந்து பயணம் செய்வார். இந்த மாதிரி தான் நம்மளோட சித்தத்துக்கு வந்து சுத்தமாக பார்வையே கிடையாது, ஆனால் அவரோட தோளில் உட்காந்துட்டு ஜம்முனு சவாரி செய்கிறாரு பாருங்க, அந்த பாதையை காட்டுறவர் தான் புத்தி. இப்போ நம்ம வந்து தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். தூரத்துலேருந்து ரொம்ப பேர் அப்படியே கும்பலாக கூடி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன கூடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்றும் தெரியல. அப்போ நம்ம மனசு வந்து ஒரு ஆலோசனை சொல்லுது, அப்படி கூடி நிற்கிறவங்களை போய் பார்த்தா என்ன நம்மளும் போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுது. அது சொல்லி முடித்த அடுத்த கணையுமே அதே மனசு வந்து அங்கே இருக்கிறவங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, ஆளெல்லாம் வாட்டசட்டமாக இன்னும் ஒரு மாதிரி இருக்கானுங்க, அங்கே போய் தேவையில்லாத பிரச்சனை போய் இதை மாட்டிக்கூடாது, வேறு பாதையில் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு கூட மனசு சொல்லுது. இப்படி நம்ம மனசே ரெண்டு விதமான ஆலோசனையை ஒரே சமயத்தில் சொல்லிடுது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. ஒன்று வந்து கூட்டத்தை நோக்கி போக சொல்லுது, இன்னொன்று கூட்டத்தை ஒட்டி எங்கேயா ஓடி போயிடும்னு சொல்லுது. புத்தி தான் இந்த ரெண்டு ஆலோசனை எதனாச்சும் ஒன்றை எடுத்துக்கிட்டு அடுத்ததை நிராகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. இப்போ முதலாவது ஆலோசனை நம்ம புத்தி ஏற்றுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நம்மளோட சித்தம் வந்து ஒரு ஆர்வத்தை அங்கே வழங்குது.
அந்த ஆர்வத்தினால நம்ம அந்த கூட்டத்தொழிலுக்கு அங்கே போகிறோம். ஒருவேளை அந்த புத்தி வந்து முதலாவது ஆலோசனை நேராகச்சு ரெண்டாவது இது பண்ணதாக வச்சுருந்தா நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு அதே சித்தம் வந்து நமக்கு வந்து ஒரு பய உணர்ச்சியை உண்டாக்கிவிடுது. இந்த மாதிரி நம்மளோட அக இயக்கத்தில் வந்து முக்கியமான பங்கை வகிக்கிறது இந்த புத்தி தான் வகிக்குது. இது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்மளோட அக இயக்கத்துலேருந்து முக்கியமான பங்கை வகிக்கிறது இந்த புத்தி தான் வகிக்குது, அது என்ன முடிவு செய்யுதோ அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். இது தெரியாமல் வந்து நிறைய பேர் இந்த நம்ம இயல்பை மாற்றணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் நமக்கு சொல்கிறாங்க. அது ரொம்ப பயனற்ற ஒரு ஆலோசனை. ஏன்னா நம்ம இயல்பு எல்லாமே நம்மளோட புத்திக்கு தான் கட்டுப்பட்டு கிடக்குது. புத்தி தான் நம்மளை வழி நடத்துது. இப்போ புத்தி வழிகாட்ட ஆரம்பிச்சிச்சுனாக்க நம்மளோட சித்தமும் அதுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம புத்தியை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும். இப்படி புறத்தில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னு வழிகாட்டுறது மட்டும் இல்லை, அகத்தில் கூட ஏற்படுற இந்த இன்ப துன்பான ரீதியான அக உணர்ச்சி சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலுமே எதை செய்யணும் எதை செய்ய தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறது கூட நம்ம புத்தியோட வேலையாக தான் இருக்குது. அந்த மாதிரி புத்தி எடுக்கிற முடிவுகளுக்கு ஏற்ப தான் நம்மளோட சித்தமும் கூட ஒத்துழைப்பு வழங்கிடுது. இப்போ அடுத்தாப்பில் வர்றது தான் இந்த அகங்காரம். இந்த அகங்காரம் செயல்படுறப்ப தான் நம்மளோட அனுபவம் வந்து முற்றுப்பெறுது. ஆனால் அது தெரியாமல் எல்லோரும் அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி, வருத்தம், கோபம், பயம் அப்படின்னு எத்தனையோ உணர்ச்சியெல்லாம் ஏற்படலாம். ஆனால் அதை வந்து நம்மளுக்கு ஏற்பட்டதாக நம்ம கருதுகிறப்ப தான் அது ஒரு அனுபவமாக ஆகுது. இப்போ இந்த நான்கிற இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் பரிச்சை எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மார்க் போடுவாங்க. மேக்ஸில் வந்து 80 மார்க்கு அப்படின்னு சொன்னால் இது 80 மட்டும் குறிக்கல, 100க்கு 80 அப்படின்னு சொல்லி 100ங்கிறத ஒரு பகுதியாகவும் அது மறைமுகமாக அது குறிக்குது. இப்படி தான் இந்த நான் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ பார்க்குறதா வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்க்குறப்ப அதே சமயத்தில் உங்களை அறியாமலே நீங்கள் வந்து அவங்களுக்கு மகனாவோ இல்லை மகளாவோ உங்களை கருதிக்கிறீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்க்கும்போது அந்த சமயத்தில் உங்களை அறியாமலே நீங்கள் வந்து குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ நீங்கள் உங்களை கருதிக்கிறீங்க. இப்படி நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது வந்து காணப்படுற பொருளாக இருக்குது. இப்படி காணப்படுற பொருளுக்கு ஏற்ற காண்பவனாக தான் உங்களை நீங்களே கருதிக்கிறீங்க. இப்படி வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம நினைவை பயன்படுத்தி தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்மளோட நினைவு வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக காட்டி காட்டி தான் நம்மளை புரிய வைக்குது. இப்போ நம்ம ஒரு மரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நினைவு தான் நல்லா உதவி பெறுது. அதுதான் அந்த மரத்தையும் நம்மளை பார்க்குற அந்த மரத்தை பார்க்குற நம்மளையும் ஒரே சமயத்தில் இது காட்டுது. இப்போ வந்து மரத்தை காட்டுறதுக்கு ஒரு நினப்புன்னு நம்மளை காட்டுறதுக்கு இன்னொரு நினப்புன்னு சொல்லி அங்கே எதுவும் கிடையாது. ஒரே நினைவு தான் நான் அந்த காட்டுற மரத்தையும் காட்டுது, காண்பவராக இருக்கிற நம்மளையும் காட்டுது. இப்போ இந்த இன்ப துன்ப உணர்ச்சிகளை பற்றியும் நம்மளை பற்றியும் நம்ம என்ன விதமான கருத்தை வச்சுக்கிறோன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த நான் ஒன்று என்னவோ பர்மனண்ட்டாக இருக்கிறது மாதிரியும் நம்மளுக்கு வர இந்த மகிழ்ச்சி, வருத்தம், கோபம், பயம் இது மாதிரி இன்ப துன்ப உணர்ச்சியெல்லாம் ஒன்று ஒன்றா இன்னும் இந்த பர்மனண்ட்டு நான்கிட்ட வந்து போகிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை அப்படி இல்லை. இது எப்படி இருக்குன்னாக்க இப்போ ஒரு ரொம்ப பெரிய மரம் வந்து கிளையோடு நல்லா கம்பீரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தோட நிழல் வந்து மரத்தடியில் எப்படியே கிடக்குது. இங்கே நிழலுக்கு காரணம் மரமா இல்லை மரத்துக்கு காரணம் நிழலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அது கேள்வியே கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்குது. பார்த்தோம்னாக்க மரம் தான் நிஜம், ஆனால் இந்த மரத்தில் தோணிய நிழல் வந்து பொய் தான். ஆனால் நம்மளோட அக அனுபவத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்படியே தலைகீழாக கிடக்குது. அதாவது இப்போ வந்து கோபப்படுறவனுக்கு கோபம் ஏற்படுதா இல்லாட்டி கோபத்திலேருந்து தான் இந்த கோபப்படுறவன் வரானா, அதே மாதிரி அனுபவிப்பனிடமிருந்து அனுபவம் ஏற்படுதா இல்லாட்டி இந்த அனுபவத்திலிருந்து தான் அனுபவிப்பன் வரானா
இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. உண்மையில் அனுபவம் தான் உண்மையானது. அனுபவத்திலேருந்து ஏற்படுற நிழலாக தான் இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிற வரான். அதனால் இந்த நான்னு சொல்கிற இந்த அகங்கார அமைப்பு இருக்குது பார்த்திங்கள, அது வந்து ஒரு நிழல் அம்சமாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த நான்கிற நிழல் அம்சம்தான் உங்களையும் என்னையும் பிரித்து காட்டுறதுக்கு இந்த அகங்கார அம்சம் தேவைப்படுது. ஆனால் இது தெரியாமல் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குறையாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அது வேறு ஒரு சப்ஜெக்டாக கூட போயிடுது. இப்போ இந்த அகங்காரங்கிறது இந்த நான்னு சொன்னோம், இந்த இடத்துல வந்து நான் வந்து முக்கியமாக தேவைப்படுது. இங்கே நான் வேறு, எனக்கு எழுத்தாப்பில் வேறு, வாகனம் வேறு அப்படின்னு பிரித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம அதிலேருந்து விலகி தப்பிக்க முடியுது. ஆனால் இது மாதிரி நான் வேறு, எனக்கு ஏற்படுற வருத்தம் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்குறப்ப அது ஆபத்தாக போயிடுது. அப்படி பிரித்து பார்க்குறது மூலம் வந்து நம்ம வந்து அந்த வருத்தத்துலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற போராட்டம் அந்த இடத்துல வந்துடுது. அதனால் நான் வேறு, என்னோடய இன்பத் துன்ப அனுபவம் வேறு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்காம, நான் வேறு இல்லை, என் இன்பத் துன்ப அனுபவம் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம அக போராட்டத்தில் நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த விதியை வெல்ல முடியுமாங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேச போகிறோம். அதாவது இப்போ வந்து நீங்கள் உங்கள் கையை வந்து மேஜை மேலே அப்படியே பரப்பி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ஒரு 70-80 இடையில ஒரு பெட்டியை உங்கள் கை மேலே வச்சா என்ன ஆகும்? என்ன பெரிய கேள்விங்கிறீங்களா? கை நசுங்கி தான் போகும். ஏன்னா அந்த 70 தாங்குகிற சக்தி வந்து நம்ம கைக்கு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அதேமாதிரி ஒரு 70-80 இடையுள்ள ஒரு சூட் கேஸை நம்ம தூக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம அதை கைப்பையை பிடிச்சி ரொம்ப ஈஸியாக கூட நம்ம தூக்கிடுற ஒரு ஆற்றல் நமக்கு வந்துடுது. இந்த மாதிரி தான் நம்ம புத்தி கூட அமைஞ்சிருக்கு. அந்த புத்தி எப்படி முடிவெடுக்குதோ அதை செயல்படுறதுக்கான ஆற்றல் வந்து நமக்கு தானாகவே ஏற்பட்டுடுது. இப்போ ரோட்டில் பலவிதமான வாகனங்கள் அப்படியே போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலதை பார்த்தோன்னா ரொம்ப சுண்டலியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப புழுக்கியூண்டாக இருக்கும். இன்னும் சிலதை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இமயமலை மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அது சுண்டலியமாக இருந்தாலும் சரி, இல்லை இமயமலை மாதிரி இருந்தாலும் சரி, அதை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறது என்னவோ அந்த ஸ்டேரிங் மட்டும்தான். வாகனம் எத்தனை பெருசாக இருந்தாலும் இல்லை சின்னதாக இருந்தாலும் அந்த ஸ்டேரிங் வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும். அதை அப்படியே அந்த இமயமலை மாதிரி இருக்கிற வாகனத்தை கூட அப்படியே நாய்க்குட்டி மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி தான் இப்போ நம்ம புத்தி வந்து ஒரு முடிவு எடுக்கணுனாக்க அதுக்கு தேவையான ஒத்துழைப்பு அத்தனையுமே தானாக கிடச்சிருது. அதனால் நம்ம அக உணர்ச்சியெல்லாம் சீரமைக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும், அது எல்லாமே தானாக தன்னை சீரமைச்சுக்குது அப்படிங்கிறது நம்ம புத்தியை தீர்மானிச்சுக்கிட்டால் போதும். நம்ம புத்திசாலித்தனமான இந்த முடிவு தான் நம்மளுடைய வாழ்க்கையாகவும் அமைஞ்சிருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன முடிவெடுக்கணும், அதாவது அக உணர்ச்சியெல்லாம் நம்ம சீரமைக்க தேவையில்லை, அதெல்லாம் தானாகவே தன்னை சீரமைச்சிருக்கு அப்படின்னு இந்த புத்தி தீர்மானிச்சுக்கிட்டால் போதும். அப்படி தீர்மானித்தோம்னாக்க நம்மளோட இந்த ஒட்டுமொத்த மன இயக்கமும் அப்படியே தானாக ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருது. இங்கே வந்து நம்மளாக எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற நிலைமையில் வந்து மன இயக்கம் வந்து சுயமாக அது செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருது. அதனால் நம்மளோட அக உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து புத்திக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதோட புத்தி வந்து அதனோட வேலையை முடிச்சுக்கணும். ஆனால் புரட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருந்துருக்குது, இப்போ நம்ம வீட்டிலையோ அலுவலகத்துலேயோ சமுதாயத்துலேயோ நம்மளுக்கு எத்தனையோ விதமான பணிகள் காத்துட்டு கிடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்துக்கிட்டு தானே இருக்குது. சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வந்துடுறோம். இப்படி நம்ம எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு விதமான முடிவை நம்ம வந்து அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் நம்மளுடைய புத்திக்கு இருக்குது, அதாவது நம்மளோட அறிவுக்கு இருக்குது. இப்போ நம்ம புறத்தை பொறுத்த அளவில் நம்ம என்ன செய்யணும், புறத்த இதில் என்ன பெரிய சமாச்சாரம், புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பணியுமே வந்து நல்லா சூப்பராக செய்கிறதுக்கு நம்ம புத்தியும் அறிவியும் பயன்படுத்திக்கணும். இப்படி நம்ம செய்கிற செயலில் வந்து ஒரு ஒழுங்கு கூட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒழுங்குக்கு உட்பட்ட செயலை தான் வந்து எல்லாரும் அறம்னு சொல்கிறாங்க, இல்லை தர்மம்னு கூட சாஸ்திரமெல்லாம் சொல்லுது.
நம்ம செய்கிற நற்செயல் எல்லாத்தையும் புண்ணியங்கிற பேர்லேயும் அதே மாதிரி தீய செயல் எல்லாத்தையும் பாவங்கிற பேர்லாம் கூட எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிற பாவ புண்ணியம் எல்லாம் கூட நம்ம கர்ம வினையாக எல்லாம் அமைஞ்சிருது அப்படின்னு சாஸ்திரம் கூட எல்லாம் சொல்லுது. இப்போ கர்மான்னு ஒன்று இருக்குதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கூட அது இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய கோட்பாடு எல்லாமே நற்செயலுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குது, தீய செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறதுனால நம்ம ஏற்றுக்கிறது கூட ஒன்றும் பெருசாக தவறு கிடையாது. இந்த கர்ம வினையெல்லாம் பார்த்தோம்னா அதை மூணாக பிரிக்கிறாங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு எல்லாம் பிரிக்கிறாங்க. இதை பற்றிலாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த கர்மாவை பற்றி பேசணுந்தோம். அதாவது கர்மா வந்து சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மாலாம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இப்போ ரொம்ப பல பெரியவைகளெல்லாம் செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து சஞ்சித கர்மான்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கிடக்குதான். அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வங்கி கணக்கில் வந்து நம்ம பேர் 30 கோடி ரூபா பணம் இருக்கதா வச்சுக்குவோம். இதுதான் நம்மளுடைய மொத்த கையிருப்பு, அதாவது மொத்த சொத்து, அதாவது சஞ்சித கர்மாங்கிறது. ஆனால் அந்த 30 கோடி ரூபாயில் நம்ம செலவு செய்யறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வரதா வச்சுக்குவோம். இந்த சஞ்சித கர்மலேருந்து எடுக்கிற இந்த 10 கோடி தான் நம்ம இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்காக கொண்டாந்த பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செலவுக்கு எடுத்த இந்த 10 கோடி வந்து நம்ம அப்படியே செலவு செஞ்சிடறதில்ல. அதில் ஒரு 5 கோடி வச்சு ஒரு முதலீடு கூட போட்டு தொழில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம தொழில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் லாபலாட்டம்லாம் வருது. அது கொஞ்சம் புதிய கர்மாவையும் நம்மளோட சேர்த்து உருவாக்கிடுது. இப்படி புதிதாக சேர்ற இந்த கர்மாவை தான் நம்ம ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புதிய கர்மாவும் கூட நம்மளோட கணக்கில் தான் அதை வரவு வச்சுக்குது. இப்படி எத்தனையோ பிறப்பில் எத்தனையோ கர்மாக்களை நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த பிறப்பில் நம்ம கொண்டாந்துட்டு வர இந்த கர்மா மட்டும்தான் நம்மளோட தொடர்பில் இருக்குது. அதுதான் இந்த பிராப்த கர்மா, அதுதான் நம்மளுடைய தலை விதின்னு கூட சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யா அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்காக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பிராப்த கர்மாவை பற்றி சொல்கிறது தான் இந்த ஜாதகமெல்லாம் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப பொதுவாக ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட போனோம்னாக்க நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இது வரைக்கும் நமக்கு முன்னாடிலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப துல்லியமாக சொல்லிவிடுவாங்க. இனிமேல் என்ன நடக்க போகிறதுங்க கூட சொல்லுவாங்க அவங்க. இது வரைக்கும் நடந்ததை பற்றி கூட நம்ம கவலைப்பட போகிறதில்ல, இனிமேல் நடக்க போகிறது என்னவாக இருக்குமோ தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படி எதிர்காலத்தில் நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல செயல் நமக்கு நடக்க போகிறது அப்படின்னு எதிர்காலத்தில் சொன்னாமல் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆனால் மோசமான செயல் நடக்க போகுதுன்னு சொன்னாங்கன்னாக்க நம்ம அதிலேருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம வந்து எதனாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம கோயில் கோயிலாக கூட போய் பிரார்த்தனை செய்கிறோம், இல்லைன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணுறோம், ஏதாவது பண்ணுறோம். இந்த மாதிரி பிரார்த்தனைக்கு ஆண்டவன் ஏதாவது செய்வானா? இப்போ இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருக்கிறத வச்சுக்குவோம். கொலை குற்றம்னா கொலை குற்றம் பண்ணியிருக்கேன், என்னோடய இதை வந்து வழக்கை நீங்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்குறப்ப அந்த பொறுப்பில் நீங்கள் நீதிபதியாக இருக்கீங்க. நான் வந்து உங்களை ரொம்ப புகழ்ந்து பாடுறேன், என்னோடய சொத்துக்களில் பெரும்பகுதியை உங்களுக்கே கொடுத்துட்றதா எல்லாம் சொல்கிறேன், என்னை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தீர்ப்பு வழங்குவீங்க? சரி, நான் உங்கள் கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிறேன், நீ வாக்கு தரணும், என்னோடய சொத்தை அப்புறம் எனக்கு எழுதி கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கர்ம வினையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு நம்ம கோயில் கோயிலாக போய் பிரார்த்தனை செய்கிறதுக்கு வந்து. இந்த மாதிரி குற்றவாளி வந்து தன்னை விடுவிக்க சொல்லி நீதிபதியிட்ட பிரார்த்திக்கிறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு எதனாச்சும் வித்தியாசம் இருக்குதா என்ன? அப்படின்னா தெய்வங்கள்லாம் நம்மளை வந்து எதுவும் செய்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டுங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ கோயிலுக்கு போகிறத வேஸ்ட்டா அப்படின்லாம் கூட கேள்வி வருது. பட் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக போக வேண்டாம். இப்போ ஜாத ஜோதிஷத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு விவரம் சொல்லியிருக்குங்க பார்க்கலாம். அதாவது நம்ம கடந்த காலத்தில் நமக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம கிட்டக்கே இருந்து பார்த்த மாதிரி அவ்வளவு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க அவங்களதில். ஆனால் எதிர்காலத்தை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிறதுல வந்து பாதி கூட சரியாக இருக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி நடக்குது? நடந்து முடிஞ்சதை சரியாக சொல்கிறத அந்த கணிதத்து மூலம் சொல்கிறாங்க, ஆனால் நடக்க போகிறது வந்து ஏன் சரியாக காட்ட முடியாது? அந்த கணிதமெல்லாம் அப்படியே பொய்யா போயிடுதா என்ன அப்படிங்கிற இது நமக்கு தோணுது. அதான் இப்போ நம்ம ஜாதகத்துப்படி நம்ம 30வது வயசில் வந்து நமக்கு ரொம்ப பல கோடிக்கு சொத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்க அதை வந்து யாராவது வேண்டான்னு சொல்லி போய் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுவாங்களா?
இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே கிடச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் சமயத்தில் வந்து இவங்க சொல்கிற இந்த நல்ல செயல் கூட நடக்காமல் போயிடுது. இது ஏன் இந்த மாதிரி ஆகிடுது? அது நடக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கூட அது நடக்காமல் போயிடுதுன்னா நமக்கு விதிக்கப்பட்ட விதி கூட பொய்யாக்குற மாதிரி அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தானே அர்த்தமாகுது. அந்த மாதிரி விதியே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த சக்தி என்னவாக தான் இருக்குது? அதை தான் இப்போ வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வர ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து செய்கிற எல்லா நற்செயலுக்கும் தீய செயலுக்கும் நம்ம பிராப்த கர்மாவையே கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதாவது இந்த பிறப்பில் வந்து நம்ம செய்கிற மோசமான செயல் எல்லாமே நம்மளுடைய பாவ கர்மாவாக அமைஞ்சு போய் அது நம்ம பிராப்தத்து மூலம் கிடைக்க வேண்டிய நல்லதெல்லாம் கூட கிடைக்காமல் தடை செஞ்சு கொடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த பிறப்பில் செய்கிற மோசமானது வந்து எப்படி தடை செய்தோ அதே மாதிரி இந்த இந்த இதில் வந்து செய்கிற நல்ல செயலெல்லாம் வந்து நமக்கு வர வேண்டிய மோசமான செயலை கூட வராதபடிக்கு தடுத்து நம்மளை காப்பாற்றிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆகாமிய கர்மா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம மனசெலவில் நம்மளை எதையும் சீரமைக்க தேவையில்லை. இந்த கர்மாலாம் ஒதுக்கி வச்சுருங்க, ஒதுக்கிவிட்டு நம்ம மனசளவில் நம்மளை எதுவும் சீரமைக்க எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச நம்ம வந்து புற உலக பொறுத்த வரைக்கும் தர்ம நியாயப்படி அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுத்தவங்களோட நம்ம வந்து எந்த வகையான அளவில் நல்ல உறவை வச்சுக்கணும் அப்படிங்கிறத போதிக்கிறது தான் வந்து அறம்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தவங்களோட நம்ம எப்படி நடந்துக்கணும் இது வந்து இயேசுநாதர் வந்து ரொம்ப சுருக்கமாக அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிடுறாரு. அதாவது அடுத்தவங்க வந்து உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி நீ அவங்கள்ட்ட நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு படு சிம்பிளாக சொல்லிடுறாரு. இதைத்தான் வந்து உண்மையிலேயே தர்மம் இல்லை அறம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தையிலலாம் நம்ம சாஸ்திரம் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வார்த்தையெல்லாம் கூட முக்கியம் இல்லை, அதோட பொருள் தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் நல்லதே நினச்சி நல்லதே செய்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க, அவங்க வந்து விதியை கூட ஜெயிச்சிடுறாங்க. அப்படி தான் நம்ம மொத்த சங்கதியுமே. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த மன இயக்கத்தோட பல்வேறு பரிணாமத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ அந்த இதோட ஆய்வோட இறுதிப்பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆதார நிலையை பிரம்மம் இல்லைன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம்லாம் சொல்லுது. இந்த பிரம்மங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு ஆதார அம்சம் தானே தவிர அது ஒரு செயல்படுற அம்சம் கிடையாது. இந்த பிரம்மத்தை அடுத்து வர்றது தான் ஈஸ்வரன்னு சொல்கிறாங்க, அது செயல் அம்சமாக சொல்கிறாங்க. அதாவது பிரம்மங்கிறத முழு முதற் கடவுளாகவும் ஈஸ்வரனுங்கிறத ஒரு செயல்படுற கடவுளாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் ஈஸ்வரன் தான் நம்ம உலகத்தை உயிரெல்லாம் அங்கே படைச்சி காக்கிறது, அதுதான் செயல் கடவுள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ இப்போ பிரம்மன் ஈஸ்வரனுங்கிறது வந்து பிரபஞ்ச மனம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்ச மனத்தோட ஒரு சின்ன துண்டு ஒரு துளியூண்டு துளிதான் செயல்படுறது நம்மளோட மனசு. அதனால் இந்த ஈஸ்வரனுங்கிற இந்த பிரபஞ்ச மனம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதுதான் வந்து எல்லாத்தோட மனசும் சேர்த்து உள்ள இது, அதுலேருந்து துண்டாக தான் நம்மளோட மனசு. இப்படி இறைவனோட ஒரு சின்ன பகுதியாக செயல்படுறது நம்மளோட மனசோட கடைசி இலக்கு தான் அந்த முக்தின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த அந்த இலக்கான அந்த முக்தியை அடையிறதுன்னு சொல்கிறாங்களே, அதை அடையிறதுக்கு நம்ம அப்படி என்ன தான் பண்ணணும்? ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட மனசோட இயற்கையான இயல்பு நிலையே அந்த முக்தி நிலை தான். இப்போ அது முக்தி நிலைங்கிறது என்ன உறைஞ்சி கிடக்கிற ஒரு வினோதமான நிலை கிடையாது, அது எல்லா இடத்துலையும் தேங்கி நிற்காமல் இருக்கிற ஒரு ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான், அதுதான் மனசோட இயல்பு கூட. அந்த மாதிரி ஆறு மாதிரி ஓடுறது தான் இந்த முக்தி நிலை கூட. இது எப்பவுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, அதுக்கு நம்ம இடையூறு செய்யாமல் இருந்தால் மட்டும் போதும். நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே ஒரு கள்ளங்கடமில்லாத ஒரு தன்மையில் ஒரு குழந்தை மாதிரி ஒரு முக்தி நிலையில் தான் நம்ம பிறக்கிறோம். அதனால் குழந்தைத்தன்மை வேறு, முக்தி நிலை வேறு கிடையாது. எதையுமே பிடிச்சு வைக்காத மனநிலைமை தான் இந்த கபடத்தன்மையற்ற நிலைன்னு சொல்கிறோம். இந்த கபடத்தன்மையற்ற நிலையில் இருக்கிறது தான் அந்த முக்தி நிலையும் கூட. இப்போ அகத்தை பொறுத்த அளவில் வந்து நம்ம மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்
அப்படிங்கிற எந்த பிரிவுமே தேவையில்லைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம மனன்னு கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த புற செயலுக்கு தான் நெறிமுறையெல்லாம் தேவைப்படுது. எப்படி எப்படி செயல்படணும், நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம அறிவு புத்தி எல்லாம் கூட தேவைப்படுது. நம்ம இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற வரமுறையெல்லாம் அகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அங்கே நம்ம அதுக்கு சுத்தமாக முழு சுதந்திரம் இருக்குது. அதை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அங்கே என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது, எல்லாமே சரியாக தான் இருக்கும். அங்கே இப்போ அந்த காலத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த அதாவது ஒரு அரசனை வந்து எந்த சட்டத்தாலையும் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசனால் எந்த தவறையும் செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. இந்த மாதிரி நம்ம அகநிலைங்கிறது ஒரு அரசனை போல்றது, அது ராஜா போலது, குழந்தை மாதிரி அது. அங்கே நம்மளால் ஒரு தவறையும் நம்மளால் அங்கே செய்ய முடியாது. இது போல நம்ம மனசு வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறப்ப அது ஒரு உயிரோட்டமுள்ள ஆறு மாதிரி தான் அது இருக்குது. இந்த ஆறு மாதிரி ஓடுற மனசில் வந்து எந்த அழுக்குமே அங்கே தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம மனசோட ஒரு பகுதி வந்து அறிவாகவும் புத்தியாகவும் இருந்துக்கிட்டு செயல்பட்டு அந்த அறிவும் புத்தியும் வந்து நம்ம மன இயக்கத்தை போய் ஏதாவது சரி பண்ணுற அப்படின்னு சொல்லி பண்ணுறப்ப தான் அங்கே வந்து ஒரு போராட்டம் வந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி மனோ இயக்கத்தில் குற்றம் காண்பது தான் ரொம்ப தவறானது. அதுதான் முக்திக்கு விரோதமாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில் நீங்கள் அவங்களுக்கு தேர்வு வைக்கிறீங்க. எல்லாம் தேர்வு இதெல்லாம் மார்க் ஷீட்லாம் திருத்தி மார்க் போடுறீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பாஸ் கொடுக்குறப்ப 20 பேத்துக்கு பாஸ் கொடுத்துறீங்க. அப்போ மீதி 10 பேருக்கு நீங்கள் பாஸ் மார்க் கொடுக்காட்டி அவன் என்ன பண்ணுவான், பாஸ் பண்ண போகிறான் அடுத்த ஸ்கூலுக்கு உங்களை விட்டுட்டு போயிடுவான். அந்த ஃபெயிலாக போனவன் வந்து அவன் உங்ககிட்ட தானே இருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியாத மாணவர் மாதிரி உங்களோட மன உணர்ச்சியில் நீங்கள் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களாம் நம்மகிட்டே அப்படியே தங்கி போயிடுச்சு. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே நம்மளை விட்டு அப்படி சுதந்திரமாக அப்படியே ஓடி போய் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்போ குழந்தையாக இருக்கிறப்ப நம்மக்கிட்ட இருந்த அந்த கள்ளங்கப்பட்ட அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்மளோட அறிவினால் வந்து அப்படியே பாதிப்படைஞ்சு போயிடுச்சு. இப்போ இழந்து போன குழந்தைமே திரும்ப கொண்டு வர்றது தான் நம்ம இந்த முக்தி நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இங்கே வந்து நம்ம அகத்துக்கு நம்மளோட அறிவுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். அறிவுக்கு வந்து புறத்தில் தான் வேலை இருக்குது. நம்ம உலக செயலெல்லாம் எப்படி ஈடுபடணும், நம்ம வழி நடத்துகிறதெல்லாம் அறிவோட வேலை, புத்தியோட வேலை. அதனால் புற செயலுக்காக தான் இந்த அறிவு புத்தி எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவான நம்மளோட அறிவு வந்து நம்மளோட மனசையும் நிர்வாகம் செய்ய முயன்று நம்ம வாழ்வை போர்க்களமாக்கிட்டு இருக்குங்க தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம இழந்து போன அந்த குழந்தை தன்மையை வந்து மீட்டெடுக்க வந்து தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று வந்து பேசிகிட்டு இருந்தோம், அதாவது நம்மளோட குழந்தைத்தன்மையை மீட்டெடுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ ஆன்மீகத்தை வந்து அடிப்படையிலேயே ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் மூணு கட்டமாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்ட அமைப்பு தான் இந்த இறை வழிபாடு, பக்தி, யோக சாதனை அதெல்லாம். அதாவது ஏதோ நம்மளை மீது ஒரு சக்தி இருக்கதா நம்புறதும் அதன் மீது பக்தி செலுத்துறதும் இங்கே அவசியமாகுது. அது பிரபஞ்ச மனமாக இருக்கிற ஈஸ்வர அம்சத்தோட சின்ன துளியாக நம்ம மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பல விதமான யோக சாதனம் மூலம் ரொம்ப சக்தி மிகுந்ததாக மாற்றுறது அப்படிங்கிறது கூட சில பேர்த்துக்கு தேவைப்படுது. இது எல்லாம் உண்மை தான், பொய்யானது கிடையாது. ஆனால் சில பேர்த்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது. நம்மளோட புற செயல நிர்வாகம் பண்ணுறதுக்கு உருவானது நம்மளோட அறிவு. இந்த உலக பிரச்சனைலாம் நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம மனசையும் வந்து ஒரு போராட்டமாக ஆகி கிடக்குது. இப்போ இந்த உலக பிரச்சனையிலேருந்து விடுபட்டு முக்தி அடைங்கிற ஒரு இலக்கை வந்து இந்த இது உருவாக்கி வச்சுப்படுது. இப்போ உலக பிரச்சனையிலேருந்து நம்ம மனசோட பிடிப்பு எல்லாத்தையும் மீட்டெடுத்து
திரும்ப அதோட சுயமான நிலையை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்படி வந்து நம்மளோட முக்தி நிலைக்கும் இந்த உலக பிரச்சனைக்கும் இடையில் உள்ள பாலமாக செயல்படுறது தான் இந்த ஆன்மீகமாக இருக்குது. இதில் இந்த முதல் கட்டமான இந்த பக்தி இல்லைன்னா இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சியெல்லாம் சொல்கிறோம் பற்றியுமில்ல, இது எல்லாத்தையும் நம்ம கூடி சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம ஆன்மீகத்தோட ரெண்டாவது கட்டத்துக்கு வந்துடணும். இப்போ நம்பிக்கையோட அடிப்படையில் பக்தி செய்கிறது தான் இந்த முதல் கட்டம். பக்தியோட நோக்கம் என்னென்னா சரணாகதி நிலைக்கு அப்படியே நம்மளை உயர்த்திக்கிட்டு போயிடுறதாகும். இந்த ஆனால் இந்த ரெண்டாவது கட்டம்னு சொல்கிறது வந்து பக்தி மூலமாக சரணாகதி அடையாமல் அறிவுபூர்வமான ஒரு சரணாகதி தான் இந்த ரெண்டாவது கட்டமாக இருக்குது. இப்போ சரணாகதினா என்ன, நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்காமல் எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுறது தான் சரணாகதின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படின்னா நம்ம வந்து ஆஃபீஸுக்கெல்லாம் போக நம்ம வேலையை போகிறோம் அப்படியே ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துக்கணுமா, அப்படி கிடையாது. நம்மளோட செயலை போய் நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைக்க தேவை கிடையாது. நம்மளோட செயல் சம்பந்தமாக நமக்கு மனசில் பலவிதமான இதெல்லாம் எண்ணமெல்லாம் ஏற்படுது பார்த்திங்களா, மனோ இயக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறதா இந்த அறிவுபூர்வமான சரணாகதிங்கிறது. இப்போ மனோ இயக்கம் சம்பந்தமாக நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்காமல் இருக்கிறது தான் அறிவுபூர்வமான சரணாகதி. அதனால் முதல்ல சொன்னது வந்து முதல் கட்டத்தில் பக்தி பூர்வமான சரணாகதியாக இருக்குது. இப்போ ரெண்டாவதாக சொல்கிறது வந்து அறிவுபூர்வமான ஒரு சரணாகதியாக இருக்குது. இப்போ நம்ம இறைவனோட பெயரை சொல்லி பொறுப்பு எடுக்காமல் இருந்தாலும் சரி, இல்லாட்டி இறைவனோட பெயரை சொல்லாமலேயே பொறுப்பு எடுக்காமல் இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்மளோட மனோ இயக்கத்தில் வந்து எந்த பொறுப்பையும் நம்ம எடுத்துக்காமல் இருக்கணும். அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையாக இருக்குது. இந்த அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு வர்றது தான் இந்த ஆன்மீகத்தோட ரெண்டாவது கட்டமாகவும் இருக்குது. இந்த நம்ம பார்த்துருக்கோம், இப்போ இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணும்போது பலவிதமான பரவச நிலையெல்லாம் கூட ரொம்ப அதீதமான ஆற்றல் இதெல்லாம் கூட முதலாவதாக இந்த வர ஆரம்பிக்குது. முதலாவது கட்ட ஆன்மீகத்தில் வந்து வருது. அது வந்து நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தால் கூட அதுக்கு ரொம்ப தேவையில்லாமல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறத நம்ம கைவிட்டுருந்தோம். அதுலேருந்து விடுபடுறது தான் நமக்கு இந்த ரெண்டாவது கட்ட ஆன்மீகமாக இருக்குது. இந்த தியான பயிற்சி பண்ணும்போதெல்லாம் கூட நமக்கு பலவிதமான பரவசங்கள் வரும். அது வருதும் போதுமா இருக்கும். அதோடு நம்ம நிரந்தரமாக தங்கிட்டோம்னாக்க அதுதான் ஞான நிலை முக்தி நிலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது வந்து அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் நம்ம அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துடணும். இது மாதிரி நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சு, நம்ம ஐயாவுக்கு கூட இந்த மாதிரியான நிலைகள்லாம் பலவிதமான நிலைகள்லாம் வந்திருக்குது, அந்த மாதிரி நிலைகளில் என்ன பண்ணார் இதுங்கிறத நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். அதாவது நம்ம வந்து இந்த ஆன்மீகத்திலேருந்து ரெண்டு மூணு கட்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம். முதல் கட்டத்தில் வந்து நம்ம பக்தி செலுத்திட்டு ஆண்டவன் மேலே பக்தி செலுத்திட்டு வர்றதுனால நமக்கு பலவிதமான பரவச நிலையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி வந்தோம். அந்த அதெல்லாம் மூட்டை கட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடணும். அறிவுபூர்வமாக சில இதெல்லாம் அணுகணும். அப்படி அறிவுபூர்வமாக அணுகும் பொழுது புத்திக்கும் அறிவுக்கும் நமக்கு அகத்தில் மன உணர்ச்சியில் வந்து எந்த விதமான பங்கும் இருந்து அதை சீர் செய்யக்கூடாது. அதுதான் ரெண்டாவது நிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இது மாதிரி நிலைகளெல்லாம் நம்ம ஐயா பயிற்சி தியான பயிற்சி எல்லாம் பண்ணுறப்ப கூட ஏற்பட்டு அதை பற்றி நீங்கள் பேசுகிறோன்னு சொன்னோம். அது மாதிரி தான் இப்போ வந்து ஐயா வந்து ஒரு காலத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருக்கு இந்த மாதிரி நிறையா பரவச நிலையெல்லாம் வந்திருக்குது. அந்த சமயத்தில் அந்த பரவச நிலையெல்லாம் அவரை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு அவர் விட்டு போகக்கூட ரொம்ப காலம் ஆயிடுச்சு போல் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுங்களா? அப்புறம்தான் அவர் பார்த்துருக்காரு அந்த பரவச நிலையெல்லாம் அவரோட உடம்பில் பலவிதமான பாதிப்பு கூட ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லா நிலையுமே வந்து ரசாயனத்து மூலம் தான் அது நம்ம உணர்கிறோம். அது ஒரு அளவுக்கு மேலே ஏற்படுறப்ப அது நம்மளோட ஆரோக்கியத்தை கூட அப்படியே அழிச்சு போடுது.
இது மாதிரி தான் சில பேர் வந்து அமானுஷ ஆற்றலாம் கூட சில பேர் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம இதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு எல்லா சாஸ்திரமும் மகான் எல்லாரும் எச்சரித்தா கூட ரொம்ப பேர் அதில் போய் ஆசைப்பட்டு அதில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிரமாக முயன்று பார்த்து அவருக்கு எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவருக்கு முயன்று பார்த்துருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 10-12 வருஷ முயற்சிக்கு அப்புறமேட்டு அதில் ஜெயிச்சு அவர் வெற்றியும் கண்டுட்டார். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் தன்னோட பிரதர் சென்னையில் இருக்கிறத அவர்கிட்ட பேசிட்டு என்ன பேசினார் தெரியுங்களே, தம்பி என்னோடய முயற்சியெல்லாம் வெற்றி பெற்றுடுச்சு, ஆனால் நான் இப்போ மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், இப்போ நாளைக்கு நடக்க போகிற சங்கதி பூரா எனக்கு என்ன ஏதுங்கிறது இப்போயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு, தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி முயற்சிகளாலும் ஈடுபட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. அதனால் இப்போ வந்து நம்ம கர்மா கூட கர்மா இருக்குதோ இல்லையோ அந்த கர்மத்தை கூட அந்த கர்மாவை கூட நம்ம நம்பலாம். ஆனால் அது தர்ம நியாயங்களை நம்புறது மாதிரி நம்ம உழைப்பை நம்புறது மாதிரி, ஆனால் இந்த மாதிரி ஆற்றல்களை அதீத சக்திகளை நம்புறதுங்கிறது பாருங்கள், அது ஒரு சூதாட்டத்தை நம்புகிற மாதிரி இருக்குது. அதுலேருந்து ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம அதை விடுபட்டு போயிடணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி அறிவுபூர்வமாக அணுகிறது தான் ஆன்மீகத்தோட ரெண்டாவது கட்டமாக இருக்குது. இந்த இதன் மூலம் வந்து நம்மளோட மன இயக்கத்தை அப்படியே சுதந்திரமாக விட்டுப்படுறதுக்கு நம்ம கற்றுக்குறோம். அதாவது புற செய்கிற எல்லாத்தையுமே தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு ரொம்ப அக்கறையோடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கற்றுக்குறோம். இந்த அறிவுபூர்வமான இந்த புரிதல் தான் ரெண்டாம் கட்டமான ஆன்மீகமாக இருக்குது. இப்போ அடுத்து வர்றது தான் மூன்றாம் கட்டமான ஆன்மீகம். இதைத்தான் நம்ம ஐயா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஐயாவோட இதில் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி மூன்றாம் கட்ட இறுதி நில ஆன்மீகங்கிறது. அதாவது இங்கே என்னன்னாக்க, நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிக்கிட்டா போதும், அது எல்லாமே தானாக தான் செயல்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இப்போ வந்து கயிறுன்னு நினச்சி நம்ம பாம்பு ஒன்று கையில் எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அது பாம்புன்னு நம்ம புரிஞ்சிக்கிட்ட நிலையிலேயே அதை அப்படியே வீசி எரிஞ்சிடறோம். அந்த செயல் வந்து தானாக நிகழ்ந்து போயிடுது. அதுக்கு நம்ம எந்த முயற்சி கூட பண்ணுறது, தானாகவே நடந்து போயிடுது. இப்படி நம்மளோட அகத்தில் ஏற்படுற எல்லா உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அது சம்மந்தமாக நம்ம எந்த பொறுக்கும் இருக்காமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான், இந்த புரிதல் தான் நம்மளுடைய மூன்றாம் கட்ட ஆன்மீகமாக இருக்குது. இந்த மூன்றாம் கட்ட நிலைங்கிறது கூட அது தானாகவே செயல்படுறது தான் உங்களுக்கு. அந்த நிலைமையில் வந்து நம்மளோட மன இயக்கம் வந்து அப்படியே சுதந்திர பிரவாகமாக உயிருள்ள ஆறு மாதிரி எப்படி கள்ளங்கடமெல்லாம் குழந்தை இயங்குதோ அந்த மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருது. இப்போ புறநிலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஒரு பொறுப்புள்ள ஒரு அறிஞனாக இருந்து செயல்படணும். அதே சமயத்தில் அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து ஒரு முக்தனாகவும் புறத்தை புறத்துள்ள ஒரு ஞானியாகவும் வாழ்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத அளவில் நம்ம இந்த மனசை பற்றி ஐயாவோட விளக்கத்தை பலவிதமான இதில் நம்ம பார்த்தோம். அதாவது ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிட்டார் ஆன்மீகத்தை. அதாவது நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கதியை மட்டும் புரிஞ்சிக்க அது போதும், அதை விட்டுட்டு நீ வந்து கடவுள் ஆன்மா கர்மா அது இதுன்னு எதோ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆன்மீகத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அகம் புறம் அப்படின்னு ரெண்டாக பிரித்து விட்டு அகத்தில் வந்து நீ எதுவுமே செய்ய தேவையே இல்லை, அது பாட்டுக்கு நடக்குது, புறத்தை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அறிவோடு செயல்படு, தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு படு சிம்பிளாக முடிச்சு விட்டார். இந்த வகையில் வந்து உண்மையிலே ஐயா வந்து ஒரு வாழும் ஞானியாக இருந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக ஒரு வழியை காட்டியிருக்கிறாரு. அவர் வந்து சேலத்தில் ஜருகுப்பேட் மலை அடிவாரத்தில் வந்து இருந்துக்கிட்டு இப்போ கூட இருந்துகிட்ருக்கிறாரு. பலவிதமான ஆன்மீக சொற்பொழிவும் கொடுக்குறாரு, யூடியூப்லலாம் பதிவேற்றம் பண்ணி வச்சுருக்காரு. இது வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கூட அவரோட ஆசையில் எல்லாத்தையும் யூடியூப்லலாம் பதிவேற்றம் பண்ணி எல்லாரும் கேட்குற அளவுக்கு ஆசி வழங்கி அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்குறாரு. வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அவரை சந்திக்கணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன்.
ஒரு மாதமாக என்னோட தொடர்ந்து பயணித்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறுகிய காலத்தில் வேறொரு டாபிக் மூலமாக நாம் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.